ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு 8:30 முதல் 10:30 வரை வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்டிருக்கிற கேள்விகளுக்கு இந்த நேரலையில் பதிலளித்து வருகிறோம். இந்த வார கேள்விக்கு செல்வதற்கு முன்னால் சில அறிவிப்புகள். அடுத்த ஞாயிறு சிதம்பரத்தில் பெண்கள் மதரசாவுடைய பட்டமளிப்பு விழா இருக்கிற காரணத்தினால் அடுத்த வார நேரலை வந்து இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமைக்கு உங்களுக்கு ஒளிபரப்பு செய்யப்படும். அதுக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமை அதையும் நீங்கள் லைவில் பார்க்க வேண்டியிருக்கிற காரணத்தினால அடுத்த வார கேள்வி பதில் வந்து சனிக்கிழமை உங்களுக்கு ஒளிபரப்பாகும் என்பதை முதலாவது அறிவிப்பாக செஞ்சு கொள்கிறோம். அடுத்ததாக கேள்வி கேட்கக்கூடியவங்க நிறைய பேர் பெரும்பாலும் ஆடியோ வடிவில் வந்து கேள்வியை பதிவு பண்ணி அனுப்புகிறாங்க. இந்த கேள்விகளை வந்து நம்ம பதில் சொல்வதற்கு எப்படி தயார்படுத்துகிறோம் என்று சொன்னால், சிஸ்டர் டெஸ்க்டாப்பில் வச்சு தான் நம்ம வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுவோம். அதில் ஸ்பீக்கர்லாம் கிடையாது. அதில் உள்ள ஆடியோவை கேட்பதற்கு நான் அது எனக்கு சாத்தியப்படாது. எழுத்தாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த கேள்வியை காப்பி பண்ணி வேர்டில் வச்சு அதுக்குரிய ஆதாரங்களை பேஸ்ட் பண்ணி சொல்வதற்கு வசதியாக இருக்கும். நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா ஆடியோவை அனுப்பி விட்றாங்க. அதை கேட்க முடியாது. கேட்குறதுக்கு ஃபோன்லேருந்து கேட்டு நான் செய்ய முடியாது. சிஸ்டத்தில் இருந்து செஞ்சால் தான் அந்த கேள்வியை காப்பி பண்ணுறது, உடனே பதிலை காப்பி பண்ணுறதுன்னு ஒரு ஃபைலாக தயார் பண்ணி தான் அந்த லைவும் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதனால் இயன்ற வரைக்கும் நீங்கள் ஆடியோவில் அனுப்பாமல் இமேஜ் அனுப்புனா கூட, கையால் எழுதி போட்டோ எடுத்து அனுப்புனா கூட நம்ம அதை வந்து அதே மாதிரி டைப் பண்ணிக்கிற முடியும். ஆடியோவை அனுப்பும்போது அந்த ஸ்பீக்கர்லாம் சிஸ்டத்தில் இல்லாத காரணத்தினால அது வந்து அது கேட்கவோ தயாரிக்கவோ சிரமமாக இருக்கிறதுனால ஆடியோ விஷயங்களையும் நான் வந்து டெலிட் பண்ணி விட்டுறது, பெண்டிங்லேயும் வைக்கிறது இல்லை. ஆடியோவை அனுப்ப வேண்டாம் என்பதை முதலாவதாக நம்ம சொல்லிக்கொள்கிறோம். அடுத்ததாக ஆடியோ வடிவிலேயே உங்களுக்கு கேள்வி கேட்டு உடனடியாக பதில் வேணும் என்று சொன்னால், இதற்காக நம்ம ஏற்கனவே ஒரு நம்பர் கொடுத்துருந்தோம். எந்த நம்பர் கொடுத்துருந்தோம் என்று கேட்டால், 7845077880 7845077880 இந்த நம்பரை வந்து பிரத்யேகமாக உடனடி கேள்விகளுக்காக வேண்டி நம்ம அறிவித்திருந்தோம். இந்த நோன்பு இந்த மாதிரியான மதரசா லீவு என்பதற்காக வேண்டி அந்த நம்பர் செயல்படாமல் நிறுத்தி வச்சுருக்குறோம். இப்போ மறுபடி அடுத்த 20ஆம் தேதி திங்கக்கிழமையில் இருந்து இந்த நம்பருக்கு 7845077880 இந்த நம்பருக்கு உங்கள் கேள்விகளை ஆடியோவை கூட நீங்கள் அனுப்பலாம். ஆடியோவை அனுப்புனீங்கன்னா ஆடியோவை பேசி உங்களுக்கு பதில் வரும். அது லைவில் வராதே தவிர உங்கள் கேள்வி கேட்டவர்களுக்கு உடனடியாக நெஞ்சிடும் பதிலாக வந்துடும். நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து எழுத்து வடிவிலையும் கேட்கலாம், அல்லது வந்து நீங்கள் ஆடியோ வடிவிலையும் கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்டிங்கன்னா அதிகபட்சம் 3 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு என்ன செய்வாங்க, பதில் வந்து ஆடியோ வடிவில் அனுப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஆடியோவை கேட்குறவங்க அதுக்கு சில அறிஞர்களை நியமித்திருக்கிறோம். நம்மிடத்தில் கன்சல்ட் பண்ணி தான், நம்மள்ட்டையும் கன்சல்ட் பண்ணி கொண்டு அதை பதிலை தயார் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோ வடிவிலையும் அனுப்புவாங்க, எழுத்தா டெக்ஸ்ட்டாக கூட அனுப்புவாங்க, ஆடியோவை கூட அனுப்புவாங்க. உங்களுக்கு பதில் வந்து உடனே 3 நாளைக்குள்ளே கிடைச்சிடும். அதுக்கு இந்த வாய்ப்பை நீங்கள் என்ன செய்யுங்க, பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், இப்போ குர்ஆனுக்கு முரண்படுகிற ஹதீஸுகளை பின்பற்றக்கூடாது, குர்ஆனுக்கு முரண்படுவதை பின்பற்றினால் குர்ஆனை நிராகரிப்பதாக அமையும் என்கிற ஒரு கருத்தை நம்ம நீண்ட பல காலங்களாக நம்ம பிரச்சாரம் செய்து வருகிறோம். ஆனால் மிக துவக்க காலத்தில் வந்து சர்விப்பாளர் சரியாக இருந்தால் அதை அப்படி ஏற்றுக்கொள்ளணும் என்ற நிலைப்பாட்டில் நம்ம இருந்தோம். அந்த காதியானிகள் விவாத ஒப்பந்தத்தில் கூட அப்படி நம்ம பேசியிருக்கிறோம். குர்ஆனுக்கு முரண்படுற ஹதீஸு படாது, எந்த ஒரு ஹதீஸும் முரண்படாது என்று நம்ம பேசியிருக்கிறோம். அந்த காலகட்டத்தில் பேசிய அந்த வீடியோவில் ஒரு கிளிப் இங்கே எடுத்து வைத்து கொண்டு இப்போ பயங்கரமாக பரப்புகிறாங்க. அது அறிவிப்பாளர்லாம் பார்த்து அறிவிப்பாளர் சரியாக இருந்தால் அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ளணும் என்று நான் பேசிய அந்த கிளிப்புகளை எடுத்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது அந்த நிலைப்பாட்டை நம்ம இருந்தோம் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்போ இந்த காதியான் விவாதம் நடந்த ஒரு காலகட்டத்தில்
அந்த நிலைப்பாட்டில் நம்ம இருந்தோம். விவாத ஒப்பந்தத்தில் கூட அது என்ன செய்யும், அந்த வாசகத்தை எழுத்தில் கூட குறிப்பிட்டிருப்போம். அந்த நிலையில் இருந்த நாம தான் அந்த குரான் ஹதி அதாவது சனது சரியாக இருந்தால் அதில் முரண்பாடு வராது என்று உறுதியாக நம்பிக்கையில் இருந்த நம்ம தான் பல கேள்விகளை சந்திக்கும் பொழுது அந்த கேள்விக்கு விடை இருக்கிறதா, கடந்த காலத்து அறிஞர்கள் விடை சொல்லி இருக்கிறார்களா என்று பார்க்கும் பொழுது அதுக்கு சரியான ரிப்ளை இல்லை. அந்த ஹதீஸுகளை வந்து குரானுக்கு முரண் இல்லாமல் விளங்க சாத்தியமே இல்லைன்ட்டு வந்த பிறகு தான் நம்ம அந்த நிலையை மாற்றிக்கொண்டோம். அதனால் மாற்றியதற்கு உள்ள நியாயங்களை நம்ம நிரூபித்து கொண்டே இருக்கிறோம். மாற்று கருத்து உடையவர்களால் அதுக்கு சரியான பதில் சொல்ல முடியலை. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ அந்த 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 பழைய விஷயங்களை எடுத்துக்கொண்டு அன்றைக்கு சொன்னதை பாருங்கள், அன்று அவர் பேசியதை கேளுங்கள், இப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை போடுகிறார்கள். இது வந்து ஒரு அறிவுடையோருடைய செயல் இல்லை. ஒரு மனிதனுடைய கருத்தை பேசுவதாக இருந்தால் இன்றைக்கு அவன் என்ன கருத்தில் இருக்கிறானோ அதைத்தான் அவனுடைய கருத்தாக நீங்கள் சொல்லணுமே தவிர, கடந்த காலத்தில் ஒருவனுடைய கருத்தை அவனே மாற்றிக்கொண்ட பிறகு அதை வந்து அவனுடைய கருத்து என்று தெரிவது போல பரப்புவது வந்து வடிகட்டி ஒரு அயோக்கியத்தனமான ஒரு செயல்பாடு. பெரிய பெரிய இமாம்களெல்லாம் வந்து முந்தைய ஒரு கருத்தை சொல்லி பின்னாடி ஒன்றை மாற்றிருக்கிறாங்க. அப்போ மாற்றினதுக்கு பிறகு அந்த பழைய மாற்றி கொண்டார் இல்லையா, அதை வந்து அந்த இமாம் பேரில் சொல்லலாமா? சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்லணும், முன்னர் அந்த கருத்தை சொன்னார் பிறகு மாற்றிக்கொண்டார் அப்படி தான் சொல்லணுமே தவிர, அவர் மாற்றிக்கொண்ட விஷயத்தை அவருடைய கருத்தாக பிரச்சாரம் செய்வது வந்து ஒரு நேர்மையற்ற ஒரு செயலாக இருக்கிறது. அதனால் இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் அந்த அன்றும் இன்றும் இவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல டிஎன்டிஜியில், அந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா இந்த செலஃபு கூட்டமும் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. அன்றைக்கு என்ன சொன்னார், அன்றைக்கு என்ன பேசினார் என்று அன்றைக்கு பேசும்பொழுது அது சரின்னு நினச்சி பேசினோம், அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அந்த அந்த நிலைப்பாட்டில் இருந்த நமக்கு தான் பதில் கிடைக்கல. பெரிய பெரிய அறிஞர்கள் 1200 ஆண்டுகளாக அறிஞர்கள் எல்லாம் பதில் சொல்லிட்டாங்கங்கிறாங்கள தேடி பார்க்குறோம், அதுக்கு உள்ள பதிலாக இல்லை. அந்த பதிலை ஏற்றுக்கொண்டால் அந்த குரானோட ஹதீஸ் முரண்படுவதை நீக்க மாட்டேங்குது, குரானுக்கு எதிராகத்தான் நிற்கிறது. அப்படி நிற்கிறது தெரியும் பொழுது அதை நிராகரிக்கத்தான் வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம். அதனால் அந்த பழைய நிலைப்பாட்டை நீங்கள் பரப்புவது வந்து ஒரு நேர்மையற்ற ஒரு செயல் வழங்குதா. இதுவும் வந்து அவதூறில் தான் சேரும் ஏறக்குறைய. ஒரு என்னுடைய பழைய நிலைப்பாட்டினா நான் ஒரு காலத்தில் மதுக போல கூட நான் இருந்திருக்கிறேன். அந்த மாதிரி அந்த காலத்தில் பேசினதை எடுத்துக்கொண்டு அதை எடுத்து விவாதம் பண்ண சரியாக வருமா? இன்னும் சொல்ல போனால் அதை கல்முனையில் விவாதத்துக்கு இலங்கைக்கு வந்திருக்கும் பொழுது கூட நீங்கள் குரான் ஹதீஸ் இஜ்மா அடிப்படையில் என்ற தலைப்பில் தான் விவாதத்துக்கு ஒத்துக்கொண்டிருந்தீங்க. அதில் தான் என்னை நீ அழைச்சிட்டு நானும் தான் வந்து கலந்து கொண்டிருந்தேன். அதை வைத்து கொண்டு அன்றைக்கு குரான் ஹதீஸ் இஜ்மா என்று சொன்னார்னு சொல்ல முடியுமா? அந்த எந்த ஒரு நிலையை எந்த ஒரு மனிதன், நான் எனக்கு உள்ளதோ உங்களுக்கு உள்ளதோ இது இல்லை, அனைவருக்கும் உள்ளது என்னென்று கேட்டால், ஒரு மனிதர் வந்து ஒரு கட்டத்தில் ஒரு நிலைப்பாட்டை சரி காண்பார், பிறகு சரி கண்டு பிரச்சாரம் செய்த ஒரு விஷயம் பலரால் சுட்டி காட்டப்பட்டு அதுக்கு நம்மள்ட்ட பதில் இல்லைன்னு தெரியும் பொழுது அந்த தவறை மாற்றிக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த மாற்றியதைத்தான் அந்த மனிதனின் கருத்தாக நீங்கள் சொல்லணுமே தவிர, அவனே அது மாற்றப்பட்டதை என்ன செய்யக்கூடாது வந்து சொல்லக்கூடாது. இப்போ அப்படின்னா குரானில் கூட சொல்லிட்டு போயிடலாம், மதுபானம் அருந்தலாம்னு இருக்குதுன்னு அதை சொல்லுவீங்களா? நீங்கள் குரானில் இருக்குதானே செய்யுது, அது பிறகு தடுக்கப்பட்டது சொல்லுவீங்களா? அப்போ குரானில் உள்ளதை சொல்கிறதா இருந்தால் என்ன செய்வீங்க, மாற்று மன்சூகான வசனங்களை பேசுவதாக இருந்தால் எப்படி பேசுவோம், அது இருந்தது இந்த சட்டம் இப்போது மாற்றப்பட்டு விட்டதுன்னு சேர்த்து பேசுவோமா அல்லது அதுவே சட்டமாக பேசுவோமா? ஹதீஸுகளில் எத்தனையோ மன்சுகான மாற்றப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது, அதை எப்படி நீங்கள் மக்கள்கிட்ட பேசுவீங்க? துவக்கத்தில் ரசூலை அப்படி சொல்லியிருந்தாங்க, இதை மாற்றி விட்டார்கள்னு சொல்லணுமா, அல்லது துவக்கத்தில் சொன்னாங்களா அதையே இறுதி சட்டமாக நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லுவீங்களா? அப்போ எந்த ஒரு நேர்மையும் இல்லாமல் உங்களுக்கு அந்த கருத்தை நிலைநாட்ட இயலன்னு சொன்னால் எதுக்கு ஏன் பின்னாடி ஒழிகிறீங்க? குரானுக்கு முரண்படுற ஹதீஸை வந்து எத்தனை ஆகணும்னு சொல்லக்கூடியவங்க நீங்கள் வாதத்தை வைங்க, என்னென்ன வாதம் இருக்குது அதை வைக்கணுமே தவிர, என்னுடைய முதுகுக்கு பின்னாடி ஒழிஞ்சிருந்து அவரே சொல்லிட்டார்னு காட்டுறது வந்து உங்கள்கிட்ட அதுக்கு பதில் இல்லை என்பதற்கும் உங்களுக்கு வந்து அந்த நியாயப்படுத்த முடியலை என்பதற்கும் தான் ஆதாரம். இந்த வீடியோ பயங்கரமாக பரப்புகிறாங்க, அது எந்த வீடியோன்னு எனக்கே தெரியலை, சின்ன துண்டு தான் போடுறாங்க. அது எந்த ஊரில் பேசுனது, எத்தனை ஆண்டு பேசுனது எனக்கே தெரியலை. முழு வீடியோ எனக்கு கிடைக்கவும் இல்லை, முழு வீடியோவில் கூட மாற்று கருத்து கூட இருக்கலாம் அதுக்குள்ளே பார்த்தோம்னு சொன்னால். அதனால் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது, பரப்பக்கூடாது என்பதை ஒரு தகவலாக சொல்லிக்கிறேன். இப்போ கேள்விக்கு போயிடலாம். முதலாவது கேள்வி என்னென்னு கேட்டால்,
அதிகாலை நேரம் சுபுஹுக்கு பின்னே அன்னல் நபி வரும்போது இன்னல் செய்தால் ஒரு மாது என்ற இந்த பாடலில் வரும் செய்தி உண்மையா, ஹதீஸ் ஆதாரம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி லட்சுமாங்குடியில் இருந்து நிசாருத்தீன் என்பவர் கேட்குறார். இது நாகூர் அனிபா என்பவருடைய பிரபலமான பாடல். நாகூர் அனிபாவுடைய பாடல்களில் இந்த வரலாறு சம்பந்தமாக அவர் பாடுகிற பாடியிருக்கிற அதில் 99% கட்டுக்கதை, எதுவுமே உண்மை கிடையாது, உண்மையான கிடையாது. ஆத்து மகன் சத்தாது, ஆதுண்டா யார், சத்தாதுண்டா யார், கட்டுக்கதை. கதைகளை வச்சு என்ன செய்கிறாங்க, பாட்டு எழுதியிருப்பான். பெரியார் பிலாலின் தியாக வாழ்வை என்று படித்தார், அது கட்டுக்கதை, அதுக்கெல்லாம் எந்த ஒரு ஆதாரமே கிடையாது. ஒரு நகரில் 7 வயதுடைய ஏழைப்பாள கண்டு சின்ன பையில் நோன்பு வச்சு சாவடித்த ஒரு சம்பவத்தை சொல்லி என்ன செய்வார், அதை ஒரு பாட்டு படிப்பார். இதெல்லாம் கட்டுக்கதைகள். அதே மாதிரி தான் இந்த விஷயம், அதிகாலை நேரம் சுபுஹுக்கு பின்னாடி ரசூல்லா வரும்போது ஒரு இன்னல் செய்தால் ஒரு மாது, என்ன இன்னல் செய்தால்னா ரசூல்லா வரும்போது மாடியில் இருந்து கொண்டு சுபுஹு தொழுதுட்டு வருவாங்களாம். எங்கே வருவாங்க, வீடும் பள்ளிவாசல் ரசூல்லாவுக்கு ஒன்று, முதல்ல எந்த ஒரு புரிதலும் எங்களுக்கு கிடையாது. அதிகாலை நேரம் மதீனாவில் இருக்கும்போது இது நடந்துச்சா, மக்காவில் நடந்துச்சா, மக்காவில் நடக்கும்போது சுபுஹு தொழுது விட்டு பள்ளிவாசல் வழியாக வர்ற மாதிரிலாம் அவங்க இருக்கலாம், மறைஞ்சி மறைஞ்சி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. மக்காவில் மதீனாவில் போய் உடனே பின்னி எடுத்துருவாங்க சகாபாக்கள் ரசூலுல்லா, அப்படி தொழுதுபட்டு வீதி வழியாக நடந்து போகிற மாதிரியாக நிலைமை அங்கே இருக்கலை. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டாங்கன்னா வீடு பள்ளிவாசல் தான், வீடு பள்ளிவாசலுக்கு உள்ளே தான் என்ன செய்யுது, கிபிலா திசையில் அவங்களோட வீடுக்குள்ள நுழைஞ்சிக்கிருவாங்க. அப்போ அதிகால நேரம் இங்கே இருந்து தொழுதுட்டு இவங்க கற்பனை பண்ணுறாங்க, நம்ம தொழுதுட்டு போகிறோம்ல, நம்ம தெரு ஒரு தெருவில் வீடு இருக்கும், பள்ளிவாசல் ஒரு தெருவில் இருக்கும், தொழுது நடந்து போவோம்ல, இந்த மாதிரி ரசூல்லா போயிருப்பாங்கன்னு கற்பனை பண்ணி எழுதியிருக்காங்க. இவங்க சொல்கிற மாதிரி ஒரு கற்பனை கூட பண்ண முடியாத ஒரு கட்டுக்கதை இது. சுபுக்கு பண்ண போகும்போது நினைஞ்சாங்களாம் குப்பையை கொட்டிக்கிட்டே இருப்பானாம். அப்போ குப்பையை கொட்டினா ஒரு நாள் வந்து குப்பை விழலையாம், ஒரு நாள் குப்பை விழவில்லை. அப்போ என்னடா குப்பை விழலையான்னு போய் பார்த்தா அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சான். உடனே நோய் விசாரித்தாங்களாம், இப்படிப்பட்ட ஒரு தரான்னு சொல்லி அப்போ அந்த அம்மா ஏற்றுக்கிட்டாங்கன்னா, இது இதெல்லாம் எங்கேருந்துலாம் எடுத்தாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு புகழ் சேர்ப்பதற்காக வேண்டி எந்தெந்த கவிஞர்களை வீணாக போனவங்க தான் பின்பற்றுவாங்க நல்லா சொல்கிறான்ல, அவங்களுக்கெல்லாம் என்ன கிடைக்க போது தெரியல. அஸ்ரோ கவிதைன்னா நீ வந்து உலக விஷயத்தில் உங்களுடைய கற்பனைகள்லாம் செஞ்சுக்கிறேங்கடா, மார்க்கத்தில் விளையாடணுமா? மண் கதப அழைய முத்தாமிதன் ஃபல்லியத்த பவ்வ மக்காதகுமினார், யார் தன்னுடைய ரசூல்லா மேலே பொய் சொல்கிறானோ, என் பெயரில் பொய் சொல்கிறானோ, அவன் தங்குமிடத்தை நரகமாக ஆக்கி கொள்ளட்டும்னு ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த கவிதை எழுதி கொடுத்தவன், அதை படித்தவன், அதை அங்கீகரிக்கிறோம், எல்லோரும் நீங்கள் பொய்ய பரப்புறீங்க, நிரந்தர நரகத்துக்கு நீங்கள் உங்களை பதிவு செய்து கொடுக்குறீர்கள் அர்த்தம். இப்படி ஒரு சம்பவம் மக்காவுலேயும் நடக்க கிடையாது, மதீனாவுலேயும் நடக்க கிடையாது. அதனால் வந்து இது ரசூலுல்லாவுக்கு இது புகழ் சேர்க்குறேன்னு சொல்லி என்ன செய்கிறீங்க, இகழ் சேர்க்குறீங்க, கற்பனை செய்கிறீங்க, இது பொய்யான ஒரு பாடல். இந்த பாடல் மட்டுமில்லை, அவருடைய நாகூர் அனிபாவுடைய பாடல்களில் வரலாறாக சொல்லப்படுறதுல 99% தான், மார்க்கமாக சொல்லக்கூடியதுலையும் பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி பொய். நம்மனை விரட்ட மருந்தொன்று விற்கிது நாகூர் தர்காவுலன்னு படிப்பார்ல, அதெல்லாம் என்னது சிறுக்கு, நிரந்தர நரகத்தில் சேர்க்கக்கூடிய விஷயங்களே அவர் நினைஞ்சிருக்காரு, பாடியிருக்கிறாரு. சினிமாவுலேயும் போயிட்டு உன் மதமாக என் மதமாக ஆண்டவன் எந்த மதம்னு படிக்கிறாரு. இது இதிலிருந்து அவர் முஸ்லீமோ இஸ்லாத்துட்டு வெளியேறியிருப்பார், இறந்து போனவர் பேசக்கூடாது. ஆனால் அந்த பாடல் நிற்கிது உலகத்தில், அது மக்கள்கிட்ட போய்கிட்டு இருக்கிற. அப்போ காசுக்காக வேண்டி என்னத்தை வேணாலும் பாடக்கூடியவன் தான் பாடகன், காசுக்காக வேண்டிய இனத்தை எழுதக்கூடியவன் தான் கவிஞன். இவங்களையெல்லாம் நீங்கள் மார்க்கத்துக்கு அத்தாரிட்டியை எடுத்ததனுடைய விளைவு தான் அந்த சீராப்புனாடம்ங்கிற பேரில் வந்து சமுதாயத்தில் நிறைய அநியாயங்கள், அனாச்சாரங்கள், பிதத்துகள் உண்டானுச்சு. அந்த மாதிரி இந்த பாட்டு ரசித்து வர கேட்குறாங்க, இஸ்லாமிய பாடலாம், இதுக்கு பேர் என்னது இஸ்லாமிய பாடல்னு சொல்லிட்டு இதுக்கு யூடியூப் சேனலில் போட்டு அதை வந்து பரப்பிக்கிட்டு வியூவர்ஸை கூட்டுவதற்காக வேண்டி இந்த கட்டுக்கதையெல்லாம் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் இந்த பாவம் இருக்குது, இந்த பாவம் மண் கதப அழைய முத்தம்பிதான், ரசூல்லா பேரை சொல்லி வந்துட்டு ஆதாரம் இருக்கான்னு பார்க்கணும். என் பெயரில் எவன் ஒருத்தன் ஒரு பொய்யை வந்து இட்டுக்கட்டி சொல்கிறானோ அவன் வந்து நரகத்தில் தன்னுடைய இருப்பிடத்தை அமைத்து கொள்ளட்டும். இந்த அதிகாலை நேரம்ங்கிறது கிதாபு யார், புகாரில் இருக்கா, முஸ்லீமில் இருக்கா, அறிவிப்பாளர் யாருண்டு, அதெல்லாம் தெரிஞ்சு அப்படி இருந்தால் தான் நீங்கள் சொல்லணுமே தவிர, அப்படி இல்லாமல் இதை சொல்லவும் கூடாது, இதை கேட்கவும் கூடாது, நம்பவும் கூடாது. அதை நம்ம என்ன செய்யணும், ஆபத்தில் வச்சுக்கணும். ரெண்டாவது கேள்வி வந்து குவைத்தில் இருந்து ஹைதர் அப்படிங்கிற சகோதரர் கேட்குறார், இங்குள்ள அரபுகள் எதற்கெடுத்தாலும் சத்தியம் செய்கிறார்கள், பொய்யான விஷயத்திற்கும் வெள்ளாகி என்று கூறுகின்றனர், இது சரியா என்று கேட்குறாங்க.
பொதுவாக சத்தியம் செய்வதை பொறுத்த வரைக்கும் அதிகமாக சத்தியம் செய்வது வந்து மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கு. சத்தியங்கிறது வந்து நம்ம ஒரு விஷயத்தை சொல்கிறோம், அவன் நம்ப மறுக்கிறான், அல்லது ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படிங்கும்போது அந்த தீர்ப்பளிப்பதற்கு சத்தியம் கேட்பாங்க. அந்த கவர்மெண்ட் ஆதாரம் இல்லைன்னா நீ சத்தியம் செய்யணும்னு கேட்பாங்க, அப்போ சத்தியம் செய்தல். இதுக்கு தான் நீங்கள் அல்லாவின் பேரை இழுத்து சத்தியம் செய்யணுமே தவிர, எதுக்கு எடுத்தாலும் சத்தியம் சத்தியம் அல்லாஹ் மேலே சத்தியம்னு சொல்வதுங்கிறது வந்து அது நல்ல ஒரு விஷயம் கிடையாது. அப்போ விழா துத்தி குள்ள ஹல்லாஃபின், அதிகம் சத்திய செய்கிற ஒவ்வொருத்தனுக்கும் நீ கட்டுப்படாதுன்னு அல்லாஹ் என்ன செய்கிறான், குரானில் கண்டிக்கிறான். அதே மாதிரி அந்த சத்தியம் வியாபாரத்தில் சத்தியம் செய்கிறான்னு வைங்க, அதை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது அல் ஹலிஃபு முனஃபிகத்துன் லி சில்ஆத்தி முஹிகத்துன் லில் பரக்கத்தி. நீங்கள் வந்து சத்தியம் செய்கிறது வியாபாரத்துக்கு உங்களுக்கு வந்து துணை செய்யக்கூடியதாக இருக்கும், பரக்கத்தை அழிச்சிடும். பொருள் விற்கிறாந்தால் இவ்வளவு தான் விலைன்னு சொல்லணுமே தவிர, நமக்கு அல்லாஹ் மேலே சத்தியமாக இது அடக்க விலையை 50 ரூபான்னு இதுக்கு சொல்கிறீங்க, நீங்கள் அதுக்கும் அல்லாஹ்வை நீங்கள் எழுக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? அப்போ அல்லாஹ்வுடைய பேரில் சத்தியம் செஞ்சு சொல்லிச்சிங்கன்னா பரக்கத்து போயிருங்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் வந்து கண்டிச்சிருக்கிறாங்க. இது புகாரில் 2087வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து நீங்கள் பொய்யின்னு தெரிஞ்சுக்கிட்டே சத்தியம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க, பொய்யின்னு சத்தியம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை என்னென்னு கேட்டால், 3வது சூராவில் 77வது வசனத்தில் வருகிறது, இன்னல்லதீன யஷ்தரூனபி அஹதில்லாஹி வஐமானிஹிம், தங்களுடைய ஒப்பந்தங்களிலையும் சத்தியங்களிலையும் சமணன் கலீலன் அற்பமான கிரயத்தை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள், உலாய்கலா ஹலாக்கலகும் ஃபில் ஆஹிரா, ஆகிரத்தில் மறுமையில் அவர்களுக்கு எந்த ஒரு நசீபும் கிடையாது, உலாயு கல்லி முகமுல்லாகும், அவங்களோட எல்லாம் பேசவே மாட்டான், உலாய் எந்தூரையிலையும் அவங்கள திரும்பி பார்க்கக்கூட மாட்டான், உலாயு ஜக்கீஹிம் அவங்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான், உலகும் அதாபுன் அலீம், அவங்களுக்கு துன்புறுத்துகிற வேதனை இருக்குது என்று 3வது சூராவில் 77வது வசனத்தில் இருக்கிறது. இது எதற்காக வந்துச்சுன்னு கேட்டால், ஒருவன் வந்து இல்லாத ஒன்றை இருப்பதாக வியாபாரம் ஒரு கடை வீதியில் பொய் சொல்லி சத்தியம் பண்ணி வியாபாரம் பண்ணிகிட்ருக்கிறான், அதை கண்டித்து தான் இந்த வசனம் இறங்கியது என்று சொல்லி புகாரியில் 2088வது ஹதீஸில் இருக்கிறது. 2088வது ஹதீஸ் வந்து இந்த 377 வசனம் எதுக்கு இறங்குனுச்சு என்பதை சொல்கிறது. எதுக்கு இறங்குனுச்சு? இந்த மாதிரி வந்து வியாபாரம் செய்யும்போது சத்தியம் பண்ணி ஒருத்தன் நினைஞ்சிருக்கிறான், இல்லாத ஒன்றை பொய்யாக சத்தியம் பண்ணி விற்றுக்கிட்டு இருக்கிறான் என்று சொல்லும்போது அவனை கண்டித்து தான் என்ன செய்ய இந்த வசனம் இறங்குனுச்சு அப்படின்னு சொன்னால், அப்போ இந்த மாதிரி ஆட்களோடு எல்லாம் பேச மாட்டான், திரும்பி பார்க்க மாட்டான், அவங்களுக்கு கடுமையான வேதனை இருக்குங்கும்போது என்ன செய்யக்கூடாது? பொய் சத்தியம் வந்து பண்ணிடவே கூடாது. அதே மாதிரி அதே நேரத்தில் ஒரே ஒரு விஷயம் இருக்குது, என்னன்னு கேட்டால், சும்மா அதாவது அல்லாஹ் மேலே சத்தியம்ங்கிற அந்த ஒரு நோக்கத்தில் இல்லாமல் சும்மாச்சும் வல்லாகி வல்லாகிமாங்க, அது அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணுறதுங்கிறது இல்லை, அப்படி பழகி போயிட்ட காரணத்தினால அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறதும் சில பேர்கிட்ட இருக்கிறது. அந்த மாதிரி அடிப்படையில் சொல்வார்களே ஆனால் அதுக்கு வந்து மார்க்கத்தில் என்ன செய்யாதுன்னா அது கேள்வி கிடையாது. ஏன்னு கேட்டால், லாயு ஆக இதுக்கு முன்லாகு பின் லகவி ஃபி ஐமானிக்கும், உங்கள் சத்தியங்களில் வீணான விஷயங்களுக்கு அல்லாஹ் உங்களை பிடிக்க மாட்டான் என்ற ஒரு வசனத்தை பற்றி ஆயிஷானாகி விளக்கும்போது சொல்கிறாங்க, இது எது சம்பந்தமாக இறங்குனுச்சின்னு சொன்னால், சும்மாவாச்சு எல்லா வல்லாகி பலா வல்லாகி எதுக்கு எடுத்தாலும் வல்லாகின்னு சும்மா அதை சத்தியம் பண்ணுறோங்கிற நோக்கம் இல்லாமல் அப்படி பழகினால வல்லாகி வல்லாகி வல்லாகின்னு செய்கிறது, சாதாரண விஷயம் வல்லாகி சாப்பிட்டேன் வல்லாகி போனேன்னு சொல்கிறது சத்தியம் பண்ணுற நோக்கம் இல்லாமல் அது சும்மா அது ஒரு திக்கிற மாதிரி அடிப்படையில் ஒருத்தன் சொல்கிறான்னு வைங்க, இந்த மாதிரி சொல்வதற்கு வந்து அல்லாஹ் வந்து உங்களை பிடிக்க மாட்டான் அப்படின்னு பக்கராவில் 2வது சூராவில் 225வது வசனத்தில் இருக்கிறது. அந்த வசனம் எதுக்கு இறங்குனுச்சின்னு சொன்னால், இதுக்கு தான் இறங்குனுச்சு. எதுக்கு? அந்த சத்தியம் பண்ணுறதுங்கிற நோக்கத்தில் இல்லாமல் சும்மா எதுக்கு எடுத்தாலும் என்ன செய்கிறது வல்லாகி வல்லாகிங்கிறது, அந்த மாதிரி சொல்வதுக்கு எல்லாம் பிடிக்க மாட்டான்னு இருக்குது. அப்படி இல்லாமல் சத்தியம் பண்ணி நம்ம சொல்கிறது உண்மைதான்னு காட்டுவதற்கு செஞ்சால் தான் அது குற்றத்தில் வரும் என்பதை வினைக்கணும். இந்த அரபுகள்லாம் செய்கிற அப்படி செய்கிற மாதிரி தான் தெரியுது. அரபு என்ன செய்வாங்க, எதாக எடுத்தாலும் என்ன செய்வாங்கண்டா வல்லாகி வல்லாகிமாங்க, அது சத்தியம் என்ற நோக்கத்துக்கு இல்லாமல் எதை அப்படி பழகி போகிறதுக்கு சொல்வார்களே ஆனால் அதில் குற்றம் வராது. அடுத்து வந்து இலங்கையில் அனுராதபுரம் கிரிபாவ அப்படி ஒரு ஊர் இருக்குன்னு நினைக்கிறேன், முகமது ஹபீல் அப்படி கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் அந்த சமூகத்தில்
வழக்கமாக மக்களிடையே இருந்த அந்த செயல்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு ஹதீஸை சொல்லி கேட்குறார், அந்த காலத்தில் மக்களிடையே வழக்கத்தின் மூட நம்பிக்கைகள் பொருந்துமா அப்படின்னு சொல்லி என்ன கேட்குறாருன்னு கேட்டால், 70,000 பேர் இவர் கேட்குற கேள்வி ஏதாவது கேட்குறாருன்னா, 70,000 பேர் கேள்வி கணக்கு இல்லாமல் என்னுடைய உம்மத்தில் சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு வரும்போது அவங்க எதனால் போவாங்கன்னு கேட்டால், அவங்க வந்து உலா எத்த தையரும் சகுணம் பார்க்க மாட்டார்கள், பல காரணம் இருக்குது, அந்த மந்திரிக்க மாட்டார்கள், அதெல்லாம் இருக்குது, அதோடு சேர்த்து சகுணம் பார்க்க மாட்டார்கள் வருது. அப்போ சகுணம் என்பது ரசூலுல்லாஹ் காலத்தில் சில சகுனங்களை பார்த்துருப்பாங்க. இன்றைக்கி நவீன காலத்தில் புது புது சகுனங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். உதாரணமாக பள்ளி சத்தமிடல், காகம் கரைதல், பூனை குறுக்கே வருதல், குறை குடத்துடன் பெண்கள் குறுக்கே வருதல், இதெல்லாம் ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லை. இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்கிற சகுனம் பார்க்குறோம். ஒரு வெறும் குடத்தோட ஒரு பொம்பளை வந்தான்னு சொன்னால் நம்ம போன காரியம் உருப்படாதுன்னு திரும்பிடுவாங்க. பூனை குறுக்க போனால் போன காரியம் உருப்படாது. அது மாதிரி பள்ளியை சத்தம் போட்டுச்சுன்னு சொன்னால் அதுக்கு பள்ளிக்கு தனித்தனி பலன்லாம் வச்சுருக்குறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் புதுசு புதுசாக செய்கிறாங்க. இதையும் எடுத்துக்கிறோமா, அல்ல ரசூலுல்லாஹ் காலத்தில் எந்த சகுனம் இருந்துச்சோ அந்த சகுனத்தை தான் எடுத்துக்கிறோமான்னு கேட்குறாரு. இப்போ சகுனம் என்பது காரியத்தை பொறுத்தது கிடையாது. காரியத்தை பொறுத்தது இல்லாமல் வேறு எதை பொறுத்தது என்று கேட்டால், நாம் ஒரு காரியத்தை செய்ய போகிறோம். செய்ய போகும் பொழுது உலகத்தில் நடக்கிற சில சம்பந்தமில்லாத நிகழ்வுகளை வைத்து கொண்டு அந்த காரியத்தை செய்யாமல் ரிட்டன் ஆகுறது. அதுக்கு தான் மார்க்கம் தடை செய்கிறது. அப்போ பூனை குறுக்க வந்தால் நம்ம வேலைக்கு நம்ம போகிறோம். பூனை குறுக்க எலிய பிடிக்க போணுச்சா, யாருக்கும் பயந்துக்கிட்டு ஓடுனுச்சா, அல்ல சும்மா அது ஓடுனுச்சாங்கிற நமக்கு தெரியாது. அது போவதனால என்னுடைய காரியத்துக்கு பாதிப்பு வரும்ன்ற சம்மந்தமெல்லாம் முடிச்சு போடுற மூட நம்பிக்கை தானே. இந்த மாதிரி விஷயங்களை தான் ரசூலுல்லாஹ் தடுத்துருக்குறாங்க. அது வந்து எந்த காரியத்துக்கு நீ செஞ்சாலும் சரி, எந்த போய்கிட்டே இருப்போமா, தலையில் வந்து கதவுல வந்து நெத்தி இடிச்சிருந்து வைங்க, ஆஹா இடிச்சிருச்ச நம்ம போகக்கூடாது அப்படின்னு உட்காந்துருவாங்க. போக மாட்டேங்க, ஒன்றும் போக மாட்டேங்க. செருப்பு மாட்டும்போது செருப்பு அறுந்துருச்சுன்னு வைங்க, ஆஹா செருப்பு அறுந்துருச்ச நம்ம தச்சிக்கிட்டு போக மாட்டாங்க, இன்றைக்கி போகக்கூடாது, தான் ஒரு மணி நேரம் கழித்து போவோம். இப்படி இந்த எடுத்த காரியத்துக்கு இடைஞ்சல் வந்துருச்சுன்னு சொன்னால் கையில் ஒரு பொருளை வச்சுட்டு பாங்க, டக்குன்னு கீழே விழுந்துடும், ஆஹா கீழே விழுந்துருச்சே நம்ம எப்படி போகிறது. அப்போ ஒரு காரியத்தை செய்வதற்கு சம்மந்தமில்லாத இன்னொரு காரியத்தை காரணம் காட்டி அந்த காரியத்திலிருந்து விலகி கொள்ளுதல், அதுக்கு பேர் தான் சகுனம் பார்த்தல் என்பது. அப்போ இந்த சகுனம் பார்த்தல் என்பது வந்து ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த காரியமாக இருந்தாலும் சரி தான், அவங்க பறவைகளை வைத்து தான் தீரத்தினால பறவை தான், பறவையை பறக்கிறத வச்சு என்ன செஞ்சாங்க, சகுனம் பார்த்தாங்க. அது பறவைக்கு மட்டும் உள்ளது கிடையாது, எல்லாத்தையும் தான் அது குறிக்கும் அப்படிங்கிறது தான் அதில் ஒரு விஷயம். ஏன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், லா அதுவா தொற்று நோய் கிடையாது. உலா தீய தொற்று நோய் கிடையாதுன்னா அது வேறு அர்த்தத்தில் உள்ளது. உலா தீயரத்தை இந்த சகுனம் பார்த்தல் கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹதீஸ் இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் எந்த விதமான சகுனமும் பார்க்கக்கூடாது. சில ஹதீஸுகள் இதுக்கு நீங்கள் கேள்வி கேட்டதுனால, சில ஹதீஸுகளில் வந்து மூன்று காரியங்களில் வந்து நம்ம சகுனம் பார்க்கலாம், மூணு காரியத்தில் என்ன செய்யறது, அதாவது பீடைங்கிறாங்கள்ல, இதனால தான் இது ஏற்பட்டுச்சு அதனால தான் ஏற்பட்டுச்சுங்கிறது, ஒரு மூணு விஷயத்துக்கு மட்டும் பார்க்கலாம் என்ற கருத்தில் புகாரியில் ஒரு ஹதீஸ் வருகிறது, 5753. அதை மட்டும் ஒருத்தர் பார்த்தாருன்னு சொன்னால் அந்த சகுனம் பார்க்கறது கிடையாது, ஆனால் மூணு விஷயத்தில் வந்து துர்ச்சகனம் பார்க்கலாம் என்று அந்த ஹதீஸ் சொல்கிறது. எப்படி சொல்லுது, ஒரு ஷோமு ஃபி சலாசின், அந்த ஷோமுன கெட்ட சகுனம் பார்த்தல் என்பது மூன்று விஷயங்களில் உண்டு. அது மூணு விஷயம் என்னன்றால், ஃபில் மருகத்தி பெண் விஷயமாக, ஒத்தாரி பெண்ணுடா மனைவி, மனைவியை தேர்ந்தெடுக்கிற விஷயமாக, ஒத்தாரி வீடு விஷயமாக, ஒத்தாபத்தி கால்நடை விஷயமாக, அந்த மூணுலேயும் வந்து துர்ச்சகனம் இருக்கிறது. அதாவது ஒரு இந்த பொம்பளையை கல்யாணம் பண்ணதோடு நமக்கு வாழ்க்கை நாசமாக போச்சு, உருப்படாமல் போச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, அது இருக்கத்தான் செய்யுதுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு நல்லா இருந்திருப்பான், கல்யாணம் பண்ணவுன கொஞ்சம் கஷ்டம் வந்துடும், இந்த பொம்பளை வந்ததுனால தான் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறது இருக்குதுன்ற ஹதீஸ் சொல்லுது. அப்படி இருக்குது, வரக்கூடியவளை வைத்து, வாழ்க்கை துணைவியாக வரக்கூடியவளை வைத்து ஒருவனுடைய வாழ்க்கை மாறிவிடும் என்ற ஒரு துர்ச்சகதம் வந்து இருக்கிறது, மனைவி விஷயமாக இருக்கிறது. அதே மாதிரி ஒரு தாரி, ஒரு வீடு வாங்கியிருப்பான் அல்லது வாடகைக்கு இருந்திருப்பான்,
வேறு வீட்டுக்கு மாறுவான். மாறினவுன்னு ஒரே வயித்த வழி தலைவலி அது இதுன்னு பஞ்சாயத்துக்கு மேலே பஞ்சாயத்தை வரும். அப்போ என்னத்தினால அது வருது? இந்த வீட்டினால தான் அப்படிங்கிறது இருக்கு. ஆனால் இருக்குது, இந்த வீட்டில் இருக்கும்போது நல்லா இருந்து அந்த வீட்டுக்கு போனால் நல்லா இல்லைன்னா அது காரணம் எது? அந்த வீடு தான் அப்படிங்கிறது. அதே மாதிரி தாபத்துக்கு, தாபத்துனால் வாகனம், ஒரு குதிரையை வாங்கியிருப்பான், அந்த குதிரை வரதுக்கு முன்னாடி நல்லா இருந்திருப்பான். இந்த குதிரை வந்தவன் அவனுக்கு எதாவது ஏற்பட்டுச்சுன்னு வைங்க, இந்த குதிரை வந்துச்சு அவ்வளவு தான், இந்த ஒட்டகத்தை வாங்கணும் அது அவ்வளவு தான்னு சொல்லி நினைக்கிறது. இந்த மூணுலேயுமே துர்ச்சகனம் இருக்கிறது என்று சொல்கிறாங்க. எதில் இருக்குது? மூணு, மற்ற எதுலேயும் நீங்கள் பார்க்கக்கூடாது, இந்த மூணு விஷயத்தில் மட்டும் பார்க்கலாம். ஒரு பெண் விஷயமாக வந்து இவரால் தான் இந்த ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு சொன்னால் இந்த மனைவியால் தான் இது ஏற்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இந்த வீட்டினால்தான் நமக்கு இந்த மாதிரி நோய் நொடிலாம் வந்துச்சு. அந்த வீட்டில் இருக்கும்போது இல்லை, இந்த வீட்டினால தான் இது வந்திருக்குது, வீட்டை மாற்றுவோம், ஒரு துன்பம் ஏற்பட்டால் என்ன செய்யணும், இந்த வீடு சரியில் மாற்றிடுவோம், ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி ஏதாவது முசிபத்து வந்துருச்சுன்னு சொன்னால் இவரை டைவர்ஸ் பண்ணிட்டு வேறு ஒருத்தையும் கல்யாணம் பண்ணுவோம், இப்படியெல்லாம் செய்யலாங்கிறது இதில் அடங்கியிருக்குது. இதில் எல்லாம் துர்ச்சகனம் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்ற ஒரு ஹதீஸு புகாரியில் 5753வது ஹதீஸாக இருக்கிறது. இது இப்னு உமர் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ். இதை வச்சுக்கிட்டு அந்த மூணு விஷயத்தில் பார்க்கலாம்னு நினைப்பாங்க. ஆனால் இது வந்து இவர் இப்னு உமர் வந்து அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் அவர் வந்து ஒரு பாதி செய்தி அறிவித்திருக்கிறார். அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லலை என்பது வேறு ஹதீஸுகள் மூலமாக உறுதியாகுது. அந்த வேற ஹதீஸ் என்னென்று கேட்டால் புகாரியில் 5095வது ஹதீஸில் வருகிறது. இன்கான ஃபீஷையின், இந்த துர்ச்சகுணம் என்பது வந்து எதிலையாவது இருக்கும் என்று சொன்னால், ஃபஃபில் ஃபரசி உள் மர தீ உள் மஸ்கனே, குதிரை, பெண்ணு, குடியிருப்பு, வீடு இதுகளில் இருக்கும் என்று சொன்னால் இதில் இருக்கும் என்று சொன்னார்கள். அப்போ இருக்கும் என்று சொன்னால்னா என்ன அர்த்தம்? இல்லைன்னு தான் அர்த்தம். உதாரணமாக அல் ஒரு குரானில் இதே மாதிரி ஸ்டைலில் ஒரு வசனம் கூட இருக்குது, குல் இன்கானலி ரஹ்மானி வலதுன், ரஹ்மானுக்கு அல்லாவுக்கு பிள்ளை இருக்கும் என்று சொன்னால் நான் முதல்ல வணங்குறவனாக இருப்பேன் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள்ங்கிறான். இருக்குன்னு அர்த்தமா? இப்போ இன்கானலி ரஹ்மானி வலதுன், ரஹ்மானுக்கு வலது பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னால் அதை நான் முதல் வணங்குற ஆளாக இருப்பேன் நபியை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு 43வது சூராவோட 81வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அந்த ஸ்டைலில் இந்த ஹதீஸ் இருக்குது. இப்படி அப்படி ஒன்று இருக்கும் என்று சொன்னால் இந்த மூணில் இருக்கும். ஆனால் இல்லை, இல்லை இருக்குன்னு சொல்வதாக இருந்தால் இதில் தான் இருக்குமே தவிர, ஆனால் இல்லை இல்லாததை சொல்வதற்கு தான் அந்த வாசகத்தை பயன்படுத்துவாங்க. அதனால் அப்படி இருக்குமையானால்ன்ற அந்த வார்த்தையை அவர் விட்டுட்டு அறிவிச்சிருக்கார். மூணு விஷயத்தில் இருக்குதுன்னு அடிக்கிறார் இப்னு உமர் அறிவிக்கிறார். ஆனால் சகலமுன சாதுங்கிற சகாபி அறிவிக்கும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அப்படி ஒன்று இருக்குமையானால் இந்த மூன்றில் இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் அந்த ஹதீஸுக்கு விளக்கமாக அதில் உள்ள மிஸ்டேக்கை சரி பண்ணக்கூடியதாக இது அமைந்திருக்கிறது. அதே மாதிரி வந்து முஸ்லீமில் ஒரு ஹதீஸில் என்ன வருதுன்னா, அதே இப்னு உமர் சொன்னதாக தான் வருது. அப்போ இப்னு உமர் சொன்னதாக புகாரில் வரக்கூடிய செய்தியும் அதே இப்னு உமர் சொன்னதாக முஸ்லீமில் வரக்கூடிய செய்திக்கும் வித்தியாசம் பாருங்கள். புகாரில் என்னென்று வருது, மூன்று விஷயங்களில் சகுனம் உண்டுன்னு வருது. இப்னு உமர் சொன்ன அறிவித்ததாக தான் வருகிறது. முஸ்லீமில் அதே இப்னு உமர் எப்படி சொல்கிறாருன்னு கேட்டால், ஈயக்கும் மினசுவமி செய்யுன் ஹக்குன், துர்ச்சகுணத்தில் ஏதாவது உண்மை என்று இருக்கும் என்று சொன்னால், ஃபஃபில் ஃபரசி உள் மராத்தி ஒத்தாரி, அப்போ குதிரையிலையும் பெண் விஷயத்திலையும் வீட்டு விஷயத்திலையும் தான் இருக்கிறதுன்னு தான் அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இதை வந்து முஸ்லீமில் அறிவிக்கிற அறிவிப்பாளர் வந்து கரெக்டாக சொல்லிடுறாரு. அப்போ இப்னு உமர் இப்படி தான் சொல்லியிருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்டாலே இணைஞ்சிட்டார்னு கேட்டால் பாதியை விட்டுட்டு அறிவிச்சிருக்கிறார். அது புகாரி கிடச்சிருக்கு. புகாரி கிடச்ச ஹதீஸில் வந்து இப்னு உமரை அடித்து சொல்கிற மாதிரி, ரசூலில் அடித்து சொன்ன மாதிரி வருது. எப்படி இந்த மூணு விஷயத்துலேயும் இந்த சகுனம் பார்க்கலாம்னு ஒரு கருத்துப்பட இருக்கிறது. அதையும் இப்னு உமர் தான் அறிவிக்கிறார். அது புகாரில் வருகிறது. அந்த அதே ஹதீஸ் வந்து அதே இப்னு உமர் அறிவிக்கிற ஹதீஸ் முஸ்லீமில் எப்படி வருதுன்னு கேட்டால், அதுக்கு முந்தி ஒரு வரி இருக்கிறது, அந்த வரி விடுபட்டிருக்கு புகாரில். என்ன வரி இருக்கிறது? ஈயக்குன் மின ஷோமி ஷையூன் ஹக்குன், துர்ச்சகனத்தில் ஏதாவது உண்மை என்று இருக்கும் என்று சொன்னால் இந்த மூன்றில் தான் இருக்கும். அப்போ இல்லை இருக்குன்னு வைத்து கொண்டால் அப்படி இருக்கும்னு தான் அவர் சொல்லியிருக்கிறார் இப்னு உமர். ஆனால் இப்னு உமர் வந்து சொன்னதில் அந்த அடுத்தடுத்த அறிவிப்பாளர்களை யார் நமக்கு தெரியலை. யாரோ ஒருத்தர் குழப்பி நினைஞ்சிட்டாருன்னு கேட்டால் அவருடைய அந்த சொல்லை வந்து செதைச்சிருக்கிறாரு. ஏன்னாட்டால் அதே அவர் சொன்னது என்னங்கிறது முஸ்லீமில் வர்றது வந்து இஸ்லாமிய கொள்கைக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது. அவர் வந்து ஒருத்தர் வந்து விட்டுட்டு அறிவிக்குமோ அர்த்தம் மாறிக்கிறது. அது ஒரு விஷயத்தை பார்க்குறோம், இது முஸ்லீமில் வருது. அதே மாதிரி வந்து
இந்த ஹதீஸ் வந்து இதே விஷயத்தை அபூ ஹுரைரா சொன்னதாகவும் வருது. மூணு விஷயத்தில் சகுனம் இருக்கிறது என்று அபூ ஹுரைரா சொல்கிற செய்தி வந்து ஆயிஷா நாயிட்ட வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னு என்ன செய்கிறாங்கன்னு, ஆயிஷா நாயே கட்டுமையான கோபம், கோபம்டா கோபம், அப்படிப்பட்ட கோபப்பட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், வல்லதி அன்சலல் ஃபுர்கான் அலா முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை இறக்கினானே அல்லாஹ், அந்த அல்லாஹ் மேலே சத்தியமிட்டு சொல்கிறேன், மா காலஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்து, இந்த சொல்லை ரசூலுல்லாஹ் ஒருபோதும் சொன்னது இல்லை. என்ன சொன்னார்கள்னா, இன்னமா கால ரசூலுல்லாஹ் சொன்னது என்னவென்றால், கான அஹுலுல் ஜாஹிலியத்து எத்த தையரும் தாளிக்க, அறியாமை காலத்து மக்கள் இந்த மூன்றிலும் சகுனம் பார்க்கிறார்கள்னு சொன்னார்கள். அறியாமை கால மக்கள் சகுனம் பார்க்கிறார்கள்னு விட்டுப்புட்டு அது என்ன இஸ்லாத்தில் இருக்கிற மாதிரி அபூ ஹுரைரா தப்பாக அறிவிச்சிட்டாரு, இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லவே கிடையாதுன்னு ஆயிஷா நாயகம் நினைச்சிட்டாங்க, மறுத்துடுறாங்க. அறியாமை காலத்தாளுக்கு இந்த மூணுலையும் பார்த்தார்கள்னு தான் இருக்குது. அறியாமை கால மக்கள்ங்கிறத கழித்து விட்டு இந்த மூணுலையும் இருக்குதுன்ற மாதிரி அறிவிச்சு விட்டாரு அபூ ஹுரைரா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் அந்த சகுனம் பார்த்தல் என்பது எதுலையுமே இல்லை கணங்கதா. அதே நேரத்தில் வந்து ஒரு நல்ல சகுனம்னு ஒன்று இருக்குது. நல்ல சகுனம் என்பது வந்து மனசில் சந்தோஷப்பட்டு கொள்வதற்காக அப்படி ஒன்றை வந்து நம்ம பார்க்கலாம், பார்ப்பதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் அதன் அடிப்படையில் முடிவு எதுவும் எடுத்துடக்கூடாது, முடிவு எடுத்துடக்கூடாது. ஒரு நல்ல சகுனமாக தென்பட்டுச்சுன்னு சொன்னால் போகிறோம், இது நல்லா நல்லபடியாக நடக்க அலந்தில்லா அப்படி மனசில் ஒரு நிறைவடைந்து கொள்வதற்கு வந்து அதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அனுமதிச்சிருக்கிறாங்க. நமக்கு பார்த்தா ரெண்டு ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சிருக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டால், லா துயரத்தை, இந்த துயரத்துங்கிறது கிடையாது, சகுனம் கிடையாது. ஓ ஹைருஹா அல் ஃபாலு, ஃபால் ஃபால் கித்தாபுங்கிறாங்கல்ல, ஃபால் கித்தாபுண்டு, அதான் ஃபால். ஃபால்ங்கிறது நற்சகுணம் என்பது உண்டு, சிறந்தது இருக்கிறது. துர்ச்சகுணம் என்பது கிடையாது, நற்சகுணம் என்று உண்டுன்ற ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, ஒமல் ஃபால், ஃபால்ண்டா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல் கலிமத்து சாலிஹத்து, நல்ல சொல், எஸ்மோ அகதுக்கும், உங்களில் ஒருவர் செவிமடுக்கக்கூடிய ஒரு நல்ல வார்த்தை தான் ஃபாலுங்கிறது. அது வந்து அது இருக்குது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில் 5755 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி அதே கருத்து வந்து 5756 ஹதீஸ்லேயும் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி உள்ள விஷயங்கள், ஒரு காரியத்தை நம்ம செய்ய போகிறோமா, ஒரு ஆள்கிட்ட போய் உதவி கேட்க போகிறோம், நல்ல வார்த்தையாக கேட்குது, ஒரு வெற்றி தரக்கூடியவரை, ஒரு ஆளுடைய பேர் என்னென்னு கேட்குறோம், நல்ல ஒரு பேராக சொல்கிறாரு, சரி நல்லபடியாக தான் நல்லா தான் நடக்கும் நம்ம நம்பிக்கொள்வது. ஆனால் நம்பினவங்க நம்ம வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா, எடுத்த காரியத்தில் ரிவர்ஸ் ஆகிடக்கூடாது. நம்ம செஞ்ச காரியத்தை செய்ய போகிறோம், ஒரு ஆள்கிட்ட உதவி கேட்டு போகிறோம், உதவி கேட்கும்போது வெற்றின்னு ஒரு சத்தம் கேட்குது, வெற்றின்னு கேட்குது, நல்லபடியாக தான் எல்லாம் அமையும் போல இருக்குதுன்னு சொல்லி நம்ம வாட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். அப்போ அந்த மாதிரி ஒரு நல்ல வார்த்தைகளை கேட்கும் பொழுது அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டு போகிறதுல மார்க்கத்தில் தடை கிடையாது, அதில் மனசார மகிழ்ச்சி அடைந்து கொள்வதிலையும் தவறு கிடையாது. ரசூலுல்லாஹ் அது எனக்கு பிடிக்கும்னே சொல்கிறாங்க, எனக்கு என்ன செய்யும், இந்த நல்ல வார்த்தை கேட்பது எனக்கு பிடிக்கும், யுஜிபுனி அல் ஃபாலு சாலிஹ், நல்ல வார்த்தை கேட்பது எனக்கு பிடிக்கும். ஒரு காரியத்தை செய்ய போகும் பொழுது நல்ல வார்த்தை காதில் விழுந்துச்சுன்னா அது அந்த காரியத்தை நிப்பாட்ட போகிறதில்ல, செய்யத்தானே போகிறோம், செய்ய போகிறதே அது உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆனால் அது கெட்டதுங்கிறத கேட்டால் நிப்பாட்டிடுவீங்க. ஒரு காரியத்துக்கு போகிறோம், அதை நான் அந்த வார்த்தையை கேட்டாலும் போயிடுவோம், கேட்காட்டாலும் போயிடுவோம். ஒரு நல்ல வார்த்தையை கேட்டால் என்ன செய்வோம்னா, சந்தோஷமாக போவோம், சரி நல்ல ஒரு வார்த்தையெல்லாம் விளங்கு, நல்லா தான் இருக்கும் போல இருக்குது அப்படி நினைத்து கொள்வது கூடுமான்னு கேட்டால், அது வந்து மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட சகுனத்தில் வராது. அதே அது ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த தீரத்துங்கிற சிர்க் இருக்குது, ஆனால் யாராக இருந்தாலும் இந்த தன்மையிலேருந்து விடுபடாமல் தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு தன்மை ஒமாமின்னா இல்லா உலாக்கின்னல்லாக எது ஹிபுபி தவக்குழி, எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன்கிட்ட வந்து இந்த சகுனம் ஒரு விஷயத்தை பார்த்து என்ன செய்வது, முடிவு செய்து கொள்வது வந்து மனுஷத்தன்மையில் இருக்கிறது. இதை வந்து தபக்களை கொண்டு அல்லாஹ் என்ன செய்வான், நீக்குவான். நீங்கள் போகும்போது ஒரு கெட்ட சகுனத்தை ஒன்று பார்க்குறீங்க, பார்த்தவொன்னே சைத்தான் என்ன செய்வான்னு கேட்டான், என்னடா போகிறோம் அந்த நேரம் பார்த்துக்கிட்டு இவனை போய் பார்த்துட்டு போகிறோமே, இவன் தர்த்தனை முடித்தவன் பேர் எடுத்துருக்கிறானே, அவன் மூஞ்சில் முடிச்சிட்டமே, இவன் மூஞ்சில் முடிச்சிட்டமேன்னு உங்களுக்கு வரும். இதிலிருந்து விடுபட்டவன் இவனுமே கிடையாது. ஆனால் அது எதை கொண்டு நீங்கும் என்று சொன்னால், தவக்குள் அல்லாமல் நம்பிக்கையை வச்சு நீ எடுத்துக்கிட்டு போயிரு. குறுக்க ஒருத்தன் வந்துட்டான்னா, பூனை குறுக்க போனால் உன் மனசில் ஏதாவது வருதா,
உன்னை இப்படி இப்படி பழக்கி வச்சுட்டாங்க இல்லை அப்படி சொல்லி தந்த காரணத்தினால ஒரு விதவை குறுக்க வந்தால் அந்த காரியம் உருப்படாதுன்னு மனசில் தோணுது. தோன்றினால் அதில் விடுபட முடியாது யாருமே. அதை ஜெயிக்கணுங்கிறாங்க ரசூல். எப்படி ஜெயிக்கணும்? அல்லாஹ் மேலே தவக்கல் வச்சு நீ போங்கிறாங்க. அந்த அதனால் ஒன்றும் ஆகாதுன்னு தவக்கல் வச்சு போயிட்டேன்னு சொன்னால் அப்படி மனசில் ஒரு எண்ணம் வந்தது குற்றமாகாது. அப்படி இல்லைன்னா சிறுக்கா போயிடும். அப்போ துர்ச்சகனமான ஒன்றை கண்டு அதை எதிர்த்து நிற்க சொல்கிறாங்க. எதிர்த்து துர்ச்சகனமான ஒன்று துர்ச்சகனம்னு உலகத்தில் கருதுகிறாங்கல்ல, அப்படியான ஒன்றை பார்க்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? மனசில் இது இப்போ இந்த விளங்காது, இந்த நேரத்தில் இதை செய்யக்கூடாதுன்னு தோன்றினால் அதை ஓரம் கட்டிட்டு செஞ்சிடணும், தவக்கல் வச்சிடணும் என்று சொல்லக்கூடிய செய்தி அகமதில் வரக்கூடிய அதிசயில் இருக்கிறது. அதனால் வந்து இந்த சகுனம்ங்கிறதுல நல்ல விஷயங்களை பார்த்தீங்கன்னா போகிறீங்களா, நீங்கள் செய்யத்தான் போகிறீங்க, அதில் ஒரு நல்ல வார்த்தையும் கேட்டுட்டீங்கன்னு சொன்னால் ஃபலாக வெற்றின்றே அப்துல்லான்னு நல்ல வார்த்தை சொல்லுறது கூப்பிட்றாங்க. நம்ம போகிறோம், நல்ல நல்ல வார்த்தையை பேசி கூப்பிட்றாங்க, நல்லா தான் இருக்கும் அப்படி நினச்சிக்கிறது மார்க்கு தப்பு இல்லை. ஏன்னு கேட்டால் நம்ம எடுத்த முடிவை ரிவர்ஸ் ஆகலை. நம்ம போகிறதுன்னு முடிவு ஏற்கனவே எடுத்துட்டோம், இதை வச்சு நம்ம முடிவு எடுக்கலை. நம்ம ஒரு முடிவு எடுத்து போய்கொண்டு இருக்கும் பொழுது அதில் வெற்றி கிடைக்குங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை கண்டீர்கள் என்று சொன்னால் அதில் நீங்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு போங்க. அதே நேரத்தில் வந்து கெட்ட மாதிரி செய்து கிடைச்சின்னா ரிவர்ஸ் ஆகி திருப்பி வந்துடாதீங்க. அதுதான் இஸ்லாத்துடைய ஒரு நிலைமை. அடுத்ததாக பித்ரு தொழுகையில் குனூத் இல்லை என்று இலங்கையில் உள்ள முஜாஹிது ஆலிம் சொல்லுகிற கருத்து சரியா, அந்த வீடியோவை இணைத்துள்ளேன் அப்படின்னு சொல்லி இலங்கையிலேருந்து நிபுராஸுங்கிறவர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நம்ம வித்தரில் குனூத்து ஓதுறோம்ல, வித்ரு தொழுகையில் அல்லாஹு மஹதினை ஃபிமன் ஹதயத்துன்னு ஒரு குனூத்து ஓதுறோம். இந்த குனூத்து ஓதுவதுக்கு வந்து சரியில்லை, அது எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது என்று முஜாஹிது ஒரு வீடியோ பேசியிருக்கார் உலருக்கு. அந்த வீடியோ நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அனுப்பி இந்த இதில் உள்ள விஷயம் சரியா, வித்தரில் குனுத்து ஓதக்கூடாது தானா அப்படின்னு கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த வீடியோ வந்து பார்த்துருக்கேன். அவர் என்ன ரெண்டு பிக்கிளி போடுறான். அங்கே மாற்றணுமா? ஓகே, அப்போ இவருடைய இது ஒரு வாதம். முதல் வாதம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், வித்திரு தொழுகை இரவு தொழுகை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே தொழுதுட்டு வர்றாங்க, மக்களுக்கு அவ்வளவு பிரபலமாக இருந்த ஒரு விஷயம். அந்த விஷயத்தில் வந்து எந்த ஒரு நேரத்தில் இந்த வித்திரில் ரசூல்லா குனுத்து ஓதினார்கள்னு காண முடியலை. ரசூல் ஸல்லல்லாஹுடைய இரவு தொழுகை ஆயிஷானா அறிவிக்கிறாங்க, பலர் அறிவிக்கிறாங்க, எந்த ஒரு அறிவிப்புலையும் இது கிடையவே கிடையாது. அந்த ஹசன் அறிவித்த ரெண்டு ஹதீஸ் இருக்குன்னு சொல்கிறார், கடைசியாக சொல்கிறார், அந்த ரெண்டு தான் இருக்கே தவிர இது சம்பந்தமான வித்தரில் குனூத்து ஓதுவது சம்பந்தமான செய்தி புகாரில இல்லை, முஸ்லீமில் இல்லை. அது மாதிரியான இப்போ அந்த ரசூல்லா ஓதினார்கள்ங்கிற ஒரு செய்தி எந்த கித்தாப்புலேயும் இல்லை அப்படிங்கிற ஒரு வாதத்தை ஃபஸ்ட்டு வைக்கிறார். அதனால் புகாரி முஸ்லீமில் இல்லை அது அதில் அப்படிங்கிறத சொல்கிறார். ஆனால் இது வந்து ஒரு வாதம் கிடையாது, இது வந்து மார்க் அடிப்படையில் உள்ள ஒரு வாதம் கிடையாது. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் விரலை அசைக்கிறீங்கல்ல, அது எத்தனை பேர் அறிவிச்சிருக்கிறாங்க? புகாரில் இருக்குதா, முஸ்லீமில் இருக்குதா,
இந்த இரவு தொழுகையை விட ஐங்கால தொழுகையில் எல்லோரும் கலந்து கொண்டாங்க. இரவு தொழுகை வீட்டில் நடக்கிற ஒரு விஷயம் தான் அது. அவங்க மனைவி மாதிரி தான் அறிஞ்சிருப்பாங்க. ரமலானில் மட்டும் சில நாட்கள் பள்ளிவாசல் வந்து தொழுதுருக்காங்கன்னு வருதே தவிர, மற்றபடியெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே நடந்த விஷயம் தான் அது. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் இவ்வளவு செஞ்சாங்களா பரவாயில்ல, யாரும் அறிவிச்சாங்களான்னு கேட்குறீங்களே. அப்போ ஐந்து வேளை தொழுகை ரசூல்லா தொழுதுருக்குறாங்க. ரசூல் சொல்லா அரசு அஞ்சு வேளை தொழுகுன அந்த தொழுகையில் வந்து விரல் அசைக்கணும் என்கிறத வந்து புகாரில் இருக்குதா? புகாரில் இப்போ புகாரி போன்ற நூல்களில் இருக்கா? முஸ்லீம்கள் இதெல்லாம் சிந்திக்கிறதுல இது திங்க் பண்ணலாமா? முதல்ல இப்படி மார்க்கத்தில் ஒரு அடி, இது ஒரு ஆதாரமே கிடையாது. புகாரில் இருந்து புகாரி முஸ்லீம் இருக்க மட்டும்தான் ஹதீஸ். அப்போ வந்து ஒரு வாயில் இப்போ ஹுஜருங்கிற ஒரு ஆள் தான், வெளியூருக்காரர் தான் வந்து என்ன செய்கிறாரு, அவர் ஹல்தர மௌத்துங்கிற ஊர்லேருந்து வந்து ரசூல்லா எப்படி தொழுகிறாங்கன்னு பார்க்கறதுக்காக நான் வந்தேன், அப்போ ரசூல்லா விரலை செய்தார்கள்னு வெளியூர்லேருந்து ஒரு ஆள் வந்து தான் அறிவிக்கிறார். அதுதான் விரலை செய்ப்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது. அப்படின்னா இல்லைன்றலாமா? அபுபக்கர் அறிவிக்கலை, உமர் அறிவிக்கலை, ஆயிஷா அறிவிக்கலை, இப்னு அப்பாஸ் அறிவிக்கலைன்னு சொல்வதா? இதெல்லாம் ஒரு வாதமாக இது. இதை ஒரு வாதமாக அவர் சொல்கிறார். இது ஒரு வாதமாக வைக்கிறதுங்கிறது வந்து மார்க்கத்துக்கு உகந்த ஒரு ஆதாரம் கிடையாது. இதை ஒரு வாதமாக வச்சேன்னு வைங்க, ஒரு 25% வணக்கங்களை விட வேண்டி வந்துடும். ஏன்னு கேட்டால் எல்லாம் ஒரு ஆள் தான் அறிவிப்பாங்க. 25% வணக்கங்கள் வந்து அத்தனை சகாபாக்கள் அறிவிச்சிருக்க மாட்டாங்க. இவ்வளோ இருக்கும்போது இந்த சகாபி அறிவிச்சாரா, அந்த சகாபி அறிவிச்சாரா, புகாரில் இருக்குதா, முஸ்லீமில் இருக்கான்னு போனீங்கன்னு சொன்னால் ஒரு 25% வணக்கங்களுக்கு வந்து நீங்கள் இல்லைன்னு சொல்ல வேண்டி வரும். அப்படி ஒரு மார்க்கத்தில் உசூலுல் ஃபிக்குகளையும் அப்படியான ஒரு விதி கிடையாது. இஸ்லாமிய ஸ்விச்சா இவர்கள்லாம் ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சட்ட விதிகள்லையும் அல்ல ஹதீஸ்களை விதிகள்லையும் புகாரி முஸ்லீம்கள் இருந்தால் தான் உண்டு. நிறைய பேர் எல்லோரும் பரவலாக தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வந்து யாரும் அறிவிக்கலை, இவங்கிறத மட்டும்தான் அறிவிக்கிறாருங்கிற வாதம் வந்து சரி கிடையாது. இது முதல் விஷயத்தை வச்சிருந்தேன். அடுத்ததாக என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் ஹதீஸ் இருக்குங்கிறார். அதை சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னா, ஹதீஸ் இருக்குதுங்கிறார். இருக்குன்னு சொல்லும்போது என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த ஹதீஸை அது வந்து பலவீனமாக இருக்குதுங்கிற ஒரு வாதம் வைக்கிறார். சில விஷயங்கள் பலவீனமாக தான் இருக்குது, ஆனால் அவர் சரியானதையும் பலவீனம்னு சொல்கிறார். அதுதான் அவங்க டாபிக். அது சம்மந்தமாக என்ன செய்கிறாருன்னு பாருங்கள். அது சம்மந்தமான வாதத்தையும் இப்போ கேளுங்க. இந்த ஹதீஸ், இந்த துஆ சஹியானது. இந்த துஆ வந்து என்னது? சஹியான துஆ. என்ன நான் சொல்றேன்னா, இது வித்ர் குனூத்துண்டு வாரது பலகீனமான துஆ. நல்லா புரியும், பலகீனமான அந்த வாசகம். இந்த துஆ வந்து சஹியானது. இந்த துஆ இருக்குது, இது சஹியான ஒரு அறிவிப்பு. இல்லை நீங்கள் எப்படி பார்க்கலான்னு சொன்னால், இந்த அறிவிப்பை தான் ஷோட்டா ரெண்டு மூணு விஷயம் சொல்லிக்கிறேன். அதாவது திருமிதியில் 464 இலக்கத்தில் வருது. திருமிதியில் 464 இலக்கத்தில் வருது. ஹசன் ரதியுல்லாஹுன்னு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு அதாவது சில வார்த்தைகளை கற்றுத்தந்தார்கள். அகூலு ஹுன்ன ஃபில் வித்ரி, வித்திரில் சொல்ல கற்றுத்தந்தார்கள் அப்படி என்று என்ன செய்து திருமிதியில் ஒரு அறிவிப்பு வருது. வித்திரில சொல்ல கற்றுத்தந்தார்கள் அப்படி என்று சொல்லி திருமிதியில் 464 இலக்கத்தில் இந்த அறிவிப்பு என்ன செய்து வருது. இதில் என்ன விஷயம் சொன்னால், இந்த ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இருந்து ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க ஒரு அறிவிப்பு, சரியா? இரண்டாவது அப்துல்லா இப்னு அலி அவர் அறிவிக்கிறார். இவர் வந்து ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரர், சரியா? ஹசன் ரதியல்லாஹுடைய பேர், சரியா? அப்துல்லா இப்னு அலி அறிவிக்கிறார். மூன்றாவது அபுல் ஹவுரா என்றவர் அறிவிக்கிறார். மூன்று பேர் அறிவிக்கிறாங்க. இந்த மூன்று பேருடைய அறிவிப்பில் ஆரம்ப ரெண்டும் லைஃப் ஆனது, ஆரம்ப ரெண்டு அறிவிப்பும் பலகீனமானது. ஹசன் ரதியுல்லாஹு அன்ஹு இருந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு ஒரு அழகாக இருக்குது, சரியா? ஹசன் ரதியுல்லாஹு அன்ஹு இருந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற அறிவிப்பு, ஆனால் அது லைஃபான அறிவிப்பு, என்னது? பலகீனமானது. இரண்டாவது அப்துல்லா இப்னு அலி, அதாவது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு பேரர் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. இது முழு செய்தியும் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தானா? இந்த முழு செய்தியும் யார் வழியாக வருது? ஹசன் ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக தான் வருது. ஆனால் ஆரம்ப ரெண்டு அறிவிப்பும் ரெண்டு அறிவிப்பு போகுது பலகீனம். மூன்றாவது அறிவிப்பு வந்து என்னென்னா, அபுல் ஹவுரா வழியாக வரக்கூடிய ஒரு அறிவிப்பு.
இந்த அபுல் ஹவுரா வழியாக வரக்கூடிய இந்த அறிவிப்பு பலர் வழியாக என்ன செய்து வருது, பலர் வழியாக வருது. இந்த பலர் வழியாக வரக்கூடிய அறிவிப்பை மொத்தமாக நீங்கள் அப்படியே தொகுத்து எடுத்தீங்கன்னு சொன்னால், சிறந்த மாணவர்களில் ஒருவரான ஷுபா வரறல, ஷுபத் இப்னுல் ஹஜ்ஜாஜ் ஹதீஸ்களை விமர்சனத்துக்கு முன்மாதிரியான அறிஞர் அவர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஷுபத் இப்னுல் ஹஜ்ஜாஜ் அறிவிக்கிற அறிவிப்பை யார் வழியாக, ஹசன் வழியாக வந்து அபுல் அதாவது அந்த அபுல் ஹவுரா, சரியா அபுல் ஹவுரான்னு சொன்ன மூணு பேர் அறிவிக்கிறாங்க, ரெண்டு பேர் அறிவிப்பு பலகீனம், அபுல் ஹவுரா வழியாக பலர் அறிவிக்கிறாங்க. அதில் ஷுபத் இப்னுல் ஹஜ்ஜாஜுடைய அறிவிப்பை பதிவு செஞ்சுட்டுமா இப்னு ஹுசைமா, அவர் ஷாஃபி மதபை சேர்ந்தவர், அவர் பதிவு செஞ்சுட்டு சொல்கிறார் என்னன்னு சொன்னால், ஷுபத் இப்னுல் ஹஜ்ஜாஜ் வித்ரி இல்லாமல் அறிவிக்கிறார். எப்படி அறிவிக்கிறாருன்னா, ஹசன் அல் பஸ் ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு கற்றுத்தந்தார்கள், ஒரு துஆவை எனக்கு கற்றுத்தந்தார்கள், அவ்வளோதான். ஃபில் வித்ரி ஃபி குனூத்துல் வித்ரி இந்த வார்த்தை எதுவும் வரல, அதில் ஒரு துஆவை எனக்கு ஓத கற்றுத்தந்தார்கள் அப்படின்னா, ரப்பனா ஆத்தினா மாதிரி, ரப்பனா ரபி ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரான துவா மாதிரி ஒரு துவா, ஒரு பொதுவான ஒரு துவாவை ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த மாதிரி அவர் என்ன செய்கிறார் சொல்கிறார். அவர் அதை பதிவு செஞ்சுட்டு சொல்கிறாரு, இந்த ஷுபத் இப்னுல் ஹஜ்ஜாஜ் இவர்கள் எல்லோரையும் விட, அபுல் ஹவுரா வழி அறிவிக்கக்கூடிய மொத்த எல்லோரையும் விட எத்தனையோ மடங்கினது பலத்தில் கூடினவர். அதனால் இவருக்கு முரண்படக்கூடிய அபுல் ஹவுரா வழியான ஏனைய அறிவிப்புகள் எல்லாம் ஒன்றில் சாதானது அல்லது முன்கர், அதாவது அதாவது நம்பகமானவருக்கு நம்பகமானவர் மாற்றமாக அறிவித்தா சாதன்ருவாங்க, புறநடை அப்படின்வாங்க. நம்பகமானவருக்கு மாற்றமாக பலகீனமானவர் அறிவித்தா முன்கர்ன்றுவாங்க, நிராகரிக்கத்தக்கதுன்றுவாங்க. இது ஒன்றில் சாத் அல்லது முன்கர்ன்றார், ஏற்றுக்கொள்ள முடியாதவைகள். ஷுபத் இப்னுல் ஹஜ்ஜாஜ் அறிவிப்பு தான் சரியானது அப்படின்னு இமாம் இப்னு ஹுதைமா ஷாஃபி மதபை சேர்ந்தவர், ஷாஃபி மத குனூத் அதாவது வித்துர் குனூத்தையே மறுத்து ஒரு ஷாஃபி மத அறிஞர் யார், இமாம் இப்னு ஹுசைமா, சரியா அவர் என்ன செய்கிறாரு அதை மறுத்து அப்படியே எழுதுறாரு. அப்போ இந்த இந்த சப்ஜெக்ட் வந்து தெளிவான ஒரு செய்தி, ஷுபத் இப்னுல் ஹஜ்ஜாஜ் வழியாக ஆதாரப்பூர்வமான எந்த அறிவிப்பும் இல்லை, வித்துர் குனூத்தில் இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த துவா எப்படி சகியாது நல்லா புரிஞ்சுக்கங்க. ஹசன் ரதியல்லாஹு வழியாக மூன்று பேர் அறிவிக்கிறாங்க, ஹசன் ரதியா வரியா மூன்று பேர் என்ன செய்கிறாங்க அறிவிக்கிறாங்க. முதலாவது நபர் யார், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா பலகீனம். ரெண்டாவது நபர் யார், அப்துல்லா இப்னு அலி ரதியல்லாஹு அன்ஹு, சரியா அதுவும் என்னது பலகீனம். மூன்றாவது அபுல் ஹவுரா அறிவிக்கிறார், அபுல் ஹவுரா வழியாக பலர் அறிவிக்கிறாங்க, நான் பேரெல்லாம் சொல்லலாம் உங்களுக்கு, அபுல் ஹவுரா வழியாக பலர் அறிவிக்கிறாங்க. அதில் பலகீனம் இருக்குது, முரண்பாடு இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அதில் முக்கியமான அறிவிப்பு எது, ஷுபத் இப்னு ஹஜ்ஜாஜுடைய அறிவிப்பு தான், ஷுபத் இப்னு ஹஜ்ஜாஜுடைய அறிவிப்பு தான் மிக முக்கியமானது. காரணம் அவர் மன்னனத்தில் மிகவும் இஷ்டம், ஷுபா ரவாஹு ஷுபான்னா அப்படி இஷ்டமான ஒரு அறிவிப்பு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, சொல்ல வர்றாருன்னு கேட்டால், இப்னு ஹுசைமா அவர்கள் வந்து இந்த ஹதீஸை பதிவு செய்கிறாங்க. எந்த ஹதீஸை, வித்திரில் ஓதுவதற்காக வேண்டி, வித்திர குனூத்தில் ஓதுவதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சில சொற்களை கற்றுத்தந்தார்கள் அப்படிங்கிற ஹதீஸு திருமதியில் இருக்கிறது, இன்னும் பல நூல்களில் இருக்கிறது. இதெல்லாம் அவர் சொல்லிவிட்டு இப்னு ஹுசைமா அவர்களும் இதை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. பதிவு செஞ்சுட்டு இப்னு ஹுசைமா என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த ஹதீஸை பலர் அறிவித்திருக்கிறாங்க, அதில் ஷுபா என்பவர் அறிவித்திருக்கிற அறிவிப்பில் வந்து வித்திரில் ஓதுவதற்கு அந்த குனூத்தில் ஓதுவதற்குங்கிற வார்த்தையை அவர் சொல்லலை, சும்மா ஒரு துவாவாக அறிவித்திருக்கிறார். இதே விஷயத்தை வந்து அபுல் ஹவுரா வழியாக பலர் அறிவித்திருக்கிறார்கள். அதில் வந்து மற்றவங்க அறிவிப்புலாம் என்ன வருதுன்னு கேட்டால், அபு இசாக் என்பவருடைய அறிவிப்பில் வந்து குனூத்தில் ஓதுவதற்காகங்கிற வாசகம் வந்திருக்கிறது. இதே ஹதீஸை வந்து ஷுபா அவர்கள் அறிவிக்கும் பொழுது இந்த குனூத்துல வித்திரில் என்பதையெல்லாம் சொல்லாமல் ரசூல்லா ஒரு துவாவை கற்றுத்தந்தார்கள்ங்கிற மாதிரி அதில் வருகிறது. குனூத்துங்கிற வார்த்தை, வித்திருங்கிற வார்த்தை அதில் இல்லை. அதனால் ஷோபாங்கிறவர் பன்மடங்கு நினைவாற்றலில் கூடுனவராக இருக்கிறாரு, அதனால் நம்ம அதைத்தான் எடுத்துக்கிறன்னு வித்திரில் ஒரு துவாவாக எடுத்துக்கலாமே தவிர குனூத்துல ஓதுறதுங்கிற வித்தருடைய குனூத்தில் ஓதுவது என்பதை எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத இப்னு ஹுசைமா சொன்னதை எடுத்து செய்கிறாரு. ஒரு காரணம் காட்டி இதை சொல்கிறார். பொதுவாக இதில் ரெண்டு விஷயம் இருக்குது, முதல் இப்னு ஹுசைமா சொன்ன விஷயம் இவர் சொன்ன மாதிரி இல்லை, கொஞ்சம் அதில் வித்தியாசமாக சொல்கிறார். அது ரெண்டாவது விஷயம். முதலாவது விஷயம் என்னென்னு கேட்டால், ஒருவர் வந்து நம்பகமானவராக நம்பகமானவர் இல்லையாங்கிறத முடிவு பண்ணணும். முதல்ல நம்பகமானவர்னு ஆயிட்டார்னு சொன்னால், ஒரு நம்பகமானவர் சொல்வதை விட இன்னொரு நம்பகமானவர் கொஞ்சம் கூட சொன்னார்னு வைங்க, அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படும்.
ஹதீஸ் உசூரில் உள்ள விஷயம் என்னன்னு கேட்டால், ஜியாதத்து சிகத்தி மக்பூலத்தும், ஒரு நம்பகமான ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒருத்தர் சொன்னதை விட ஒருத்தர் கொஞ்சம் கூட வார்த்தையே சொல்கிறார், அதை நம்ம ஏற்றுக்கிறணும். ஒரு நம்பகமானவர் சொன்னதுக்கு மாற்றமாக அதை விட கம்மியான ஒரு ஆள் சொன்னார்னு சொன்னால் மாற்றமாக சொன்னால் ஏற்றுக்கக்கூடாது. அதாவது வந்தார்னு இவர் சொல்கிறாரு, அவர் வரலைங்கிறாரு, அப்போ நம்ம வந்தாருங்கிற ஏற்றுக்கிறோம். ஏன்னா இவர் கொஞ்சம் தரம் கூட்டினவராக இருக்கார். அதே வந்தாருங்கிறாரு, அவர் வெள்ளிக்கிழமை வந்தாருங்கிறாரு, இது வந்து ரெண்டு பேரும் வந்தாருங்கிற ஒத்துக்கிறாங்க. அவர் வந்து ஒரு கிழமையும் சேர்த்து சொல்கிறாரு, இது முரணா? வந்தார் வரவில்லை அப்படி ரெண்டு அறிவிப்பு வந்தால் தான் ஒன்றுக்கு ஒன்று முரண் என்று எடுத்துக்கொள்ள முடியும். ஒருத்தர் சொல்கிறாரு 100 மார்க் வாங்கக்கூடிய தரத்தில் உள்ளவர் சொல்கிறாரு வந்தாருங்கிறாரு, ஒரு 80 மார்க் தரத்தில் உள்ளவர் வந்து சொல்கிறாரு வெள்ளிக்கிழமை வந்தாருங்கிறாரு, இது வந்து முரண்பட்டுருக்குன்னு எப்படி சொல்லுவீங்க? வெள்ளிக்கிழமை வந்தார் என்பவரும் வந்ததை தான் ஒத்துக்கிறாரா? ரெண்டு பேருமே வந்ததை ஒத்துக்கிறாங்களே. அப்போ ஹதீஸுடைய உசூலில் இதை வச்சுருக்கிறாங்க. எப்படி வச்சுருக்கிறாங்கன்னு கேட்டால், ஜியாதத்து சிகத்தி மக்பூலத்தும், ஒரு நம்பகமானவர் மேலதிகமாக ஒருவர் சொல்வதை விட மேலதிகமாக சொல்வாரையானால் மேலதிகமாக சொல்வது ஏற்றுக்கொள்ளப்படும். முரணாக சொன்னால் தான் அந்த சாது அந்த மாதிரி பேரில் என்ன செய்வாங்க, தள்ளி விட்ருவாங்க. இது முரண் கிடையாது. இவர் வித்திரலேங்கிற வார்த்தை இவர் சொல்லலை, இன்னொருத்தர் சொல்லியிருக்கார்ல, சோபாங்கிறவருடைய வார்த்தையில் என்ன வரல, வித்திரலேன்னு அவர் சொல்லலை, வித்திர குணூத்தலன்னு சொல்லவில்லை. இன்னும் ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் பலவீனமான ஆள் இல்லை தானே, அவர் சொல்கிறாரில்ல, அவர் சொன்னாரே ஆனால் சோபாவுக்கு இதே மாற்றமாக எடுக்கிறீங்க, சோபா சொன்னதை விட அதிகமாக சொல்கிறார். அப்போ ஒருவர் சொன்னதை விட இன்னொருவர் அதிகமாக சொல்வதற்கு ஹதீஸ் கலையில் என்ன விதி? அதிகமாக சொன்னால் ஏற்றுக்கிறணும். முரணாக சொன்னால் என்ன செய்யணும், இவர் 100 மார்க் உள்ளவர் வந்தாருங்கிறாரு, 80 மார்க் தரத்தில் உள்ளவர் வரலைங்கிறாரு, நம்ம 100 மார்க்காரரை எடுத்துக்கிடுவோம், அதை சாதுன்னு தள்ளிடுவோம்னு அப்படித்தான் உசூலில் இருக்குது. அதனால் சோபா அவர்களுடைய அறிவிப்பில் இல்லைங்கிறத காரணம் காட்டி இதை பலவீனங்க கூடாது. இது வந்து பலவீனத்துக்கு என்ன செய்யணும், அந்த ஹதீஸிலே உள்ள பலவீனத்தை காட்டணும். அடுத்து என்னென்னு கேட்டால், இப்னு ஹுசைமா கூட என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அவர் இப்னு ஹுசைமா சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, இதை அறிவித்தவர் யூனுஸ் இப்னு அபி இஸ்ஹாக்கு அறிவிக்கிறார். யார் வழியை அறிவிக்கிறார்னா, புரைத் இப்னு அபி மரியம் வழியை அறிவிக்கிறார். அவர் அபுல் ஹவுராங்கிறவர் வழியை அறிவிக்கிறார். அவர் ஹசன் பின் அலி வழியை அறிவிக்கிறார். அதில் வர்ற வாசகம் என்ன இருக்குன்னு கேட்டால், அல்லமணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமாத்தின் அக்கூலு ஹுன்னஃபி குனூத்தில் வித்திரி, வித்திர் குனூத்தில் ஓதுவதற்கு என்று ரசூலுல்லாஹ் சில வார்த்தைகளை எனக்கு கற்றுத்தந்தார்கள் அப்படின்னு அறிவிக்கிறது அதே இப்னு ஹுசைமாவில் தான் இந்த ஹதீஸ் வருது. இது அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டால், யூனுஸ் இப்னு அபி இஸ்ஹாக் அறிவிக்கிறார். இந்த ஹதீஸை போட்டுட்டு தான் அந்த இப்னு ஹுசைமா இமாமு அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஹாதல் ஹபரு ரவாஹு ஷோபா பின் அல் ஹஜ்ஜாஜ் அன் புரைத் இப்னு மரியம் ஃபி கிஸ்ஸத்தி துவா வளம் எது குரில் குனூத்த வரல் வித்திர, இது ஒரு துவாவாகத்தான் அவர் அறிவித்திருக்காரே தவிர ஷோபா என்பவர் குனூத்தாகவோ குனூத்து என்றோ வித்திரி என்று அவர் சொல்லலைங்கிறார். அப்போ அவர் குனூத்து வித்திருன்னு வார்த்தையை சொல்லலை. இதே விஷயத்தை அறிவிக்கிற யூனுஸ் இப்னு இஸ்ஹாக் என்பவர் என்ன செய்கிறாரு, அது குனூத்துன்னு சொல்லிவிட்டார், வித்தருடைய குனூத்துன்னு சொல்லிட்டார். இதை நீங்கள் முரணியாக எடுக்கிறீங்க, இப்போ வித்தரில் பொதுவான துவாவாக அவர் சொல்கிறாரு, அது வித்தரில் ஓதுவது தான் சொல்லி தந்தார்கள் என்பது கூடுதல் விவரமாக, முரண்பட்ட விவரமாக, அது கூடுதலான விவரம். அதனால் வந்து இதை ஒரு விஷயத்தை எடுத்து இதுதான் இப்னு ஹுசைமா சொல்கிறார். சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இப்னு ஹுசைமா அவர் ஒரு காரணம் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அபு இஸ்ஹாக் லா யலமு அசமியா ஹாதல் ஹபர மின் புரைதின் அவ் தல்லசஹான் ஹூ, இந்த புரை இந்த அபு யூனுஸ் இப்னு அபி இஸ்ஹாக் என்பவரும் அவருடைய வாப்பா அபு இஸ்ஹாக் என்பவரும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து பாடங்கத்தில் ஒரு மாணவராக இருந்திருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஆசிரியர்கிட்ட பாடங்கிறக்க போவாங்க. அதான் யூனுஸ் இப்னு அபி இஸ்ஹாக் என்பவரும் அவங்க வாப்பா அபு இஸ்ஹாக் என்பவருமா சேர்ந்து ஹதீஸை கற்பாங்க. ரெண்டு பேரும் மாணவராக இருப்பாங்க, ஒரு ஆசிரியருக்கு ரெண்டு பேருமே கேட்பாங்க. அப்படி ஒரு விஷயம் அதை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அபு இஸ்ஹாக் என்பவர் வந்து அவர் இந்த ஹதீஸை புரைது வழியை அறிவிக்கிறாரு. புரைதுட்டை இவர் நேர கேட்டாரா, அவ் தல்லசஹு அன்ஹூ, அல்லது ஒரு அறிவிப்பாளரை விட்டுட்டு இவர் அறிவிக்கிறாரா, தத்லீஸ் பண்ணியிருக்கிறாரா என்று நமக்கு தெரியவில்லை. இருந்தாலும் நம்முடைய உலமாக்கள் சொல்லி இருக்கிறார்கள், அன்ன குள்ளமா ரவாகு யூனுசு
யூனுஸ் அவர்கள் அறிவிக்கிற அனைத்துமே அம்மன் ரபான் ஹூ அபூஹு அபு இசாக், அபு இசாக்கு அறிவிக்கிறாரே அவர் வழியாக யூனுஸ் அறிவிக்கிற அனைத்துமே மிம்மா சமயஹு யூனுசு மஅபிஹி, யூனுசு தன் தந்தையோடு சேர்ந்து கேட்ட விஷயந்தான். அவர் அறிவிக்கிற எல்லாமே நேரடியாக கேட்ட விஷயந்தானே தவிர ஆட்களை விட்டுட்டு அறிவிக்கிறது கிடையாது என்று நம்ம உலமாக்கள் சிலர் சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. உளவு சபத்தல் ஹபரு அணி நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் சல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னஹு அமரபில் குனூத்தி ஃபில் வித்ரி, அல்லது வித்தரில் குனூத்து ஓத கட்டளையிட்டார்கள் என்றோ, அவ் கனத்த ஃபில் வித்ரி அல்ல வித்தரில் குனூத் அவர்கள் ஓதினார்கள் என்றோ நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால், லம் யஜுஸ் இந்தி முஹாலபத்து ஹபரின் நபி சல்லா அலைஹி வஸல்லம், ரசூல்லாவுடைய சொல்லுக்கு மாற்றம் செய்வது என்னிடத்தில் கூடாது, அதை ஏற்றுக்கொள்ளணும். அது நிரூபணமானார் உலஸ்து ஆழமு சாபித்தன், நான் நிரூபணமானதாக அறியவில்லை. ஏன் நிரூபணமானது அறியவில்லை என்று சொல்கிறார்னு கேட்டால், இந்த யூனுஸ் இப்னு இஸ்ஹாக் என்பவர் புரைது வழியாக அறிவிக்கிறார், ஷோபா என்பவரும் புரைது வழியாக தான் அறிவிக்கிறார். புரைது தான் அந்த அறிவிப்பாளர், ஷோபாவுக்கும் உஸ்தாது யூனுஸுக்கும் உஸ்தாது. அப்போ ஷோபா அறிவிக்கிற பல ஹதீஸ்கள் என்ன வருதுன்னா, எனக்கு புரைது அறிவித்தார்னு எனக்கு அறிவித்தார் நான் கேட்டேங்கிற வார்த்தையில் அவர் சொல்கிறார். ஆனால் யூனுஸ் அறிவிக்கிற என்ன வருதுன்னு கேட்டால், அவர் வழியாகன்னு வருகிறது, எனக்கு நேரடியாக சொன்னாருங்கிற வாசகம் அதில் வரலை. அதை வச்சு தான் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், சில உலமாக்கள் வந்து அவர் நேரடியாக கேட்டிருக்காரா என்று சொல்லி இருந்தாலும் அவர் தத்லீஸ் பண்ணியிருக்கிறாரா நேர கேட்டாரா என்று நமக்கு தெரியலை அப்படிங்கிறார். அப்போ யூனுஸ் அறிவிக்கிறாரு, யூனுஸ் புரையுதிட்ட நேர கேட்டாரா அல்ல நடுவில் ஒரு ஆளை யாரை விட்டுட்டு சொல்கிறாரா என்பது நமக்கு நிரூபணமாகலைங்கிறார். அப்படி சொல்லிவிட்டு, அப்படி நிரூபணமாகிறது இருக்கும் என்று சொன்னால் அதை நான் மீறமாட்டேன், அந்த ஹதீஸுக்கு மாத்தமாக நடக்க மாட்டேன். எனக்கு வந்து அப்படி நிரூபணமாக நான் அறியவில்லை, உலஸ்து ஆலமுக சாபித்தன், அது நிரூபணமானதாக நான் அறியவில்லை அப்படின்னு இப்னு ஹுசைமா சொல்கிறார். அப்போ இப்னு ஹுசைமா இதை நிராகரிக்கிறதுக்கு சொல்கிற காரணம் என்ன தெரியுமா? அதாவது புரைது என்பவர்கிட்ட சோபா அறிவிக்கிறார், நினைவாற்றல் கூடினவர் தனி விஷயம், சோபா அறிவிக்கிறது வந்து சோபா புரைதாட்ட நேர கேட்டவர், நேர கேட்டதாகத்தான் அறிவிக்கிறார் பல இடங்களில் இந்த செய்தியை, அதில் டவுட் இல்லாமல் போயிடுது. யூனுஸ் அறிவிக்கும் பொழுது அவரும் புரைதிட்ட அறிவிக்கிறார், இந்த புரைதிட்ட யூனுஸ் அறிவித்த விஷயம் அவர் கேட்டும் அறிவித்திருக்கிறாரு கேட்காம அறிவித்திருக்கிறார். சில விஷயங்களை அவர்கிட்ட நேர கேட்டிருக்கிறாரு, சில விஷயங்களை கேட்காம வேறு ஒரு ஆள்கிட்ட சொல்லி அப்படி கேட்டிருக்கிறார். அந்த இருட்டடிப்பு செஞ்சுட்டு என்ன செய்வார்னா, யூனுஸ் புரைது சொன்னதாக அறிவிச்சிருவார். அப்படி இருக்கிறதுனால இவர் தத்லீஸ் பண்ணாரா நேர கேட்டாரான்னு தெரியலை. அது நிரூபணமானுச்சுன்னு சொன்னால் நானும் குணத்துவாக தான் சொல்லுவேன் அப்படின்ட்டு தான் இப்னு ஹுசைமா சொல்கிறாரு. அப்போ இப்னு ஹுசைமாவுடைய டவுட் என்னன்னு கேட்டால், யூனுஸ் என்பவர் நேரடியாக புரைதிட்ட கேட்டார், அன் போட்டு தான் வருது, அன் போட்டால் அவர் வழியாகன்ற அர்த்தம், நேரடியாக கேட்டும் இருக்கலாம் அல்லது புரைது யாருக்காவது சொல்லி அவர்கிட்ட இவர் கேட்டிருக்கலாம், அந்த ஒரு டவுட் இருக்குது என்பது தான் இப்னு ஹுசைமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அப்போ இப்படி இருந்தால் பின்பற்றலாங்கிறார்ல, அப்போ நேரடியாக கேட்டதுக்கு ஆதாரம் இருக்குதா என்று கேட்டால், மாரிஃபத்து சுனன் உள்ள ஆசார் அதில் என்ன கொண்டு வர்றாங்கன்னு கேட்டால், அஹ்பரனா, இதே ஹதீஸு நம்பகமான அறிவிப்பாளர்கள், அஹ்பரனா யூனுஸ் இப்னு அபி இஸ்ஹாக், யூனுஸ் இப்னு இஸ்ஹாக் நமக்கு அறிவித்தார், கால அவர் சொன்னார், ஹத்தசனா யசீத் இப்னு அபி மரியம், யசீத் இப்னு அரியம் மரியம் வந்து எனக்கு சொன்னார், நேர கேட்டார்னு வந்துருச்சு, நேர கேட்டது நிரூபணமாவில் ஹத்தசனா என்று வரலை, அன் என்று தான் வருகிறது என்ற காரணத்தை சொல்லித்தான் இப்னு ஹுசைமா இந்த ஹதீஸை பார்க்கலை, இந்த ஹதீஸ் அவர் கிடைக்கலை. அவர் கிடைச்ச வரைக்கும் பார்க்குறாரு, இந்த யூனுஸ் வந்து நேர கேட்டேன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு, இடையில் விட்டுட்டு அறிவிக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு ஆள் இவர் நேர கேட்டதையும் அறிவிச்சிருக்கிறாரு, நேர கேட்காம அவர் ஒரு ஆள்கிட்ட சொல்லி அவர்கிட்டருந்து கேட்டும் அறிவித்திருக்கிறார். அப்படியான ஒரு தன்மை உள்ளவராக இவர் இருக்கிறதுனால இந்த ஹதீஸை நேரடியாக வந்து புரைதிட்ட கேட்டாரா, அப்போ நேரடியாக கேட்டார்னு நிரூபணமானால் நானே ஏற்றுக்கிறேன் அப்படி தான் யார் சொல்கிறா, அவர் இப்னு ஹுசைமா சொல்கிறார். அப்போ இப்னு ஹுசைமா சொல்வதற்கு ஏற்றவாறு மாரிஃபத்து சுனன் உள்ள ஆசாரில் எப்படி வருதுன்னு கேட்டால், அஹ்பரனா யூனுஸ் இப்னு அபி இஸ்ஹாக், யூனுஸ் இப்னு இஸ்ஹாக்கை வந்து நமக்கு அறிவித்தார், கால அவர் சொன்னார், ஹத்தசனா யசீத் இப்னு அபி மரியம், யசீத் இப்னு அபி மரியம் வந்து நமக்கு அறிவித்தார்
அது புரையுது இப்போ நபி மரியம் நமக்கு அறிவித்தார் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அப்போ இவர் நேரவே கேட்டதாக சொல்லி இருக்கும் பொழுது அப்போ வந்து இப்போ நிருபணமாகலன்னு இப்படி சொல்லுவீங்க, நிருபணம் ஆகிடுச்சு நேரம் கேட்டதானே அறிவிக்கிறாரே, அப்போ நேர அது அபுல் ஹவர் அறிவித்தான்னு வருது. அதில் உள்ள வாசகம் என்ன வருதுன்னு கேட்டால், களிமாத்தின் அகூலு ஹுன்னஃபில் குனூத்தி, குனூத்தில் நான் சொல்வதற்குரிய சொல்லை கற்றுத்தந்தார்கள் வர்ற காரணத்தினால இது வந்து ஆத்தண்டிக்கான ஒரு செய்தி தான். சோபா அவர்களுடைய அறிவிப்பில் வித்திரு குனூத்துன்னு வராவிட்டாலும் மற்றவருடைய அறிவிப்பில் வந்திருக்கிறதுனால அதுலேயும் நேரடியாக அவர் கேட்டிருக்கிறதுனால அவர் நம்பகமானவர் இருக்கிறதுனால சோபாவுக்கு மாற்றமாக இது இல்லை கூடுதலாகத்தான் இருக்குது என்ற காரணத்தினால வித்திரில் குனூத்து என்பது இருக்கிறது. இது போக என்ன செய்கிறாருன்னு கேட்டால், வேறு சில பலவீனமான உபய் புனுக்காக அறிவித்த ஹதீஸ்கள், அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் பேசுகிற அது நமக்கு தேவையில்லை, நம்மளும் பலவீனம்னு தான் சொல்கிறோம். இந்த ஒரு ஹதீஸை வச்சு தான் நம்ம குனூத்து ஓதணும் கூட, அது சரியான ஹதீஸ் தான். செஞ்சியிலிருந்து அபு ரியாஸ் என்பவர் கேட்குறார், எங்கள் ஊரில் தொழுகையின் நேரம் கடந்து தொழுகை அழைப்பு குறைந்தபட்சம் 2 மணி நேரம் தாமதமாக தருகிறார்கள். அதாவது லொஹர் வந்து 11:50 பதிலாக 1 மணிக்கு பாங்க தருகிற அழைப்புனா பாங்க சொல்கிறார். அதே மாதிரி அசர் 3:10 பதிலாக 5 மணிக்கு பாங்க தருகிறார்கள். அது லொஹர் வந்து 11:50 வக்து வந்துடுது. பாங்க எப்போ சொல்கிறாங்கன்னா 1:00 சொல்கிறாங்க. அப்போ 1 மணி நேரம் 10 நிமிஷம் தள்ளி சொல்கிறாங்க. 3:10 அசர் வந்து விடுகிறது. ஆனால் 5 மணிக்கு தான் என்ன செய்கிறாங்கன்னா பாங்க சொல்கிறாங்க, லேட்டாக சொல்கிறாங்க. இப்போ தொழுகையின் முன் சுன்னத்து துள வேண்டி இருக்கிறது. அப்போ முன் சுன்னத்து வந்து பாங்கு சொல்வதற்கு முன்னாடி துளலாமா? அதாவது 11:11:10 லோகர் வக்து வந்துருச்சு, ஆனால் இவங்க பாங்கு சொல்லலை பள்ளிவாசலில், 1 மணிக்கு தான் சொல்ல போகிறாங்க. நான் வந்து 11:00 வந்துருச்சேன்னு சொல்லி லோகருடைய முன் சுன்னத்தை நான் தொழுது கொள்ளலாமா? அசருடைய வக்து வந்து 3:10 வந்துடுது, ஆனால் இவங்க பாங்கு 5 மணிக்கு தான் சொல்கிறாங்க, பாங்குக்கு முன்னாடியே நான் தொழுதுடலாமா அப்படின்னு அவர் கேட்குறார். அது கேட்க என்ன செய்கிறாருன்னா, தொழுகையின் முன் சுன்னத்து தொழுகையின் அழைப்பு தருவதற்கு முன்னாடி தொழுது கொள்ளலாமா, அல்லது பாங்கு சொன்ன பிறகுதான் முன் சுன்னத் தொழ வேண்டுமா, முன் சுன்னத் தொழுவதற்கு பாங்கு அவசியமா அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. அதாவது பாங்கை பொறுத்த வரைக்கும் மக்களை அழைப்பதற்காக பாங்கு சொல்லப்படுது, தொழுகையுடைய வக்தை அறிவிப்பதற்கு தான் பாங்கு முறைப்படி சொல்லணும். பக்தி ஆரம்பம் வந்தவொடனே சொல்லிவிடணும், பக்தா ஆயிடுச்சுன்னு மக்கள்லாம் அறிந்து கொள்வார்கள். அதுக்கு சொல்கிறத விட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நம்ம பள்ளியில் 5 மணிக்கு தானே தொழுவ போகிறோம், 5:30 அதனால் 5 மணிக்கு பாங்க சொல்லுவோம், நம்ம பள்ளியில் 1:30 தானே லொஹருத்து ஜமாத்து, 1 மணிக்கு பாங்க சொல்லுவோம்னு பக்து கடந்த அதாவது லொஹருடைய பக்து தான் ஆரம்ப நேரத்தில் சொல்லாமல் கொஞ்சம் நேரம் கழித்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால், அந்த முன் சுன்ன தொழுகிற ஆட்கள் வந்து அவர் பாங்கு சொல்கிறவருக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணுமா என்று கேட்குறாங்க. பொதுவாக முன் சுன்னத்து தொழுகிறதாக இருந்தால் அது வந்து பாங்குக்கு பிறகு தான் தொழுகணும். ஏன்னு கேட்டால், ரசூல்லா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், பைன குள்ளி அதானைனி சலாத்தும், பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையிலே தொழுகை உண்டு. முன் சுன்னத்தை பற்றி சொல்லும் பொழுது பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் ரெண்டு அதாண்டு, ஒரு ரெண்டு அதாண்டா பாங்கு இக்காமத்து நடத்தும், பைன குள்ளி அதானைனி சலாத்தும், இரண்டு பாங்குக்கு இடையே அதாவது பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையே தொழுகை உண்டு என்று ரசூலுல்லா சொல்கிறாங்க. இது புகாரில் 624 ஹதீஸில் வருகிறது. அப்போ முன் சுன்னத்து என்று சொல்வது பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் தான் இருக்கிறதுன்னு சொல்லும்போது, நீங்கள் பாங்கு சொல்ல முந்தி சொன்னீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு விதி வந்து மீறப்படுகிறது. அதனால் பாங்கு சொல்லித்தான் தொழுகணும். அப்போ நீங்கள் அந்த பாங்கை எதிர்பார்க்காம நீங்கள் மைக்கை போட்டுக்கிட்டு ஊருக்கு பாங்கு சொல்லாமல் நீங்கள் பாங்கு சொல்லிக்கிறலாம். நீங்கள் முன் சுன்னத் தொழுகிறா இருந்தால் 11:50 வக்தாயிடுச்சுல, நீங்கள் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு பாங்கு சொல்லிவிட்டு அவர் உள்ள தொழுகைக்குரிய பாங்க சொல்லிவிட்டீங்க, நீங்கள் முன் சுன்னத் தொழுதுடலாம், முடிஞ்சால் லோகரையும் கூட தொழுதுட்டு போங்க, இல்லைன்னா வெயிட்டு ஜமாத்துக்கு வெயிட் பண்ணிங்கன்னா அப்போ தொழுது கொள்ளலாம். அதை பாங்குக்கு இக்காமத்துக்கு இடையில தான் அது வரணும்னு இருக்கிற காரணத்தினால நீங்கள் வந்து பாங்கே சொல்லாமல் முன் சுன்னத் தொழுதிடக்கூடாது. அந்த அவர் பாங்கு சொன்ன பிறகு தான் காத்திருக்க இயலும்னா வெயிட் பண்ணுங்கள். முன்னாடியே தொழ விரும்புனீங்கன்னா நீங்கள் பாங்கை சொல்லிவிட்டு என்ன செய்யணும், லோகருடைய பாங்கை வந்து நம்ம வீட்டில் தொழுதா என்ன செய்வோம் அந்த மாதிரி தான். ஆனால் நீங்கள் மைக்கை போட்டு சொன்னால் மக்கள்கிட்ட குழப்பமாக போயிடும், ஒரு நிர்வாக ரீதியாக ஒன்று வச்சுருக்கிறாங்க, பள்ளிவாசலில் பாங்கு சொல்லி விட்டீங்கன்னா அவங்க 1 மணி ஆச்சுன்னு விளங்கிக்கிடுவாங்க. 1 மணிக்கு பாங்கு சொல்லி பழக்கமாக இருக்கும் பொழுது நீங்கள் வந்து 11:50 அந்த நிர்வாகத்தில் ஒரு தலையீடாக வேறு போயிடுது, அந்த சிஸ்டத்தை வந்து குழைக்குதுன்னு வர்றதுனால அப்படி இல்லாமல் உங்கள் அளவுக்கு பாங்கை சொல்லிவிட்டு என்ன செய்யலாம்,
தனியாக ஒருத்தன் ஆடு மேய்க்கிறவங்க கூட அவன் பாங்கு சொல்கிறான், இக்காமத்து சொல்கிறான், அதில் எல்லாம் சந்தோஷப்படுறான்லாம் ஹதீஸ் இருக்குல்ல, அதன் அடிப்படையில் நீங்கள் பாங்கு சொல்லிவிட்டு மூணு சொன்ன தொழுது உட்காந்துட்ருங்க. ஒரு மணி நேரம் வெயிட் பண்ண முடிஞ்சால் வெயிட் பண்ணுங்கள், அல்லது முன்னாடி தொழுதுட்டு போனால் பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து அதே சகோதர அபூரியாசு செஞ்சியிலேருந்து கேட்குறாரு, அல்லாஹு மகஃபிர் லஹு ஒரஹமுஹு வஃபன்ஹு வாஃபிஹி வாக்ரிம் நுசுலஹு வசி முதுகலகு வகசில்ஹு பில் பிமாயின் ஒரு சல்ஜின் ஒரு பரதின் ஒன் அக்கிஹி மினல் ஹத்தாயா கமாயுனக்க சவுபுல் அபில் மின தனஸ், அப்புறம் அப்துல்ஹு தாரன் ஹைரமின் தாரிஹி வாகலன் ஹைரமின் நகலிஹி சவுஜன் ஹைரமின் சவுஜிஹி ஒக்கிஹி ஃபித்னத்தல் கபரி வதா பன்னார். இந்த துவாவை இவர் கேட்ட இந்த துவா வந்து ஜனாசாவில் உதற துவா, இறந்து போனவருக்காக வேண்டி ஓதக்கூடிய ஒரு துவா இது. இந்த துவாவை நம் தாய் தந்தை உறவினர்களுக்காக ஒவ்வொரு தொழுக்கு வக்து தொழுகைக்கு பிறகும் தினமும் ஓதலாமா, அல்லது இந்த துவா ஜனாசா தொழுகையில் மட்டும்தான் ஓத வேண்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் ஜனாசாவை தவிர வேறு எங்கேயும் ஓதுனதாக நமக்கு கிடைக்கல. தேடி பார்த்தோம்னு சொன்னால் இந்த துவா ஏராளமான நூல்களில் வருகிறது. எல்லா நூல்கள்லையுமே ஒரு ஜனாசா தொழுகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஓதினார்கள் என்று தான் வருகிறது. முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஜனாசத்தின், ஒரு ஜனாசாவை ரசூலுல்லாஹ் தொழுவித்தார்கள், ஃபஹவில்து மின் துஆயிஹி, அப்போ அவங்க ஓதன துவாவை நான் மனப்பாடம் செய்து கொண்டேன், அந்த துவா இதுதான் என்று அறிவிக்கிறார். யார் அறிவிக்கிறார்? அவுஃப் இப்னு மாலிக் அறிவிக்கிறார். இப்படித்தான் எல்லா கிதாபுலையும் வருது. எல்லா கிதாபுலையும் ஜனாசாவில் தான் ஓதுனாங்கன்னு வருகிறது. அப்போ ஜனாசாவில் தான் ஓதுறது சுன்னத்து, இது சுன்னத்துங்கிற முறை. அதே நேரத்தில் இந்த துவா வந்து இறந்தவருடைய நன்மைக்காக கேட்கக்கூடிய ஒரு துவா தானே, இறந்தவருக்கு நன்மைக்காக அப்படிங்கிற வகையில் நீங்கள் சொந்தமாக கூட நீங்கள் துவா செய்யலாம்ல, சுன்னத்துங்கிற அடிப்படையில் இல்லாமல் நீங்களாக சுயமாக பெற்றோருக்காக துவா செய்யலாம்ல அப்படி நினைத்து கொண்டு, இது அனைவரும் இதை பக்தில் கேட்கணும் என்கிற போதனை இல்லாமல் நீங்களாகவே இந்த துவாவை வந்து எந்த நேரத்தில் வேணும் ஓதிக்கலாம். அவங்க ஜனாசாவுக்கு ஓதுனா கூட ஜனாசாவுடைய பாவத்தை மன்னிக்க சொல்லி, அவங்க கபூர் அதாப லேசாக்க சொல்லி, அந்த மாதிரி கேட்கக்கூடிய ஒரு துவாவை தான் இருக்கிறது. ஆனால் இதை வந்து ஒவ்வொரு தொழுகையிலையும் ஓதணும்னு சுண்ணந்தாக்கி விட்டீங்கன்னா அது கிடையாது. அந்த ஜனாசாவுக்கு தான் இதை ஓதணும், ஜனாசாவுக்கு ஓதணும் தான் மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணணும். ஆனால் ஒரு வக்தலையும் ஓதுங்கன்னு பிரச்சாரம் பண்ணக்கூடாது. நீங்கள் விரும்புனீங்க என்று சொன்னால் ரசூல்லா கற்றுத்தந்த ஒரு துவாவை நீங்கள் தனிப்பட்ட முறையில் என்ன செய்யலாம், எந்த நேரத்தில் வேண்டாலும் ஓதிக்கிறலாம் என்கிற வகையில் ஓதிக்கொள்ளலாம், நேரடியாக ஆதாரம் கிடையாது. அடுத்ததாக, சாமானியர்கள் மார்க்க தீர்ப்பு வழங்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. சாமானியர் இதெல்லாம் வந்து ஆலிம்கள் உண்டாக்குனதெல்லாம் வார்த்தை ஜாலங்கள். ஆலிம்கள் தான் ஃபத்வா கொடுக்கணும், சாமானியர்கள் கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க. அப்போ மார்க்க தீர்ப்பு கொடுப்பதற்கு எதை பற்றி ஒருத்தர் தீர்ப்பு அளிக்கிறாரோ அது பற்றிய ஞானம் இருக்கணும், அவ்வளோதான். ஆலிம் அனைத்து அறிந்தவராக இருக்கணும்னு சொன்னீங்கன்னா உலகத்தில் எவனும் கிடையாது. அனைத்து அறிந்தவன் யாராவது இருக்கிறானா? உலகத்தில் எந்த ஒரு மார்க் அறிஞர்னு சொல்லக்கூடியவராவது அனைத்து அறிந்தவராக இருப்பாரா? கொஞ்சம் அதிகம் அறிந்தவராக இருப்பார், அவ்வளோதானே தவிர அனைத்து அறிந்தவர்னு யாருமே கிடையாது. என்கிட்ட ஒரு விஷயத்த கேட்குறாங்க, அந்த விஷயம் எனக்கு தெரியும், அல்ல உங்கள்கிட்ட கேட்குறாங்க அந்த விஷயம் என்னது, எங்கள் வாப்பா மூத்தா போயிட்டாரு, அவங்களுடைய எங்கள் தாயாருக்கு எவ்வளோ சொத்தில் பங்கு கிடைக்கும்னு கேட்குறாரு. இது நீங்கள் குரானை 4:11-12 நீங்கள் வாசிச்சிருக்கிறேன், உங்களுக்கு தெரியுது. அதை வச்சு என்ன செய்யலாம்? அது 8:1 கிடைக்கும், 4:1 கிடைக்கும்னு நீங்கள் சொன்னால் தப்பாது. இதுக்கு ஏன் முத்ததையும் போட்டு அறியன்னு, அவர் என்னத்தை கேட்குறாரோ அந்த விஷயத்துக்கு தொழுகையில் கையை எத்தனை தடவை உயர்த்தணும்னு உங்கள்கிட்ட கேட்குறார். இது ஒரு ஃபத்வா. நீங்கள் ஒரு புகாரில் அந்த ஹதீஸை பார்த்துருக்குறீங்க, 4 சந்தர்ப்பத்தில் உயர்த்துவார்கள்னு வருதா, நீங்கள் அந்த ஹதீஸை வச்சு என்ன செய்யணும், இந்த மாதிரி தான் இருக்குது ஹதீஸில் அப்படின்னு சொன்னால், இன்னும் எல்லாத்தையும் படிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னால், இது எங்கேருந்து எடுத்தாங்க? பல்லிகும் அண்ணி உல ஆயா, என்னிடமிருந்து ஒரு வசனம் கிடைச்சாலும் சொல்லிவிடுங்கள்ங்கிறாங்க ரசூல்லா. அப்போ மார்க்க தீர்ப்பு என்பது எதை பற்றி தீர்ப்பளிக்கிறீர்களோ அதை பற்றி அறிவு இருக்கணும். அறிஞராக இருக்கணும்னா சனது வாங்கியிருக்கணும். ரசூல்லா காலத்தில் சனது வாங்கினாங்களா, பட்டம் வாங்கியிருந்தாங்களா? கிடையாது. எத்தனையோ சகாபாக்கள் வந்து ஒரு 1-2 ஹதீஸ் தான் அவங்கள்ட்ட அறிவிச்சே இருக்கிறாங்க. அப்படியான சகாபாக்கள்லாம் இருக்கிறாங்க. சில சகாபாக்களை பற்றி பேசும்பொழுது இவர் இந்த ஹதீஸை தவிர வேறு எந்த ஹதீஸும் அறிவிக்கலை என்றெல்லாம் என்ன செய்யுது வரலாற்று குறிப்புகள் கிடைக்கிறது. அதனால் அவர் அந்த அதை பற்றி அடுத்த சொல்லியிருக்காருல்ல, தெரிஞ்ச ஒன்று சொல்லியிருக்காருல்ல. அப்போ தெரிந்ததை சொல்வது தான் ஃபத்வா.
அதனால் அது வந்து ஆலிமும் அவாமும் இதெல்லாம் வந்து இந்த அஜரத்து மார்கள்ங்கிறவங்க என்னமோ தங்களை ஒரு தனிப்பிறவியாக காட்டிக்கொள்வதற்காக வேண்டிய அந்த மார்க்கத்தை பிடியில் வைத்து கொண்டு கண்டதையெல்லாம் நம்ம பிதத்தெல்லாம் உண்டாக்கணும் என்பதற்காக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஜாலம்தானது வேற மார்க்கத்தில் அது கிடையாது. யார் வேண்டாலும் ஆனால் கரெக்டாக சொல்லணும், தெரிஞ்சதை சொல்லணும், டவுட்டாக இருந்தால் சொல்லக்கூடாது. கன்ஃபார்மாக அவங்களுக்கு அது சம்மந்தமாக அவங்களுக்கு உறுதியான தகவல் தெரிந்தால் அதில் உள்ள டவுட்டெல்லாம் நீக்கிற அளவுக்கு அந்த ஒரு விஷயத்துக்கு தெளிவு உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், பத்துவா கொடுக்கலாம், தீர்ப்பளிக்கலாம். மனதில் ஒரு தீமையை நினைத்து பின் அதை செயலில் செய்யாதவரை அதற்கு தீமை பதியப்படாது என்று இருக்கும்போது மனதில் தீமையை நினைப்பது என்பது வேண்டுமென்றே நினைப்பதை குறிக்கிறதா அல்லது யதார்த்தமாக தோன்றும் தீமையை குறிக்கிறதா அப்படின்னு சொல்லி கும்பகோணத்திலிருந்து இம்ரான் என்பவர் கேட்குறார். அதாவது ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், ஒருத்தர் நல்ல காரியம் செய்கிறதா நினைக்கிறார், நினைச்சார்னு சொன்னால் ஆனால் செய்யலை, நினச்சதுக்கு ஒரு கூலியை கொடுத்துருவான். நல்ல காரியம் நினைக்கிறாரு செஞ்சிட்டார், செஞ்சிட்டா 10 கூலி எல்லாம் கொடுப்பான். அதே நேரத்தில் கெட்ட காரியம் செய்கிறத அவர் நினைக்கிறார் ஆனால் செய்யலை, அதுக்கு எந்த ஒரு கணக்கும் எழுதப்படாது. கெட்ட காரியம் செய்கிறார் நினச்சத செஞ்சிட்டார், 1 எழுதப்படும். அப்படி இந்த கருத்தில் ஹதீஸ் இருக்குது. இவர் அதில் என்ன டவுட் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், இந்த நினைக்குதல் என்பது நம்ம பிளான் பண்ணி நினைக்கிறதா, நம்மளை மீறி சில கெட்ட எண்ணம் திரும்பி வரும்ல, பசுவாசில் செய்தால் என்ன செய்வான்னா சில கெட்ட எண்ணங்களை உண்டாக்குவான். நம்மளாக அதை செய்யணும்னு பிளான் பண்ண மாட்டோம், திடீர்னு ஒரு பார்த்தோன்னு ஒரு டக்குன்னு நம்மளை மீறி ஒரு எண்ணம் வந்துடும். அப்படி வரும்போது என்ன செய்யணும்னு கேட்டால், ஒரு அழகான பெண்ணை பார்க்கும் டப்புன்னு ஒரு கெட்ட எண்ணம் ஒரு செகண்டில் வந்துடும். அதை குறிக்கிறதா அல்லது இந்த செய்யணும் போய் நம்ம போய் எதாவது செய்யணும்னு அப்படி நினச்சி செய்கிறத குறிக்கிறதா அப்படின்னு கேட்குறாரு. நம்மளை மீறி வரக்கூடிய எதுக்குமே கேள்வி கிடையாதுங்க, அதை இது குறிக்கலை. இந்த ஹதீஸ் எதை குறிக்குதுன்னு கேட்டால், தப்பு செய்யணும்னே நினைக்கிறான் நெசமாவே, நம்ம போய் இந்த பொருளை களவான்ட்டு வந்துடணும்னு நினைக்கிறான். என்ன செய்யணும், அது களை உண்டா என்னென்னு தெரியுது, இது அடுத்தவன் பொருள்னு தெரியுது, இதை எடுக்கக்கூடாதுன்னு தெரிகிறது, இதை போய் எடுக்கணும்னு நினச்சிவிட்டான். நினச்சி விட்டு என்ன செய்கிறான், வேணான்னு விட்டுறான். அதுக்கு எல்லாம் கூலி எழுத மாட்டான், அவன் பர்பஸாக நினைக்கிறதுக்கு தான் பிரச்சனை. அவனை மீறி வரக்கூடியதுக்கு எந்த கேள்வியும் கிடையாது, பொதுவாக கிடையாது. அவனை மீறி அவன் கண்ட்ரோலில் கிடையாதுல்ல, நம்மளை மீறி வரக்கூடியது எப்படி எல்லாம் கேட்பான், நம்ம கண்ட்ரோலில் உள்ளதுக்கு தான் நல்லா கேட்பான். நம்மளை மீறி பல எண்ணங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்குமோ, பல விஷயம் பல எண்ணங்கள் நம்மளை மீறி வந்துடும், பிளான்லாம் பண்ண மாட்டோம், அப்படியே இன்னும் வந்து போய்கிட்டே இருக்கும் சில கெட்ட எண்ணங்கள், அதுக்கு பதியப்படாது தான். ஆனால் இந்த ஹதீஸ் என்ன செய்யுதுன்னா, அதையும் தாண்டி பர்பஸாகவே நினைக்கிறான்ல அதைத்தான் சொல்கிறது. அது எங்கேருந்து விளங்குதுன்னு கேட்டால், இது வந்து புகாரியில் 6491 ஹதீஸ், நீங்கள் கேட்ட ஒரு விஷயம் 6491 ஹதீஸு புகாரியில் இருக்கிறது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், ஃபயின் ஹுவ ஹம்மபிகா, ஃபயின் ஹம்மபிகான்னு சொல்லலை, ஃபயின் ஹுவ ஹம்மபி ஹுவன்னு வேறு சேர்த்துக்கிட்டாங்க, அவனே அதை நாடு நாணயனான்னு பர்பஸாக நாடினான் வருது. வாசகம் எப்படி இருக்குது, ஃபயின் ஹுவ ஹம்மபிகா, நல்ல காரியத்தை கெட்ட காரியத்தை அவனே பர்பஸாக செய்யணும்டே நாடுகிறான், நாடி விட்டு செய்யாமல் விட்டுட்டானா, நல்லது செய்ய நாடினதுக்காக ஒரு கூலியை போட்டு விடுன்றான்லாம், கெட்ட காரியத்தை செய்யணும்னு நினச்சிட்டான், நினச்சிட்டு வேணாம் அம்மாடி செய்ய தப்பு செய்யக்கூடாதுன்னு உணர்ந்து விட்டுட்டான். அல்ல என்ன செய்வான்னு கேட்டால், அந்த நினச்சதுக்காக வேண்டி தண்டிக்க மாட்டான், நினச்சிட்டு விட்டுட்டு இல்லை மறப்போ அது கணக்கில் வராதுன்றான். அப்போ இது வேணுமென்று நினைக்கிறது தான் குறிக்கிறதே தவிர நம்மளை மீறி நினைக்கிறத குறிக்காது. மீறி நினைக்கிறது இதுக்கு கீழே, இதே எல்லாம் பதிவு செய்ய மாட்டானா, அதை எப்படி செய்வான், வேணும்னு என் பர்பஸை நீ நினச்சதே எல்லாம் பதிவு செய்ய மாட்டான்டா, உன்னை மீறி நடக்கிறது எப்படி எல்லாம் பதிவு செய்வான், அதுவும் அடங்கும் கண்டிப்பாக. ஆனால் ஹதீஸ் சொல்வது இதைத்தான் சொல்கிறது, வேணுமென்று நம்மளாக பர்பஸாக நினைக்கிறது தான் சொல்கிறது. அந்த ஹதீஸில் எல்லா இடத்துலையும் எப்படி வரும்னா, ஒயின் ஹுவ ஹம்ம பிஹா, அந்த செயலை அவன் இன் ஹம்ம பிஹான்டா அர்த்தம் வேற, இன் ஹுவன்று வர சேர்த்து அவனே நாடினான்டு, இந்த ஹுவன்று போட்டான வயிறன் அவனே பர்பஸாக நாடினாளுங்கிற அர்த்தம் வர்ற மாதிரியான வாசகத்தை தான் சொல்ல போட்டிருக்கிறாங்க, அதுதான் அதனுடைய அர்த்தம். அடுத்ததாக, சென்ற நேரலையில் திருமணம் பற்றி சொன்னபோது, வேதமுடையவர்களை அகல கித்தாப் ஆண்களை முஸ்லீம் பெண்கள் மணக்கலாகாது என்பதை நீங்கள் தெளிவுபடுத்தவில்லை அப்படின்னு கேட்குறாரு. உகாண்டாவிலிருந்து அனீஸ் கமால் கேட்குறார். அதை என்ன கேட்குறாருன்னு கேட்டால், திருமணம் செய்வதற்கு அதாவது வேதமுடையவர்களையும் கல்யாணம் பண்ணலாம்னு அல்லாஹ் அனுமதிக்கிறான். ரெண்டு விஷயத்தை அனுமதிக்கிறான், ஒன்று வேதமுடையவர்களுடைய உணவு உங்களுக்கு ஹலால், 5வது சூராவில் 5வது வசனத்தில் இருக்கிறது, தாமுல் தாமுல்லதீன ஊத்துல் கிதாப
வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடைய உணவு ஹெல்லுள்ளக்கும் உங்களுக்கு ஹலால், ஓ தாமுக்கும் உங்களுடைய உணவு ஹெல்லுள்ளகும் அவங்களுக்கு ஹலால். ஒரு வசனம் அடுத்து என்ன வருதுன்னு அதிலேயே தொடர்ச்சியாக வருகிறது, ஒல் முஹசனாத்து மினல் மூமினாத்தி, மூமின்களில் உள்ள கற்பொழுக்கம் உள்ள பெண்களும், ஒல் முஹசனாத்து மினல்லதீன ஊத்துல் கிதாபை மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்ட கற்பொழுக்கம் உள்ள பெண்களும் உங்களுக்கு வந்து ஹலாலு. இது ஆத்தைத்துமோ உன்ன உஜூரகுன்ன, அவங்களுக்குரிய மகரை நீங்கள் கொடுத்து விட்டீர்களே ஆனால் திருமணம் செய்து கொள்வது உங்களுக்கு ஹலால் என்று குரானில் இருக்கிறது. அப்போ இந்த குரானில் வந்து ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் வந்து ஹலாலுங்கிறான். நம்ம வந்து இந்த அல்லாஹ்வுடைய வேதம்ங்கிற அந்த 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 கணக்கை விட்டுட்டு நம்மளாக சிந்தித்து பார்த்தோம்னு சொன்னால் இது அவங்க இதை போய் நம்ம எப்படி சாப்பிட்றது, அவன் என்ன என்ன சொல்லி அர்த்தம்னு தெரியலையே. அவன் அறுத்ததை சாப்பிடலாம்னு இருக்குது. யார் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அறுத்தார்கள் என்று சொன்னால் அதை நம்ம சாப்பிடலாம்னு இருக்கிறது. அப்போ அவன் அறுக்கிறான், அவன் எதை சொல்லி அறுப்பான், அவன் மதத்தில் உள்ள விஷயத்தை சொல்லி அறுப்பானே தவிர நம்ம ஏக இறைவனுடைய நம்பிக்கையெல்லாம் அவனுக்கு இருக்கும்னு கிடையாது. குரான்லேயே அவங்க இணை கற்பிக்கிறாங்கன்னு தெளிவாக சொல்லிவிட்டான்ல. வேதம் கொடுக்கப்பட்டவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், உசைரை இப்னுல்ல அல்லாவுடைய மகன்கிறாங்க ஒரு அவங்க, இவங்க ஈசாவை வந்து அல்லாவுடைய மகன்கிறாங்க. அப்போ இலக்கது கஃபர் அல்லதீன காலு இன்னல்லாஹுவல் மசீஹுன்னு மரியம், மசீஹு தான் அல்லான்னு சொன்னவன் காஃபிராகிவிட்டான் என்றெல்லாம் குரானில் தெளிவாக அவர்கள் இணை கற்பிக்கிறார்கள் நிராகரிக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு தான் அவங்க அறுத்ததை நீங்கள் உண்ணலாம், அவங்க பெண்களை மணக்கலாம் என்று ரெண்டு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் அவர் என்ன கேட்குறாருன்னா, அந்த மணக்கலாம் என்பது வந்து நீங்கள் விவரித்து சொல்லலை, பெண்களைத்தான் மணக்கலாமே தவிர நம்ம பெண்கள் வந்து அந்த ஆண்களை மணக்கக்கூடாது, அதையும் நீங்கள் விலக்கி சொல்லியிருக்கலை அப்படின்னு கேள்வி கேட்குறார். ஏன்னா அதில் என்ன வருதுன்னு கேட்டால், ஒரு முஸ்லீமான ஆண் வந்து வேதக்கார பெண்ணை மணக்கலாம், அப்படி தான் இங்கே இருக்குது. அப்போ முஸ்லீமான பெண் வந்து முஸ்லீம் அல்லாத வேதக்கார ஒரு ஆணை மணக்கலாமான்னா மணக்கக்கூடாதுன்னு நீங்கள் விளக்கலையே என்று கேட்குறார். சரி, அது விளக்கிறதுக்கு முன்னாடி இதை பற்றி இன்னும் கொஞ்சம் நிறைய டவுட் இருக்கனால வைக்க, வேதக்காரனை யாருன்னு மலைக்கணும். வேதக்காரர்கள் என்று சொன்னால் இருக்கிற உலகத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் யூதர்கள்லாம் வேதக்காரர்கள் என்பதில் வரமாட்டார்கள். யார் வருவாங்கன்னு கேட்டால், யாருக்கு அந்த வேதம் கொடுக்கப்பட்டுச்சோ அவன் தான் அந்த வேதக்காரன். ஒரு வேதத்துக்கு உரியவன்ட்டு சொல்வதாக இருந்தால் என்ன செய்யணும், அந்த வேதம் அவனுக்கு கொடுக்கப்பட்டதான் வேதக்காரனை வருவான். இப்போ இஞ்சியலுங்கிற வேதம் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு, ஈசா நபி போய் அந்த மக்கள்கிட்ட வந்து இறை தூதர்னு சொன்னார், யாபனி இஸ்ராயில இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், இஸ்ராயில் மக்களே உங்களுக்கு நான் தூதராக வந்திருக்கேங்கிறார். அப்போ ஈசா நபி அனுப்பப்பட்டது யாருக்குன்னு கேட்டால், இஸ்ராயில் மக்களாக இருக்கணும், அவங்க தான் அந்த இஞ்சியலுங்கிற வேதத்துக்கு சொந்தக்காரங்க. அவர் வேறு ஆட்களுக்கு அவர் அனுப்பப்படவே இல்லை. வேறு ஆளுக்கு வந்து நாங்கள் அவரை ஏற்றுக்கிட்டோம்னு சொல்வார்களே ஆனால் அவர்கள் வேதக்காரர்கள் ஆக மாட்டார்கள். தௌராத்து யாருக்கு அருளப்பட்டுச்சு, அதுவும் வேதக்கா இஸ்ரவேலுக்கு தான் அனுப்பப்பட்டுச்சு. இப்போ தௌராத்துங்கிற வேதம் இஞ்சியலுங்கிறது தான் அன்றைக்கி இருந்த வேதம்ங்கிறது. அந்த வேதம் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் இஸ்ரவேல் மக்களுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ ஈசா நபி தூதராக வந்ததும் இஸ்ரவேல் மக்களுக்கு தான், அது மூசா நபி தூதராக வந்ததும் இஸ்ரவேல் மக்களுக்கு தான். அப்போ இஸ்ரவேல் மக்களுக்கு தான் தௌராத்து கொடுக்கப்பட்டிருந்தால் அவங்க தான் வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் வருவார்கள். இப்போ நம்ம இந்தியாவில் உள்ளவர்கள் ஒருத்தர் கிறிஸ்துவர் ஆகுறாருன்னு வைங்க, இவருக்கு அந்த வேதம் கொடுக்கப்படவே இல்லை. அவங்க பவுல் வந்து பின்னாடி அந்த மாற்றி அவருடைய பிரச்சாரத்தின் மூலமாக அதை கொண்டு வந்ததுனால இதெல்லாம் வந்து உலக மதமாக ஆக்கப்பட்டுருச்சே தவிர, ஈசா நபி அப்படி அவர் வந்து அனைவருக்கும் உள்ள தூதராக நான் வந்திருக்கேன்னு சொல்லவே இல்லை. அவங்க பைபிளை அதை சொல்லலை. பைபிளே என்ன செய்யுதுன்னு கேட்டால், ஒரு பெண் வந்து அவர் வந்து என்னுடைய பிள்ளைக்காக நீங்கள் இறங்குங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் இஸ்ரவேலர்களாகி ஆட்டுக்குட்டிக்கு அனுப்பப்பட்டிருக்கனே தவிர மற்றவர்களுக்கு அல்லன்றுவார், நான் இஸ்ரவேலர்களுக்கு தான் அனுப்பப்பட்டிருக்கேன், நீ என்ன கேட்குறேன்னு பைபிளே இதை பல இடங்களில் சொல்கிறது. அப்போ ஈசா நபி சொன்னதாக பைபிளை வச்சு பார்த்தாலும் அவர் இஸ்ரவேலர்களுக்கு தான் அனுப்பப்பட்டிருக்கேன்னு கானானிய ஸ்திரி வந்து கேட்கும் பொழுது விரட்டி விட்டாருங்கிற மாதிரி தான் பைபிள் சொல்கிறது. குரான் என்ன சொல்கிறேன்னா, இஸ்ராயல் மக்களுக்கு தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன்னு ஈசா நபி சொன்னார்னு வருகிறது. அப்போ வேதக்காரர்கள்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, உலகம் பூரா நீங்கள் வாழ்கிறீங்க எதுக்கு இதை சொல்கிறேன்னு கேட்டால், இதை வந்து இந்த வசனத்தை தப்பாக புரிந்து கொண்டு மேற்கத்திய நாடுகளில் வாழக்கூடியவர்கள் அங்குள்ள யூத கிறிஸ்தவர்களை கல்யாணம் பண்ணலான்னு விளைவிக்கிறாங்க. அவங்க என்ன விளைவிக்கிறாங்கன்னா, வேதக்காரர்களை கல்யாணம் பண்ணலான்னு இருக்குது, இதை தப்பாக விளைவிக்கிறதுனால இது இப்போ கூடுதலாக விளைக்கிட்டு உங்கள் கேள்விக்கு நான் வர்றதுக்காக வேண்டிதான். அப்போ வேறு வேறு நாடுகளில் இருக்குன்னா அவங்களாம் என்ன இஸ்ரேலர்களா,
நீங்கள் ஐரோப்பாவில் அமெரிக்காவில் லண்டன்லாம் இருக்கிறாங்க, அவங்க வேதக்காரன் அவங்களா சொல்லிக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு இந்த வேதம் கொடுக்கப்படலையே. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் வந்து இல்லை, அவங்க வேதமே இல்லாதவங்க தான் அவங்க. அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னா குரான் வந்து வேதம் கொடுக்கப்பட்டவங்கள வருவாங்க. பைபிள் வந்து அவங்களுக்கு இஞ்சில்ங்கிறது அவங்களுக்கு கொடுக்கப்படவே இல்லை. அவங்களுக்கு கொடுக்கப்படாமல் இருக்கும்போது அல்லா ஒரு இன்னாருக்கு கொடுன்னு ஒரு ஆள்கிட்ட சொல்லி கொடுக்குறான்னு சொன்னால் அவர் மட்டும்தானே சொந்தம் கொண்டாட முடியும். நான் இந்த பொருளை கொடுத்து இதை மதுரைக்காரங்களுக்கு கொடுக்குன்னு நான் சொல்கிறேன். அது திருச்சிக்காரன் வந்து எனக்கு தானே கேட்க முடியாது தானே, நான் மதுரைக்கு தானே கொடுக்க சொன்னேன். அப்போ யாருக்கு நான் கொடுக்க சொன்னேனோ அவங்களுக்கு தான் அது உரியதுன்னு அர்த்தம். வேதத்தை அல்லாஹ் கொடுக்குறான், நபி மூலமாக கொடுக்குறான், யாருக்கு கொடுக்குறான், யாருக்கு வேண்டாலும் கொடுத்தா ஓகே, யாருக்கு வேண்டாலும் கொடுக்கப்பட்டது அல்ல. பைபிளும் தௌராத்தும், தௌராத்தும் இஞ்சியிலும் யாருக்கு வேண்டாலும் கொடுக்கப்பட்டதா அல்லது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்டதான்னு கேட்டால், நீங்கள் வேதக்காரர்களை பற்றி மணக்கலாமா என்று, வேதக்காரர்கள் யார் என்று திருக்குறான் தமிழாக்கத்தில் பல இடங்களில் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். அதில் ஒவ்வொரு வசனத்தையும் எடுத்து காட்டி அதை சொல்லியிருக்கிறோம். இவங்க வேதம் கொடுக்கப்பட்டவர்கள்ங்கிறதுல வரமாட்டாங்க. அதனால் நீங்கள் இஸ்ரவேலை சேர்ந்தவர்களாக இருந்தால், இஸ்ரவேலை சேர்ந்தவர்களாக இருந்து அவர் யூதராக இருந்தால், இஸ்ரவேலராக இருந்து அவர் வந்து கிறித்தவராக இருந்தாரே ஆனால் அவர் வேதக்காரில் வருவார். நீங்கள் இஸ்ரவேலர்களில் தான் அந்த கல்யாணத்தை பண்ணலாமே தவிர, அவங்களுக்கு தான் அந்த வேதம் கொடுக்கப்பட்டுச்சே தவிர, உலகம் பூரா உள்ள இஸ்ரவேல் அல்லாத யூத கிறித்தவர்களை அது குறிக்கும் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது கூடுதல் விஷயத்துக்காக தகவலுக்கு சொல்லிக்கிறோம். அடுத்ததாக வந்து அவங்களுடைய உணவு ஹலால்னு வருதுல, அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து நமக்கு இப்போ என்ன, அவன் போய் உணவு அவன் சிர்க் வைக்கிறான், அவன் காஃபிர்னு சொல்லியாச்சு, அப்புறம் என்ன ஹலால்னு நமக்கு தெரிகிறது. அல்லாஹ் வந்து அவன் ஏதோ ஒரு அவன் நாடுறான், அவனுக்கு தான் அதிகாரம் இருக்குது மார்க்கத்தில், அவனுடைய மார்க்கம், அவன் கேள்வி கேட்பாங்கிறதுக்கு தானே நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம். அவனே கேட்க மாட்டாடி உங்களுக்கு என்ன பஞ்சாயத்து அப்படிங்கிறதுனால அல்லாஹ் அனுமதிச்சிட்டான். நம்ம வந்து நம்ம சுய கருத்தை சொல்லி நினைஞ்சிடக்கூடாது. அதுக்கு எதிராக போக சில சகாபாக்கள்லாம் மறுத்தும் இருக்கிறார்கள். இந்த வசனம் அவங்களுக்கு தெரியாமல் அல்லது புரியாமல், சிர்க் வைக்கிறவனுடைய இதை நான் எப்படி சாப்பிடுவேன், சிர்க் வைக்கிற பொம்பளை நான் எப்படி கல்யாணம் பண்ணுவேன் என்றெல்லாம் இப்போ ஒரு மாதிரியான சில சகாபாக்கள் மறுத்தும் இருக்கிறார்கள். அது மறுத்து தப்புது, மறுத்தார்கள்னா குரானுக்கு மோதனம்னு மறுக்கலை, அவங்களுக்கு இந்த வசனம் சரியாக சிந்திக்கலை, புரியலைன்னு வச்சுக்கணும். நமக்கு குரான் தெளிவாக இருக்குது. கடைசியாக வந்த வசனம் வேறு, இது என்னது லாஸ்ட்டாக வந்த வசனத்தில் உள்ளது, அஞ்சாவது சூராவில் வருது, இந்த மார்க்கத்தை பூர்த்தியாக்கி தந்தோன்னு வருதுல, அதுலையாக்கி இது வருது, அதனுடைய தொடர்ச்சியில் தான் இது வருது. அல்லியோம் அக்குமல் துறக்கும் தீனக்கும்லாம் இதை ஒட்டி தான் வருது. அப்போ இந்த மார்க்கத்தை பூர்த்தியாக்கி தந்தேன்னு சொல்கிற கடைசி நேரத்தில் தான் இதை எல்லாம் சொல்கிறான். அப்போ வேதம் கொடுக்கப்பட்டவர்கள்னு சொன்னால் அவங்க அறுத்ததை சாப்பிட்லான்னு வந்துருச்சு. சரி, இப்போ கல்யாணத்துக்கு வருவோம். வேதம் கொடுக்கப்பட்ட பெண்களை மணக்கலாம் என்கிற வாசகத்தை வைத்து கொண்டு, ஆண்கள் தான் பெண்களை மணக்கலாம், பெண்கள் ஆண்களை மணக்கக்கூடாதுங்கிற கருத்தை தான் எல்லா அறிஞர்களும் சொல்கிறார்கள். ஆனால் அதுக்கு என்ன ஆதாரம் காட்டுறாங்கன்னா, இந்த பெண்கள் என்று தானே சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படின்றத ஆதாரம் காட்டுறாங்க. பொதுவாக திருமணத்தை பற்றி சொல்கிற எல்லா வசனங்களையுமே பெண்களை தான் சொல்லப்படும், ஆண்கள் சொல்லப்படவே இல்லை. மூமின்களுக்கு நமக்குள்ள கல்யாணம் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறான்ல, உங்களுக்கு தாய்மார்களே கல்யாணம் பண்ணுவது உங்களுக்கு ஹராமு அப்படின்னு சொல்கிறான். அப்போ தாய்மார்களை ஹராம் பண்ணுற மாதிரி நம்ம என்ன செய்ய, அதை வந்து இவங்க மக தாய்மார் ஒருத்தர் வந்து தாயை கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி தாய் மகனை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் மரத்தானே செய்யும், அது அதில் அடங்கத்தான் செய்யும். உங்களுடைய மகளை நீங்கள் கல்யாணம் பண்ணாதீர்கள்னா என்ன அர்த்தம், மகளை இவன் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னா மகள் வாப்பா கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சேர்ந்து இன்னொருத்தர் போகிறத்தானே செய்யும். அப்போ கல்யாணம் பண்ணுறது வந்து மூமின்களை கல்யாணம் பண்ணுறதும் பெண்கள் தான் வருது. பெண்களை கல்யாணம் பண்ணுறது வந்தனால பெண்கள் ஆண்களை பண்ணலான்னு வர, இதே வசனத்தில் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, இதே வசனம் எந்த வசனத்தில் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு சொல்லப்படுகிற அதுலேயே என்ன வருதுன்னு கேட்டால், ஒல் முஹுசனாத்து மினல் மூமினாத்தி, மூமினான பெண்களையும் நீங்கள் மணக்கலாம். ஒல் முஹுசனாத்து மினல் எதின் ஊத்தல் கித்தாப், வேதம் கொடுக்கப்பட்ட கற்பொருளுக்கும் உள்ளங்களையும் மணக்க, ரெண்டுக்கும் பெண்கள் தான் வருது. அப்போ மூமினான பெண்களை மணக்கலான்னு வந்ததுனால அப்போ ஆண்களை மணக்கிறது இல்லைன்னு எடுத்துக்கிறோம்னா எடுக்கக்கூடாது. இது பொதுவாக வந்து நான் பெண்கள் மணக்கக்கூடாதுங்கிற கருத்து தான் எல்லா உலமாக்களுமே சொல்கிறார்கள். எதை வச்சு சொல்கிறார்கள்னு கேட்டால், இந்த வசனத்தில் பெண்கள் தானே வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது வாதம் பண்ணிங்கன்னா எல்லா இடத்துலையும் பெண்கள் தான் வந்திருக்கு. மூமினான பெண்களை கூட மணக்கிறது, மூமினான ஆண்களை மணக்கலாம்ன்ற மாதிரி வரலை. மூமினான பெண்களை மணக்கலாம்னு தான் வருகிறது. பெண்களை மணக்கலாம் என்று சொன்னால் இந்த பெண்கள் ஆண்களை மணக்கலாம்ங்கிறது அதில் அடங்கி தான் இருக்குது. உன் சைடு தான் அல்லாஹ் சொல்கிறான். ஹராமாக்கப்பட்டதை சொல்லும் பொழுது கூட ஆண்களை நோக்கி பேசுகிற மாதிரி தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்,
அம்மா கல்யாணம் பண்ணாதே, மகளை கல்யாணம் பண்ணாதே, சகோதரியை பண்ணாதீங்க, சகோதரி பிள்ளையை பண்ணாதீங்கன்ட்டு ஆண்களுக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. பெண்களுக்கு அந்த கட்டளை இருக்குது, அது அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணும், மாசகத்தை நம்ம போட்டுக்கிறணும். அதனால் இதை வந்து நேரடியாக வந்து ஆதாரம் கிடையாது, இதில் வந்து அது அடங்க தான் செய்யும். எதை சொல்கிறாங்கன்னா, சிறுக்கு வைக்கிறவங்களை எப்படி நம்ம அவங்க கேட்குற கேள்விகளை சொல்கிறேன். என்ன இருக்கிறான்னு கேட்டால், நல்லா சொல்கிறான் அந்த காஃபிர்களை பற்றி கல்யாணம் பண்ண சொல்லும் பொழுது, இன் அலிமுத்துமோ உன்ன மூமினாத்தின், அவர்களை மூமின்கள் என்று நீங்கள் அறிந்து கொண்டீர்களையானால், ஹிஜ்ரத்து பண்ணி வர்றாங்க அவங்க மூமினானவர்கள் என்று தெரிய வரும் என்று சொன்னால், ஃபுலா தர்ஜூ உன்ன இலல் குஃபார், காஃபிர்களுக்கு நீங்கள் அனுப்பி வச்சிடாதீங்க. லா ஹுன்ன ஹெல்லுல்லகும், இவர்கள் அவர்களுக்கு ஹலால் இல்லை. உலாகும் எஹில்லுன லகுன்ன, அந்த ஆண்கள் இந்த பெண்களுக்கு ஹலால் கிடையாது என்று ஒரு வசனம் வருகிறது. இந்த வசனத்தை வைத்து கொண்டு அப்போ மூமினான பெண்களை வந்து என்ன செய்யக்கூடாது, அவங்க வந்து அவனை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு வாதத்தை வைக்கிறாங்க. இதில் வந்து ரெண்டும் தான் வருது, இதில் என்ன இருக்குது, ஆண்களும் வருது பெண்களும் வருது. அப்போ இந்த அந்த ஆண்கள் இந்த பெண்களுக்கு ஹலால் இல்லை, இந்த பெண்கள் அந்த ஆண்களுக்கு ஹலால் இல்லை என்று ரெண்டுக்கும் சேர்த்து தான் வருதே தவிர பெண்களுக்கு மட்டும்ன்றது வரவே இல்லை. ஆனால் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அது எல்லா அறிஞர்களுமே இது வந்து ஆண்களை தான் குறிக்கும், ஆண்களுக்கு தான் இந்த பெண்களை கல்யாணம் பண்ண அனுமதி இருக்கே தவிர, பெண்கள் வந்து இப்போ அகல கித்தாபு ஒரு முஸ்லீமான ஒரு பெண்ணு அகல கித்தாபாக, அகல கித்தாப்னால் இஸ்ரவேலை சேர்ந்த அகல கித்தாபான ஒரு ஆணை கல்யாணம் பண்ணலாமா என்று கேட்டால், மற்றதுக்கு பண்ணுற மாதிரி பண்ணலாம் என்று தான் சொல்லணும் மறுபடி பார்த்தான். ஆனால் எதை வச்சு செய்கிறாங்கன்னு கேட்டால், இணை கற்பிக்கிற ஆளை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு குரானில் இருக்குங்கிறாங்க. அப்போ இணை கற்பிக்கிற ஆளை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஆதாரம் காட்டினாங்கன்னா, இவங்களையும் பண்ணக்கூடாது, ஆம்பளையும் தானே பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும். எதை வச்சு மறுக்கிறாங்கன்னு கேட்டால், இணை கற்பிப்பவர்களை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு குரான் சொல்கிறது, அதனால் ஒரு முஸ்லீம் பெண்ணு வேதக்கார ஆணை மணக்கக்கூடாதுன்னு ஆதாரம் காட்டுறாங்க. அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா இவனும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும். இணை கற்பிக்க முஸ்லீமான ஆணு வந்து வேதக்கார பெண்ணை கல்யாணம் பண்ணும்போது இணை கற்பிக்கிறத கல்யாணம் பண்ணுறது வருமே, அவங்க எதை வச்சு பேசுகிறாங்கன்னா, இணை கற்பிக்கிறாள் எப்படி கல்யாணம் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. அது ரெண்டு சைடுக்கு உள்ளது தானே, ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ளது தானே. அதை வச்சு என்ன செய்கிறாங்கன்னா, பெண்களுக்கு பண்ணலாம், பெண்கள் ஆண்களை பண்ணக்கூடாதுங்கிறாங்க. அப்படி நேரடியாக சொல்கிறதுக்கு ஆதாரம் இல்லை, ஆனால் எல்லா அறிஞர்களும் அந்த கருத்துலாம் இருக்கிறாங்க. எல்லா அறிஞர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த கருத்தில் தான் இருக்கிறார்கள் என்று வழங்கிக்கிறணும். எதை என்ன ஆதாரம் இல்லைங்கிறத நான் சொல்லி பண்ணும்ல, எல்லா அறிஞர்களுமே இந்த அனுமதி பெண்களுக்குன்னு சொன்னது பெண்களை நிறுத்திக்கிறேன், பெண்கள் ஆண்களை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா காரணம்னு கேட்டால், அந்த சிறுக்கு வைக்கிறது அந்த ஆதாரத்தை கொண்டாந்து காட்டுறாங்க. முஷரிக்குகளை கல்யாணம் பண்ணாதேன்னு காட்டுறாங்க. முஷரிக்குகளை கல்யாணம் பண்ணாதேன்ற அது ஆதாரமாக காட்டினீங்கன்னு சொன்னால், அப்போ இங்கேயும் முஷரிக்கா தான், இந்த பெண்ணும் முஷரிக்கா தானே இருக்கிறா, வேதக்கார ஒரு பெண்ணும் முஷரிக்கா தான் இருக்கிறா, அவளை கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறீங்க. வேதக்கார ஆணும் முஷரிக்கா தான் இருக்கிறான், அவன் இணை கற்பிக்கிறான் கல்யாணம் பண்ணக்கூடாது, ரெண்டுக்கும் பொருந்துமே அது. ஆனால் அவன் இணை கற்பிக்கிற நிலையில் தானே நல்லா அனுபவிச்சிருக்கிறான், அதை இணை கற்பிக்கிறோன்னா காரணம் காட்டக்கூடாது. இணை கற்பிக்கும் நிலையில் தான் அந்த பெண்களை திருமணம் செய்ய அல்ல அனுமதிச்சிருக்கான்னு சொல்லும் பொழுது, இணை கற்பிக்கிற வசனங்களை கொண்டு வந்துக்கிட்டு தான் ஆதாரம் காட்டுறாங்க. நேரடி ஆதாரத்தின் மூலம் தடுக்க முடியாது. அதே நேரத்தில் ஒரு விஷயம் இருக்குது, இதை அனுமதிக்கிற இடத்துல எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்கிறான். என்ன செய்கிறான்னு கேட்டால், நீங்கள் வேதக்காரங்களை கல்யாணம் பண்ணலான்னு சொல்லும் பொழுது, ஒமை யக்ஃபுர் பில் ஈமானி, இதை சில அறிஞர்கள் சொல்கிறாங்க, அந்த கருத்து ஏற்புடையதாக இருக்குது. யார் ஒருத்தன் ஈமானை காஃபிராக மாற்றி கொள்கிறானோ, ஃபக்கத் ஹபித்த அமலுகு, அவனுடைய அமல் வந்து அழிந்து விடும். நம்ம இந்த கல்யாணம் பண்ணலாங்கிறீங்க, கல்யாணம் பண்ணலாம் என்பது வந்து உங்களுடைய ஈமானை குஃபுராக மாற்றிடுற மாதிரி இருந்தால் பண்ணாதீங்க, கல்யாணம் பண்ணிக்கிறீங்கிற சொல்லிட்டு எல்லாம் மேலோட்டமாக போகலை. வேதக்காரங்களை மணக்கலாம்னு சொல்லும்போது என்ன செய்யறான்னு கேட்டால், ஒமை அக்ஃபர் பில் ஈமானி, ஈமானை யார் காஃபிராக குஃபுராக மாற்றி கொள்வானோ, ஃபக்கத் ஹபித் அமலு, அவனுடைய அமல் அழிந்து விடும்ங்கிறது ஒரு எச்சரிக்கை இருக்கிறது. போகஃபில் ஆகிறது மினல் ஹாசிரின், அவன் ஆகிறத்தில் நஷ்டப்பட்டுருவான், கல்யாணம் பண்ணிட்டான் என்ன ஆயிடுவான் கேட்டால் மாறிடுறாங்க. கல்யாணம் பண்ணிட்டான்னு சொன்னால் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன செய்வான்னு கேட்டால், என்ன கல்யாணம் பண்ணிட்டோம்ல எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு இவனு அதில் உள்ள ஆளை மாறிக்கிறான். அப்படிப்பட்டவனுக்கு இப்போ அனுமதி கிடையாது. அப்போ இந்த அடிப்படையில் வந்து இதை யாரும் சொல்லலை. இந்த அடிப்படையில் என்ன செய்யலாம்னு கேட்டால், பெண்கள் ஆண்களை கல்யாணம் பண்ணாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க கண்ட்ரோலில் போயிடுவாங்க. பெண்களுக்கு வந்து என்ன செய்ய முடியாது, டாமினேட் பண்ண இயலாது. அவங்களுக்கு பிள்ளை குட்டின்னு வந்துட்டு விட்டு போயிட்டா என்ன செய்கிறதுங்கிறதுக்காக வேண்டிய நானும் மார்க்கத்துக்கு வந்துடுறேன்னு போயிடுவாங்க. அப்போ ஈமான் காஃபிராகக்கூடிய அச்சம் வந்து பெண்களுக்கு இருக்குது.
ஆனால் ஆண்களுக்கு பெரும்பாலும் இல்லை, அவங்க என்ன செய்யலாம், அவங்க உறுதியாக நின்றுடலாம். அப்போ திருமண விஷயங்களில் நீங்கள் பார்க்குறீங்க, பெரும்பாலும் பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அதிகமான பெண்கள் வந்து கல்யாணத்துக்காக மதம் மாறி விடுகிறார்கள். எந்த மதத்துக்கு வேணாலும் போயிடுறாங்க, அந்த வாழ்க்கை தான் வேணுங்கிறதுக்காகவே இவங்க செஞ்சிடுறாங்க. அதுலேயும் பிள்ளை குட்டி அதெல்லாம் வந்த பிறகு பார்த்துட்டு விட்டுட்டு போயிடுவான்னு தெரிஞ்சால், இல்லை நான் உன் மார்க்கத்துக்காக வந்துடுறேன்னு கூட சொல்லிடுவாங்க. அப்படி தான் ஏற்படுமாக இருந்தால் அப்போ ஆணும் அதை யோசிக்கணும். ஒரு ஆணும் என்ன செய்யணும், கல்யாணம் பண்ணுறோம், பண்ணின பிறகு நம்ம ஈமானம் விட்டுட்டா அவன் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த எச்சரிக்கையில் சேர்ந்து வருதில்ல, பெண்களை கல்யாணம் பண்ண முசனாத்தான பெண்களை வேதம் கொடுக்கப்பட்டவர்களை கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லும்போது அதன் அந்த வசனத்திலே அதுக்கு அடுத்த வார்த்தையாக என்ன வருதுன்னு கேட்டால், ஒமை அக்ஃபர் பில் ஈமானி, ஈமானியருக்காக குஃபராக மாற்றி கொள்கிறானோ இப்போ அதை ஹமித்த அமலுக்கு அவன் அமலாம் அழிஞ்சு போயிடும். அடைய கல்யாணம் பண்ணுற ஈமான் முக்கியம், கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இதை விட்டுட்டு போயிட்டேன்னு வையி, இஸ்லா விட்டு போயிட்டேன்னு வையி, நீ அமல் அழிஞ்சிரும். அப்படிப்பட்டவன் செய்யாத, இது எதுக்கு அங்கே சேர்க்குறான்ல, கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு டேஞ்சரான விஷயம் அது, அது கொஞ்சம் ஆபத்தான ஒரு விஷயம், அதில் நீ கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு எச்சரிக்கை பண்ணுறான். இந்த எச்சரிக்கை வந்து கண்டிப்பாக பெண்களுக்கு கூடுதலாக இருக்கும். பெண்கள் கண்டிப்பாக என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த கல்யாணத்துக்காக வேண்டி எல்லாத்தையும் தாய் தந்து அனைத்தையும் விடக்கூடிய தன்மை பெண்கள்ட்ட இருக்குது. தலைகள் நின்று கெஞ்சினாலும் என்ன செய்ய மாட்டார், ஒரு பொம்பளை ஒருத்தனை விரும்பி கூட்டு வந்துட்டான்னு சொன்னால் மாட்டேன்றவா, தாயெல்லாம் வரட்டி விட்ட, தகப்பன்லாம் வரட்டி விட்டுற ஒரு நிலைமையில் இருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது இதை காரணம் காட்டி சொல்ல மாட்டேங்கிறாங்க, வேறு வேறு காரணம் காட்டுறாங்க. இதை காரணம் காட்டி சொன்னால் அந்த வசனத்து ஒரு எச்சரிக்கை இருக்கிறது. என்ன எச்சரிக்கைன்னா, ஈமானை பூரா மாற்றிட்டால் அமல் அழிஞ்சிரும், ஆகிறது நஷ்டம் ஆயிரும். இந்த நஷ்டம் யாருக்கு அதிகம் இருக்கிறது, பெண்களுக்கு இருக்கிறது. அதுவும் அந்த வகலைக்கு தான் உள்ளவங்களை, அதுக்கான வேறு நாடுகளில் உள்ளவங்களெல்லாம் அது பொருந்தாது, இஸ்ரவேலுக்கு மட்டும்தான் பொருந்தும். அப்படிப்பட்டவர்களாக இருந்தார்களே ஆனால் ஈமானை விட்டு போயிடுவோமா போக மாட்டோமான்னு பார்க்கணும். பெண்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது என்ற காரணத்தினால் அவர்கள் தவிர்க்கணும்னு எடுத்தாங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக, நான் இலங்கையிலிருந்து முகமது ரிஸ்வான், என்னுடைய மனைவியின் சகோதரர் அண்மையில் மரணித்து விட்டார். அவர் மரணிக்கும் பொழுது ஒரு கடன் இருந்தது. இப்பொழுது அந்த கடனை அவரது மனைவி அடைப்பதாக அறிவித்துள்ளார். இக்கடனை அடைப்பதற்கு தாமதித்தால் அதற்காக அவர் கபூரில் வேதனை செய்யப்படுவாரா, விளக்கவும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது கணவர் கடன் இருக்குது, அது மூத்தா போயிட்டார், இந்த மனைவி என்ன செய்கிறாங்கன்னா அந்த கடனை நான் பொறுப்பேற்றுக்கிறேன்ட்டாங்க. பொறுப்பேற்றுக்கிறேன்னு கொடுக்கலை, பொறுப்பேற்றுக்கிறேன்ட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாங்க. அந்த கொடுத்து முடிகிற வரைக்கும் இந்த கணவருக்கு கபூரில் வேதனை இருக்குமா அப்படிங்கிறது கேள்வி. பொதுவாக வந்து இந்த கடன் சம்மந்தப்பட்டது, மனித உரிமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னால் கபூரில் கேட்கப்படாது. கபூரில் உள்ள விஷயத்துக்கு இது சம்மந்தமே கிடையாது. நீங்கள் கடனே கொடுக்காமல் மோசடி பண்ணிட்டு போனாலும் சரி, கபூரில் அந்த கேள்வியெலாம், யார் இறைவன் அந்த மாதிரி சில கேள்விகள் தான் கேட்கப்படும். அதோடு அந்த கேள்வி முடிஞ்சிடும், அதில் எது வராது. கேள்வி கேட்குறா இருந்தால் முதல்ல ரெண்டு பார்ட்டி இருந்தால் தானே கபூரில் இவனை 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 வச்சு தானே கேட்கணும். கடன் கொடுக்குறதுன்னா கடன் வாங்கினவன் இருக்கணும், கொடுத்தவனு இருக்கணும். அப்போ புகார் வந்து தானே கேட்க முடியும். கபூரில் வந்து அல்லாஹ்வை இழுத்து கேட்க மாட்டான், மனித உரிமைகள் மனிதன் கிளைம் பண்ணால் தானே கேட்க முடியும். அதனால் கபூரில் வந்து கண்டிப்பாக என்ன கிடையாது, இந்த கடனுக்காக வேண்டி வேதனை செய்யப்படாது. அது ஒரு விஷயத்தை வரைக்கணும். மகசரில் வேதனை செய்யப்படுமான்னு கேட்டால் மகசர்லையும் செய்யப்படாது. எதுக்காக வேண்டி, கடனுக்காக கேட்குறோம்ல, அதுக்காக வேண்டி மகசர்லையும் வேதனை செய்ய முடியாது. மகசரில் என்ன செய்வான், அல்லாஹ் வந்து அவன் சம்மந்தப்பட்டதுக்கு மட்டும் தான் தீர்ப்பளிப்பான். மகசர் மைதானம் இருக்குல்ல, இல்லை விசாரிப்பான்ல, விசாரிச்சுட்டு நீ சொர்க்கவாசி நீ நரகவாசின்னு எதை வச்சு முடிவு எடுப்பான்னு கேட்டால், இந்த மனிதனுக்குரிய ஹக்கு இருக்குல்ல அதை பற்றி பேசவே மாட்டான். என்னுடைய விஷயத்துக்குத்தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன செய்வான், அதெல்லாம் முடிச்சிடுவான். முடித்த உடனே அதுக்கடுத்து என்ன செய்கிறோம்னு கேட்டால், அப்படி வருது ஹதீஸில் வருது, எப்படி வருதுன்னு கேட்டால், புகாரியில் 6535 ஹதீஸில் வருகிறது, யஹுலுசுல் மூமின் உணவினார், நரகத்திலிருந்து முஸ்லிம் மூமின்கள் தப்பித்துக் கொள்வார்கள். ஃபொயுஹுசபூன அலா கண்தரத்தின் பைனல் ஜன்னத்தி ஒன்னார், சொர்க்கத்திற்கும் நரகத்துக்கும் மத்தியில் உள்ள ஒரு பாலத்தில் வைத்து அவர்கள் தடுக்கப்படுவார்கள். தடுக்கப்பட்டு பாலின் மலாலிமு காணத்து பயனகும் துன்யா, துன்யாவில் இருந்த அந்த அநீதிகள் குறித்து அங்கு தான் விசாரிக்கப்படும். அதாவது சொர்க்கவாசின்னு தீர்ப்பளிச்சிடுவான், அதோட ஃபினிஷ், மகசர் முடிஞ்சிருச்சு. சொர்க்கத்துக்கு போவாங்கல்ல, போகும் பொழுது அந்த பாலத்தை கடந்தானே போவாங்க சொர்க்க நரகத்துக்கு. அப்போ சொர்க்கத்துக்கு பாலத்தை கடந்து போகும்போது நிப்பாட்டிடுவான். நீ மனுஷனை கொடுக்க வேண்டிய விஷயம் என்ன, கேடு யாரா கடன் கொடுத்தோன்னு வாடா,
அநீதிலைக்கப்பட்டவனெலாம் வாடானா அங்கனை வச்சு விசாரித்து தான் இவனுடைய நன்மைகளை பறித்து அவனுக்கு கொடுத்து அவனுடைய தீமையை இவனுக்கு கொடுக்குற இந்த விஷயங்கள்லாம் எப்போ நடக்கும்னு கேட்டால் மகசரும் முடிஞ்ச பிறகு தான் நடக்கும். மகசரில் கூட நடக்காது. எப்போ நடக்கும்? மகசர் மைதானத்துடைய விசாரணை சொர்க்கவாசின் தீர்ப்பெல்லாம் ஆயிரும். சந்தோஷமாக போவான். போயிட்டு இருக்கும்போது அந்த பாலத்தில் வச்சு பிடிச்சிருவாங்க. அங்கே ஒரு செக் போஸ்ட் மாதிரி இருக்கும். அந்த செக் போஸ்ட்டில் பிடிச்சி என்ன செய்வாங்கன்னா, நீ அவன்கிட்ட வாங்கின கடனுக்கு என்ன சொல்கிற, இப்போ அந்த கடன் நீ கொடுக்கல, அதனால் உன்னுடைய அமலை இவ்வளோ வாங்கி அங்கே கொடுக்குறோம் அப்படின்ற. அங்கே தான் அந்த மல்லாளி அநீதிகளுக்கு தீர்ப்பளிக்கிறது வந்து சொர்க்கவாசி நரகவாசின்ற முடிவுலாம் ஆனதுக்கு பிறகு தான் என்று இந்த ஹதீஸில் இருக்கிறது. அப்போ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சொர்க்கத்தில் போது அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிற விஷயம் புகாரில் 6535 ஹதீஸில் வர்றதுனால அந்த கபூரில் கண்டிப்பாக கிடையாது. கபூரில் எதை பற்றி கேட்கப்படாது? கொடுக்கல் வாங்கல் கடனை பற்றிலாம் கேட்கப்படாது. அடுத்து நான் இலங்கையிலிருந்து முகமது ரிஸ்வான் கேட்குறேன், ஒருவர் தனித்து தொழும் பொழுது சத்தம் போட்டு தொழுது கொள்ளலாமா? தனியாக அவர் மட்டும் தொழுகிறார், அதுக்கு சத்தம் போட்டு தொழுகலாமா அப்படின்னு கேட்குறார். அப்போ தனியாக தொழுகிறதை பற்றி, ஏன்னா ஜமாத்துக்கு சத்தம்ங்கிறது அது வழிமுறை இருக்கிறது, அதில் கூட எல்லாத்தையும் சத்தம் போட முடியாது. லோகரில் வந்து 2.5 காலத்துல சத்தம் போட்டு ஓத முடியும், இன்னொரு 2.5 காலத்துல ஓத முடியாது. அசர்லேயே 2ல தான் ஓத முடியும், இன்னொரு 2ல மெதுவாக தான் ஓதிக்கிறேன். மகரிபில் வந்து 1ல வந்து ஓத முடியாது, இசாவில் 2ல ஓத முடியாது. அப்போ ஓத வேண்டிய ஜஹரான ரக்காத்தில் தான் ஓதிக்கிடுவோம். அதுக்கு வழிகாட்டுதல் இருக்குது, அதை விட்டுருவோம். தனியாக நீங்கள் தொழுகிறீங்க, தனியாக தொழுதிங்க என்று சொன்னால் அதில் எப்படி நம்ம நடந்து கொள்வோம்? சத்தம் போட்டு ஓதலாமா? ஒரு இரவு தொழுகையை தொழுகிறீங்க, ஒரு சுண்ணத்தையே தொழுகிறீங்க, லொகர் கடமையான தொழுகையை நீங்கள் தனியாக தொழுகிறீங்க, அதில் சத்தம் போட்டு ஓதலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது ரசூலுல்லாஹ்ட வந்து ஒருத்தர் ஆயிஷா நாயிட்ட ஒருத்தர் கேட்குறாரு, அப்துல்லாஹ் இப்னு அபி கைஸ் என்பவர் கேட்குறாரு, சால்து ஆயிஷத்தை, ஆயிஷா நாயிட்ட நான் கேட்டேன், கைஃப கானத்து கிராத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் லைலி, இரவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஓதுவார்கள் என்று கேட்டேன். எஜ்ஹரு அம் யுஸிர்ரு, சத்தமாக ஓதுவாங்களா வாய்க்குள்ளே ஓதுவாங்களா என்று நான் கேட்டேன். காலத்தை அவங்க சொன்னாங்க, கொள்ளுதாளி கேட்கறதுக்கான எஃபர்டு ரெண்டு மாதிரியும் செய்வாங்க. நானே ரூபமாக ஜஹர ஒரு ரூபமாக சர்ற விரும்புனா சத்தம் போட்டு ஓதுவாங்க, விரும்புனா மெதுவாக ஓதிக்கிடுவாங்க. சத்தம் தான் கிடையாது, இரவில் தான், இரவில் எப்படி ஓதுவாங்கன்னு கேட்கும் பொழுது ஆயிஷா நான் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு பார்த்தா அவங்க ஓதுறம கேட்க, இன்னொன்றைக்கு பார்த்தா வாய்க்குள்ளே ஓதிகிட்டு இருப்பாங்க, வெளியில் கேட்காது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு மாதிரியும் செய்வார்கள். அப்போ அதுக்குன்னு ரூல் இல்லைன்ற அர்த்தம். இரவில் நீங்கள் தொழக்கூடிய தொழுகையில் வந்து விரும்புனா சத்தம் போட்டு ஓதிக்கலாம், விரும்புனா மனசுக்குள்ளே ஓதிக்கலாம். அதனால தான் சில சகாபாக்கள் பக்ரா ஓதுனாங்க, ஆலய இம்ரான் ஓதுனாங்கன்னு அறிவிக்கிறாங்கல்ல. சில சகாபாக்கள் ரசூலா பின்பற்றி இரவு தொழுகையை தொழுகும் பொழுது பெரிய சூறா ஓதுனாங்க, அப்புறம் அதை ஓதுனாங்க, இதை ஓதுனாங்கன்னு வருதில்ல. அதெல்லாம் ஏன் சொல்ல முடியுதுன்னு கேட்டால் சத்தமாக ஓதிருக்காங்கன்னு வருது. சில இதில் சொல்ல முடியாமல் இருந்தால் அப்போ சத்தம் இல்லாமல் ஓதிருப்பாங்க. அப்போ அது மாதிரி இது வந்து அந்த இரவு தொழுகைக்கு உள்ளது. மற்ற கடமையான தொழுகையை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டால், அதை வந்து சத்தமாக ஓதுறதுங்கிறது எதில் சத்தமாக ஓதணும்னு இருக்கிறதோ அதில் நீங்கள் சத்தமாக ஓதலாம். நீங்கள் வந்து ஆயிஷா தொழுகையை தொழுகிறீங்க, 2.5 காலத்து என்ன செய்ய, சத்தம்னா என்ன சத்தம் உங்களுக்கு தேவைக்காம தொழுகையில் இமாமு சத்தம் போட்டு ஓதுறது மக்களை கேட்பதற்காக வேண்டி. நீங்கள் தனியாக தொழுகும்போது யாரும் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு கேட்குற அளவுக்கு ஓதிக்கணும், உங்களுக்கு கேட்குற அளவுக்கு சத்தம் போட்டு ஓதுனா தான் அந்த ரெண்டு வித்தியாசப்படுத்தணும்ல. 2.5 காலத்து சத்தமாக இருக்குது, 2.5 காலத்து சத்தம் இஷாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2.5 காலத்து சத்தமாக இருக்கும், 2.5 காலத்து சத்தம் இல்லாமல் இருக்கும். அப்போ 2.5 காலத்து சத்தமாக ஓதுறதுன்னு சத்தம் இல்லாமல் ரெண்டு வகையாக காட்டியிருக்கிறதுனால நீங்கள் என்ன செய்யணும்னா அது ரெண்டையும் டிஃப்ரெண்ட் பண்ணி ஓதுங்க. சத்தமாக ஓதுறது என்பது மக்களுக்கு கேட்பதற்காகங்கிறது இருக்குது, இருந்தாலும் அந்த 2.5 காலத்து சத்தமாக ஓதுற காத்துன்னு இருக்கிறதுனால உங்களுக்கு காதில் கேட்குற மாதிரி ஓதிக்கிறங்க. அடுத்த 2.5 காலத்து வந்து மனசில் ஓதிக்கிறங்க, மனசுக்குள்ளே ஓதிக்கிறங்க அப்படிங்கிறது வந்து அதில் எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் நம்ம சத்தம் போட்டு ஓதுறதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், அடுத்தவங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி சத்தம் போட்டு ஓதிடக்கூடாது. ஏன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு நாள் தொழுவிக்கிறாங்க, லோஹர் தொழுகையை அசர் தொழுகையை தொழுவிக்கிறாங்க. அப்போ ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னா, அதில் சத்தம் போட்டுட்டு சபீஸ் மரபிக்கலாண்டு ஓதுறாரு. ரசூலுல்லாஹ் சும்மா இருக்கிறதுனால, ரசூலுல்லாஹ் ஓதாமல் நிற்கிறதுனால இவர் பின்னாடி என்ன செய்கிறாரு, சபி ஹிஸ்ம ரபிக்கல் அலாங்கிற ஒரு சூறாவை ஓதுறாரு. ஓது முடிச்சோன்னு ரசூலா கேட்குறேன், யாருப்பா ஓதுனது? நான் தான். அவர், நான் நல்ல நல்ல நாடி தான் நான் செஞ்சேன், ஒரு குழப்பத்துக்கு நான் செய்யலைன்னு அவர் சொல்கிறார். அப்போ ரசூலா என்ன செய்யறேன், அதெல்லாம் சரிதான்ப்பா, எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, நீ ஓதுற எனக்கு வந்து குழப்பத்தை ஏற்படுத்துத, எனக்கு நான் ஓதுவதற்கு பாதிப்பு ஏற்படுத்துதேன்னு ரசூலா சொல்கிறாங்க.
அப்போ அதில் நம்ம என்ன விளங்குறோம்னு கேட்டால், நம்ம சத்தம் போட்டு ஓதுறோங்கிறத வந்து ஊருக்கே வீட்டுக்கே கேட்குற மாதிரி ஓதிடக்கூடாது. ஜமாத்தா தொழும்போது அவங்க கேட்குறதுக்குன்னு நிற்கிறாங்க பின்னாடி, அவங்களும் கேட்கலாம். நீங்கள் தனியாக ஓதக்கூடிய நேரத்தில் சத்தம் போடுதல்ங்கிற விஷயத்த எப்படி இருக்கணும்னு கேட்டால், அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாத வகையில் நீங்கள் அந்த சத்தம் போட்டுக்கணுங்கிற இதிலேருந்து நம்ம சிந்தித்து வழங்க முடியும். அதுக்கடுத்து வந்து ஃபர்லான தொழுகையில், ஃபர்லான லுஹர் தொழுகையின் போது இமாம் மூணாவது ரக்அத்தில் மறதியாக அத்தகையத்தில் இருக்கிறார். அச்சமயத்தில் பின் வரிசையில் உள்ள மாமூங்கள் அதனை உணர்ந்தவருக்கு ஞாபகப்படுத்தும் பொருட்டு சுபஹானல்லாஹ் என்று கூறலாமா, இதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டான்னு கேட்குறாங்க. இதுக்கு மார்க்கத்தில் தெளிவான அனுமதி இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஆண்க இமாம் தவறு செஞ்சார்னு சொன்னால் தொழுகையில் உள்ள விஷயத்தை வந்து செய்ய வேண்டிய முறைக்கு மாற்றமாக செஞ்சார், இல்லை உன்னை விட்டுட்டார், உட்கார்றது போல் எந்திரிச்சிட்டாரு, எந்திரிக்கிறது போல் உட்காந்துட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும் என்று சொன்னால், அந்த தவறை சுட்டி காட்டணும். எப்படி சுட்டி காட்டணும்னு கேட்டால், ஆண்களாக இருந்தால் அத்தஸ்பீஹுல் ரிஜால், ஆண்களாக இருந்தால் சுபஹானல்லாஹ் சொல்ல வேண்டும். பெண்களாக இருந்தால், பெண்கள் சுட்டி காட்டணும்னு நினைக்கிறீங்க, அவங்க என்ன தஸ்பி கை தட்டுறது, இப்படி கை தட்டினா இமாம் விளங்கிடுவார் நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறவார். அப்போ பின்னாடி இருக்கிற பெண்களும் இமாமுக்கு உணர்த்தலாம், ஆண்களும் உணர்த்தலாம். பெண்கள் பின் வரிசையில் இருக்கிறனால அவங்க தஸ்பி சொன்னால் வந்து எட்டாது, வராது. அதுக்காக ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, ஆண்கள் வந்து தஸ்பி சொல்லுங்கள், பெண்கள் வந்து சுட்டி காட்டுறதா இருந்தால் நீங்கள் பின் வரிசையில் இருப்பீங்கல்ல, அதனால் கை தட்டுவதன் மூலமாக என்ன செய்யலாம், அந்த சத்தத்தை கேட்டு அவர் என்ன செய்வார், இமாமும் திருத்திக்கிடுவார். அது புகாரில் 1203 வயசில் இருக்கிறது. தஸ்பி சொல்வது மார்க்கத்தில் உள்ளது தான். அடுத்ததாக, அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி மரணத்தை ஏற்படுத்துகிறார்கள், இஸ்லாத்தின்பார்கள் கொலைகாரர்களா, முக்கியமாக பெரிய வாகன ஓட்டுநர்கள், பைக் அதிவேகமாக ஓட்டி அப்பாவிகளை விபத்தில் சிக்க வைக்கும் இளைஞர்கள், விபத்தில் சிக்கினால் அவர்களை காப்பாற்றலாமா, ஏனெனில் தெரிந்தே அது வேகமாக ஓட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லி நாகூரில் இருந்து முகமது கவுசுங்கிறவர் கேட்குறாரு. வாகனத்தை ஓட்டும் பொழுது தெரிந்தே வேகமாக ஓட்டுறாங்க, விபத்து ஏற்படுத்தமுண்டே ஓட்டுறாங்க, இப்படிலாம் ஓட்டலாமா அப்படிங்கிறது கேட்குறாரு. இது இஸ்லாத்தில் இதுக்கெல்லாம் அனுமதியே கிடையாது. ஏன் கிடையாதுன்னு கேட்டால், ரசூல் சொல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், பள்ளிவாசலில் போகிறீங்க, பொது இடத்துல இருக்கிறீங்க, அந்த காலத்தில் எல்லாருமே ஈட்டி அம்பு கையில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க, வாள் வச்சுருப்பாங்க, ஈட்டி வச்சுருப்பாங்க, எல்லாருமே ஆயுதபாணிகளாக தான் இருப்பாங்க. அந்த காலத்தில் வந்து நம்மளை போலீஸ் வந்து பாதுகாக்குங்கிற மாதிரி சிஸ்டம்லாம் கிடையாது. அவரவர் தான் தன்னை பாதுகாத்து கொள்ளணுங்கிறதுக்காக வேண்டி வெளியே போனால் எல்லார்ட்டும் என்ன இருக்கும், ஈட்டி இருக்கும், அம்பு இருக்கும், வாள் இருக்கும், வேல் இருக்கும், என்னத்தையாவது வச்சுருப்பாங்க. அப்போ யாராவது தன்னுடைய கையில் வேல் வைத்து கொண்டு நீங்கள், அல்லது அம்பு வைத்து கொண்டு நீங்கள் நடந்து போனீர்கள் என்று சொன்னால், அதை வந்து என்ன செய்யுங்கன்னா, அந்த கூர்மை இருக்கல, அந்த ஈட்டி கூர்மையான பகுதி, அதை வந்து தலைகுப்புற வச்சுக்கிறணும். மேல் பகுதியை வச்சுக்கூட இப்படி வச்சுட்டு போகக்கூடாது, ஈட்டியை வச்சு இப்படி வச்சுட்டு போகக்கூடாது, இப்படி வச்சுக்கிறணும். ஈட்டியை வச்சுட்டு போகிறாருந்தா ஈட்டி இப்படி பிடிச்சிட்டு போனீங்கன்னு வைங்க, போகும்போது எதுக்கு ஒரு ஆள் வயிற்றில் போய் குத்திரும். அப்போ நீங்கள் ஈட்டியோடு நீங்கள் நடந்து போனீங்கன்னு சொன்னால், அதன் மூலம் அடுத்தவனுக்கு நீங்கள் காயம் ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக அதன் கூர்முனையை தரையை நோக்கி என்ன செய்யுங்க, வைத்து கொண்டு நடங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கன்னா, அடுத்தவனுக்கு விபத்து ஏற்படுத்துகிற எதில் சேரும்னு பாருங்கள். இதையே தடுக்கிறாங்க. நம்ம தப்பி தவறி கூட நம்ம கையில் வச்சுக்கிற ஒரு ஈட்டியோ வாழோ ஒரு அம்போ அடுத்தவனை தாக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிய தாக்குற அந்த பகுதியை வந்து கீழ்ப்புறமாக வைத்து போக சொல்கிறாங்க. இது புகாரில் 452 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து ஒருத்தர் ஆயுதம் வச்சுருந்தான்னு சொன்னால், கத்தி வச்சுருக்கான்னு வைங்களேன், பேசிக்கிட்டு இருக்கிறோம், பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது சும்மா சைகளை செய்யணும், வா கையை நான் அசைச்சு பேசுவோம்ல, அந்த மாதிரி ஆயுதத்தை கொண்டு இஷாரா செய்யாதீங்க. லா யுஷீரு அஹதுக்கும் இல்லை அஹிஹி பி சிலாஹி, கையில் இருக்கிற ஆயுதத்தை கொண்டு நீங்கள் என்ன செய்யாதீங்க, எதிரிகளுக்கு உன் சகோதரனுக்கு நீங்கள் வந்து சைகை செய்யாதீங்க. ஏன்னு கேட்டால், சைத்தான் என்ன செய்வான், இப்படி பிடிக்குமே கையில் போய் பட்டுரும், கையில் படுறதுக்காக செய்கிறதில்ல, சும்மா பேசிக்கிட்டு இப்படி கையை ஆட்டி பேசுவோம்ல, நான் அப்படிங்கிறோம், கையில் வாள் இருக்குது, இப்படி செய்யும்போது என்ன செய்யுங்க, இந்த வாழை அவன் மேலே பட்டுரும். நீங்கள் கையில் ஆயுதத்தை வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால், அதை கொண்டு இப்படி சைகை செஞ்சிடாதீங்க, அதை வச்சு கையை கையை ஆட்டி பேசும்போது ஆயுதத்தை வச்சுக்கிட்டு கையை ஆட்டாதீங்க. ஏன்னு கேட்டால், உங்களை மிஞ்சி சைத்தானுடைய தூண்டுதல்னால் அது எதிரியை தாக்கிரும் என்று சொல்லா தடுத்திருக்கிறாங்கிற விஷயம், அது வந்து அதனால் நீ நரகத்தில் போய் விழுந்து விடுவாய் என்கிற அளவுக்கு வச்சிருக்கேன், தெரியாதனமாக செஞ்சால் கூட நரகத்தில் விழுந்து விடுவாய் என்று சொல்கிறாங்க. இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, நீங்கள் பாதைகளில் உட்காராதீங்க, நடைபாதைகள், ரோடுகள், சாலைகள்,
அந்த மாதிரி போக்குவரத்து இடங்கள் இருக்குல்லே அங்கே உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ சகாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாவுடைய திருவுருவு வேறு வழியில் நாங்கள் உட்கார வேண்டிய தேவை ஏற்பட்டால் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கண்ணே, தேவை ஏற்பட்டால் உட்கார்ந்துக்கிறங்க, அதனுடைய ஹக்கை கொடுத்துருங்க. என்ன ஹக்குன்னு கேட்கும்போது, கஃபுல் அதா, பிறருக்கு தொல்லை தருவதை தடுத்து கொள்ள வேண்டும், பாதையில் உட்காந்துக்கிட்டு அடுத்தவருக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவர் பாதையில் வந்து அடுத்தவருக்கு டிஸ்டர்ப் பண்ணுற விதமாக அமரக்கூடாதுன்னு சொன்னால், பைக்கை ஓட்டிக்கொண்டே அடுத்தவனை வீழ்த்திரலாம், எதில் போய் சேரேன், இதெல்லாம் போதனையை சொல்லி பிள்ளைகள் நம்ம என்ன செய்யணும், கரெக்டான முறையில் வளர்க்கணும். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுருக்காங்கன்னு கேட்டால், ஒரு ஆள் வந்து இப்படி இந்த கல் அப்படி சுண்டி விளையாடுவாங்கள்ல, இந்த கற்களை இந்த புளியங்கொட்டையெல்லாம் சுண்டி விளையாடுவாங்க, இப்படி ஒருத்தர் விளையாண்டுட்டுருக்கிறத பார்க்குறாரு. அப்போ ஒரு சஹாபி யாருன்னா அப்துல்லா இப்னு முகஃபல்ங்கிறவர் வந்து ஒரு மனிதன் இப்படி செய்வதை பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்கிறாரு, இது மாதிரி செய்யாதப்பா, செய்யாத அப்படிங்கிறாங்க. ஏன்னா ரசூல்லா வந்து இதை தடுத்துட்டாங்க அப்படிங்கிறாரு. அவர் அது ஏன் தடுத்தாங்கன்றா காரணம் சொல்கிறாங்க, ஏனென்றால் இதை கொண்டு உனக்கு வேட்டையாடையலாது. ஒரு ஒரு அம்பை எரிஞ்சோம்னா ஒரு குருவியை வேட்டையாடலாம், ஒரு மானை வேட்டையாடலாம், இந்த சுன்றில் என்ன வரப்போகுது, ஒன்றுக்கு ஆகாது. லா யூசாது பிஹி சைதுன், அதை கொண்டு வந்து ஒரு வேட்டையாடுறதுக்கும் யூஸ் ஆகாது. ஒரு எதிரியை போய் தாக்குமா, இப்படி சுண்டி விட்டு எதிரி வீழ்த்த முடியுமா, அதையும் செய்யாது. வேறு என்ன செய்யும், உலாக்கின்னா கத்தக்ஸு சின்ன பல்லை உடைக்கும், ஒருத்தர் பல்லில் போய் போட்டு பல்ல உடைச்சிரும், ஓ தஃப்கவுல் ஐன, அவன் கண்ணை வந்து பாதிக்கும். இப்படி சுன்றில் என்ன ஏற்படும்னு கேட்டால், அடுத்தவனுடைய பல்லை உடைக்கிறதுக்கும் கண்ணில் போய் படுவதற்கு வருமே தவிர, இது வந்து ஒரு வேட்டையாடுவதற்கோ ஒரு 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 எதிரிகளை தாக்குவதற்கோ உள்ள ஒரு விஷயம் இல்லை என்று சொல்லி ரசூலுல்லாஹ் நினைஞ்சாங்க, தடுத்தாங்க. அப்போ தடுத்தவனை என்ன செய்கிறார், அந்த அப்துல்லா அவன் முகஃபல் இதெல்லாம் ஒரு மனுஷன் சொல்கிறார். அடுத்த நாள் பார்த்து அதே வேலையை அந்த பையன் செஞ்சிகிட்டு இருக்கிறான். அப்போ என்ன செஞ்சார், நான் ரசூலுல்லாஹ் தடுத்தாங்கன்னு சொல்கிறேன், நீ செஞ்சிக்கிட்டு இருக்கிறியா, கடைசி வரைக்கும் இனிமேல் ஒன்று பேச மாட்டேன் அப்படின்னு எச்சரிக்கை பண்ணாருங்கிற செய்தியை புகாரில் 5479 ஹதீஸில் பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் வந்து வந்து இந்த விபத்து வர்ற மாதிரி வாகனம் ஓட்டுறது, நம்ம நாட்டு பெருநாள்லாம் வந்துட்டால் தாங்க முடியல. சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா அநியாயத்துக்கு என்ன செய்கிறாங்க, ரேஸுங்கிற பேரில் பெருநாளை கொண்டாடுறோம், 27க்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கூத்து பண்ணுறாங்க, பசங்களுக்கு பைக்கை வாங்கி கொடுத்துட்றாங்க, தாறுமாற ஓட்டுறாங்க. உயிரை பணையம் வச்சு ஓட்டுறதுமாங்கள, அவன் உயிரை பணையம் வச்சு தொலைகிறதுக்கு பதில் அடுத்தவனுடைய உயிரையும் வாங்குற விதமாக என்ன செய்கிறாங்கன்னு ஓட்டுறாங்க. ஏன் ஓட்டுறாங்கன்னு கேட்டால், பெற்றோர்களும் என்ன செய்கிறாங்க, வீர சாகசம்னு வாங்கி கொடுத்துட்றாங்க. இந்த ஹதீஸெல்லாம் எடுத்து சொல்லணும். அடை சுண்டி விளையாடுறதுக்கு தடை இருக்கிற மார்க்கம்டா இது, பாதையில் உட்காந்தா டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லக்கூடிய மார்க்கம், கையில் ஈட்டி அம்ப வச்சுருந்தா இப்படி பிடிச்சிட்டு போகாது இப்படி பிடிச்சிட்டு போகணுன்னு சொல்கிற அளவுக்கு இந்த மார்க்கத்தில் இருக்குது என்று சொல்லி, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கிளாஸ் நடத்தி என்ன செய்யணும், அதையெல்லாம் ஒழுங்குபடுத்த கடமைப்பட்டிருக்கிறீங்க. இரண்டு பெண் பிள்ளைகள் உள்ள பெண்ணின் கணவர் அக்குடும்பத்தையோ பெண்களையோ கவனிப்பதில்லை, இந்நிலையில் அப்பெண் குலா கொடுக்க விரும்பினால் அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பால் யார், அந்த குழந்தைகளுக்காக பணமோ சொத்தோ கணவரிடம் கேட்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது திரும்ப கணவன் வந்து ஒழுங்காக கவனிக்க மாட்டேங்கிறான். அப்போ இந்த மனைவி என்ன செய்கிறாங்கன்னா, இரண்டு பொம்பளை பிள்ளை வச்சுருக்கிறாங்க, குலா விவாகரத்து வாங்கிட்டாங்க. விவாகரத்து வாங்கும் பொழுது இந்த பொம்பளை பிள்ளைகளுக்காக வேண்டிய அதனுடைய வளர்க்குற செலவீனங்கள் இருக்குல்ல, அந்த செலவீனங்களை வந்து அவன்கிட்ட கேட்கலாமா, புருஷன்ட்ட கேட்கலாமா, அல்லது குலா வாங்கினார் நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டால், குரானில் மிக தெளிவாக இருக்கு, என்ன தெளிவாக இருக்குன்னு கேட்டால், ரெண்டு பேரும் ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, பிரச்சனை இல்லை. விவாகரத்து ஏற்பட்டுருச்சு. விவாகரத்து ஏற்படும் போது அந்த பெண் வந்து கை குழந்தையோடு இருக்கிறாங்க. அதை பற்றி ஒரு வசனம் பேசுது. அந்த பெண் வந்து குழந்தைக்கு பால் ஊற்ற ஒரு வயசு பிள்ளை 6 மாதத்து பிள்ளைய கையில் வச்சுட்ருக்காங்கன்னு வைங்க, அப்படி இருந்தால் அதுக்கெல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த ஒல் வாலிதாத்து விவாகரத்து செய்யப்பட்ட பிறகு உள்ள தாய்மார்கள் யூர்லேவுன அவுளாத ஹுன்ன ஹவுளைனி காமிலைனி, அவங்களுடைய பிள்ளைகளுக்கு முழுமையாக 2 ஆண்டுகள் பால் ஊட்ட வேண்டும். லிமன் அராதாங்கியுத்தி மரலா, பால் ஊட்ட வேண்டுமென்று அவன் விரும்பினானேயானால் பால் ஊட்ட வேண்டும். ஆனால் அலல் மௌலூதி லகு, அந்த தகப்பனுக்கு இருக்கிறது ரிசுக்கு ஹுன்ன ஓ கிஸ்வத்து ஹுன்ன பில் மாரூஃப், இந்த குழந்தைக்கு பால் ஊட்டுவதற்காக வேண்டி அவங்களுக்கு உடையும் உணவும் அளிப்பது அவனை சேர்ந்தது. பால் ஊட்டுறது அவ பிள்ளைக்கு தான் பால் ஊட்டுறான். குழந்தைக்கு பால் ஊட்டுவதற்கு பெரிய கடையில் போய் வாங்கிக்கிட்டு பணம் கொடுத்து வாங்கிட்டு செய்கிற ஒரு காரியம் இல்லை, அது இயல்பாகவே இயற்கையாகவே அந்த பால் சுரக்கக்கூடியதாக தான் இருக்கிறது. அந்த பால் அவ பிள்ளைக்கு கொடுக்குறான், அந்த செலவை நீ கொடுறாங்க. கல்யாணம் பண்ணி நீங்கள் மனைவியை வாழ்கிற வரைக்கும் தான் அது எதுவும் இல்லாமல் கொடுக்கலாம். அவன்
விவாகரத்து பண்ண பிறகு ஓம் பிள்ளைக்கு நான் என்னடா பால் கொடுக்கறது, காசை கொடுறான்னு கேட்கணுமா? அல்ல, என்ன செய்யலாம், அந்த பால் ஊட்டுவதற்கு காசு செலவே கிடையாது, அந்த பெண்ணுக்கு இயல்பாக கொடுத்து தான் ஆவணும், கொடுக்காட்டி அந்த பெண்ணையே பாதிக்கணும்னு சொல்லப்போனான், பால் கட்டிக்கணும் சுரந்து அந்த மாதிரி விஷயத்துக்கு இருக்கிறது. அப்படி இருந்து கூட அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த தகப்பன் வந்து அவங்களுக்கு அதற்காக உணவு உடையெல்லாம் கொடுக்கணும், கூலி கொடுக்கணும் என்று குர்ஆனில் 2வது சூராவில் 233வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், 65வது சூராவில் 7வது வசனத்தில் ஃபயின் அருளானலக்கும், விவாகரத்து செஞ்ச பிறகு உங்களுக்காக உங்களுடைய மனைவிமார்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு பால் ஊட்டுவார்களே ஆனால் ஃபாத்து ஹுன்ன உஜூர ஹுன்ன, அதற்குரிய கட்டணத்தை கொடுத்து விடுங்கள். அவள் தாய் தான் தாம் பிள்ளைக்கு பால் ஊட்டுறா, அதுக்கு அஜிர் கூலிங்கிறான்ல, ஃபாத்து ஹுன்ன உஜூர ஹுன்ன, நீங்கள் அவருக்குரிய கூலியை நல்லபடி கொடுத்துருங்கள்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ பால் ஊட்டுவதற்கே கூலி கொடுன்னு சொன்னால், பால் ஊட்டுதல் கடந்த பிறகு உள்ள உணவுகள்லாம் காசு கொடுத்துல வாங்கணும், பால் விட்டு அந்த பெண்ணு வந்து கையிலேருந்து போட்டு கொடுக்க தேவையில்லை, தன்னால் அவள் சாப்பிட்ற சாப்பாட்டில் அந்த பால் சுரந்துக்கிறேன், அதுக்கே கூலியை வாங்குங்கிறான். அப்போ தகப்பனுக்கு தான் எல்லா பொறுப்பும், குழந்தைக்கு பால் ஊட்டுவது வரைக்கும், மனைவிங்கிற ஸ்தானத்தில் இருக்கிற வரைக்கும் தான் அவளுக்கு எதுவும் கொடுக்க தேவையில்லை. அவள் தாய்ங்கிற கொடுத்த மனைவிங்கிற ஸ்தானத்தை நீ வந்து எப்போ இல்லைன்னு ஆக்கிட்டியோ, அல்ல அவளே இல்லைன்னு ஆக்கிட்டாலோ, அந்த மாதிரி பிரிந்து விட்டீர்கள் என்று சொன்னால், கை குழந்தைக்கு பால் கொடுக்குற வரைக்கும் அவன் தான் செய்யணும், அவன் செத்து போயிட்டான்னு சொன்னால் அவன் அந்த குடும்பத்தார் கொடுக்கணும் என்றெல்லாம் இருக்குது. அதையும் சொல்லும்போது எல்லாம் என்ன செய்யறேன்னா, அல்ல யுன்ஃபிக்கு தூ சாத்தி மின் சாத்தி, வசதி உள்ள எவ்வளோ கொடுக்கறது என்று கேட்டால், வசதியை பொறுத்த எல்லாம் தீர்மானிக்க சொல்கிறான். குழந்தைக்கு பால் ஊட்டுறதுக்கு எவ்வளோ ஒன்று கேட்டால் 100 ரூபா 200 ரூபா அப்படிலாம் கிடையாது. உன் வசதி என்ன, யுன்ஃபிக்கு தூ சாத்தி மின் சாத்தி, வசதி உள்ளவன் வசதிக்கு தக்கவாறு கொடுக்கட்டும், ஒமன் குதிராலே ரிசுக்குஹு, அவனுடைய யாருக்கு ரிசுக்கு குறைவாக இருக்கிறதோ, கொல் யுன்ஃபிக்கு விம்மா ஆத்தா உள்ளாகும், எல்லாம் கொடுத்ததவன் கொடுக்கட்டும், வசதி கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்தவாறு கொடு, வசதி நல்லா இருந்தால் பறக்கத்தாக கொடுன்னு நல்லா சொல்லி காட்டுறான். இது 65. அதனால் குழந்தைக்குடைய பொறுப்பு வந்து முழுக்க முழுக்க விவாகரத்து ஆனாலும் தகப்பனை சேரும். ஜமாத்துகளில் விவாகரத்து வாங்கி கொடுக்கும் பொழுது விவாகரத்தை பற்றி பேசுகிறாங்களே தவிர, குழந்தைகளை கடைசி வரைக்கும் வளர்க்கணும் என்பதற்கு பேசுவது கிடையாது. அந்த குழந்தைகளை வளர்க்கும் பொறுப்பு அவனுக்கு உரியது. அதே நேரத்தில் சொத்தை கேட்கலாமா என்கின்ற ஒரு கேள்வி சேர்த்து கேட்குறீங்க. சொத்து கேட்குறதை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தில் வந்து சொத்து கேட்குதல்ங்கிறதே கிடையாது. ஏன்னு கேட்டால், ஒரு மனிதன் ஹயாத்தோடு இருக்கிற வரைக்கும் அவன் தான் அந்த சொத்துக்கு சொந்தக்காரன். என் பிள்ளைக்கு உள்ள சொத்தை தாண்டு கேட்கறது வந்து வேறு மார்க்கங்கள் இருக்குது, இஸ்லாத்தில் கிடையாது. அவன் இறந்த பிறகு தான் அந்த சொத்தை பங்கு பிரிக்கிறான் உரிமை. உசுரோடு இருக்கிறவன்ட்ட போய் என் பிள்ளைக்கு உள்ள பங்கை தாண்டு என்ன செய்ய முடியாது, கேட்கக்கூடாது. அதே நேரத்தில் என்ன கேட்கலான்னு கேட்டால், அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டி இருக்கிறது, இவன் இருக்கிறதெல்லாம் சொத்தை வேறொரு கல்யாணம் பண்ணி வேறொரு கொண்டாடி எழுதி கொடுத்துட்டு போயிடும் அப்படின்னு ஜமாத்தார் கருதினார்களே ஆனால், இந்த குழந்தையை வளர்ப்பதற்கு உரிய தொகையை மொத்தமாக மாதம் மாதம் கொடுக்க மாட்டான்னு தெரிகிறது. இவன் வந்து இப்போவே வாங்கினா தான் உண்டு, மாதம் மாதம் கொடுக்க சொன்னால் கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்சால், ஒரு குழந்தை இருக்கு, பருவ வயசு வரைக்கும் 1 வயசு குழந்தையாக இருக்கா, ஒரு 20 வயசு வரைக்கும் 15 வயசு வரைக்கும் மாதம் கூட ஒன்று போட்டு ஒரு தொகையை கொண்டாந்து ஃபிக்ஸடாக கொடுத்துரு, அல்ல அதுக்காக வேண்டி இந்த தொகையை எழுதி கொடு, அது கேட்கணும். அதுக்காக வேண்டி அந்த அது இந்த செலவினங்களுக்காக வேண்டி ஒரு சொத்தை, ஆனால் அப்படி எழுதி கொடுத்தாலும் இவனுடைய சொத்தில் வந்து இவனுக்கு இறந்த பிறகு அந்த பிள்ளைக்கு பங்கு இருக்குது. இவன் விட்டுட்டு போன சொத்தில் வாரிசு முறையில் உள்ள பங்கு தனியாக கிடைச்சிடும். இப்போ அவன்கிட்ட என்ன வாங்கணும்னு கேட்டால், மாதம் மாதம் வாங்குறது கஷ்டம். அப்போ அந்த பெண்ணு என்ன செய்ய கஷ்டப்படுறான்னா, என்ன செய்யணும், 5 வருஷம் நீ செலவுக்கு தரணும், ஒரு மாதம் இவ்வளவு, 12 மாதத்துக்கு இவ்வளவு, 5 வருஷத்துக்கு இவ்வளவு, இவ்வளோ வருது, இந்த தொகையை நீ மாதம் மாதம் உன்ட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது, அதனால் அந்த வீட்டை எழுதி கொடு, நான் கஷ்டப்பட்டு நான் பிள்ளைய வளர்த்துக்கிறேன்னு சொன்னால், அதை என்ன செய்ய ஜமாத்தாரில் செஞ்சு கொடுக்கணும். அந்த வளர்க்குற பொறுப்பு அவனை சேர்ந்ததுன்னு சொல்லும் பொழுது அதை எப்படி செய்யணுங்கிற ஜமாத்தார்கள் ஆலோசனை பண்ணி அந்த பெண்ணை பாதிக்காத வகையில் இவனே சுமக்கக்கூடிய வகையில் என்ன செய்யணும், தீர்வுகளை கண்டறியணும். கண்டிப்பாக வந்து அவனை தான் சேரும். அடுத்ததாக வந்து ஒரு வசனம் இருக்கிறது, 75-73வது வசனம். அதுக்கு என்ன வசனம்னா, அவர்கள் தமது இறைவனின் வசனங்கள் மூலம் அறிவுறுத்தப்பட்டால் அவற்றின் மீது செவிடர்களாகவும் குருடர்களாகவும் விடமாட்டார்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கிறது. இந்த வசனத்தை எப்படி புலங்கிக் கொள்வது, குர்ஆனுடைய ஆதாரங்கள் கூறப்பட்டால் அதற்கு கட்டுப்படுவதை குறித்து நம்மோட நிலைமை எப்படி இருக்க வேண்டும், செய்யதலி திருநெல்வேலியிலேருந்து கேட்குறாரு. அதாவது இந்த வசனத்தை என்ன சொல்வதுன்னு கேட்டால், அல்லதீன் ஏதாவது கிருபி ஆயா திரம்பியும், இறைவனுடைய வசனங்களை கொண்டு அறிவுறுத்தப்பட்டால் குருடர்களாகவும் செவிலர்களாகவும் விடமாட்டார்கள் அப்படின்னு இது சொல்லுது.
இது என்னத்தை சொல்லுது, இது என்ன கருத்தை சொல்லுதுன்னு கேட்டால், இது என்ன கருத்தை சொல்கிறது என்பதை வேறு இரண்டு வசனங்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு விளக்குறான். எட்டாவது சூராவில் ரெண்டாவது வசனத்தை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இன்னமல் முமினூன, முமின்கள் யார் என்று கேட்டால், அல்லதீன இதா துக்கிரல்லாஹு, அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால், வஜிலத்து குலூபுகும், அவங்க உள்ளங்கள் நடுங்கிவிடும், இதா துலியத்து அலைஹிம் ஆயாத்துஹு, அவனுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காட்டப்படும் என்று சொன்னால், ஜாதத்துஹும் ஈமானா, ஈமானை அதிகரிக்கும். அல்லாஹ்வுடைய வசனத்தை கேட்கும் பொழுது ஈமானை அதிகரிக்கும் விதத்தில் நீங்கள் கேட்க வேண்டும். குருட்டுத்தனமாக உட்காந்து முடிவு தூங்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய வசனங்களை கொண்டு அறிவுறுத்தப்பட்டால் கூட மாதிரி செவிட மாதிரி இருக்காத, வேறு எப்படி இருக்கணும், அவன் ஈமான் அதிகரிக்கிற மாதிரி என்ன செய்யணும், அதை இன்வால்மெண்ட்டோடு இருக்கணும்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய வசனங்களை பைத்து அல்லாஹ் குரானில் சொல்கிறான் அப்படி உட்காந்து வழியை இப்படி இருக்கக்கூடாது, எவனோ சொல்கிறான்னு அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு, இப்போ போன ஒரு கேள்வி முதல் கேள்வி கேட்டாமல, பிள்ளைகளுடைய செலவு தகப்பனுக்கு தான் கொடுக்கணும்னு சொன்ன அப்படி உட்காந்துட்டுவான். அப்படி எல்லாம் சொல்கிறான்டா என்ன செய்யணும், உடனே அவன்கிட்ட ஈமான் அதிகரிக்கிறான். அல்லாஹ்வுடைய வசனத்தை வச்சு சொல்கிறோம், ஒரு பெண்ணு குழா கேட்குறா மாட்டேங்கிறான், அடைய கொடுக்குற உரிமை இருக்கடா மார்க்கத்தில்னு சொன்னால் என்ன செய்ய மாட்டேங்கிறான், அதுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறான், உருட மாதிரி செவிட மாதிரி உட்காந்துட்டுருக்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய வசனங்களை கொண்டு உனக்கு சொல்லப்பட்டால் நீ என்ன செய்யணும்னு கேட்டால், உள்ளங்கள் நடுங்கிறேன்னு, ஈமான் அதிகரிக்கணும், அப்படி அல்லாவா சொல்கிறான், அந்தாங்க நான் கட்டுப்படுறேன் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம் என்பது எட்டாவது சூறாவில் ரெண்டாவது வசனத்தில் காட்டுறான். அதே மாதிரி பத்தொம்போதாவது சூறாவில் 58வது வசனம் சொல்லி காட்டுகிறான், இதா துத்துலா அலைஹிம் ஆயாத்து ரஹ்மானி, ரஹ்மானுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காட்டப்படுமையானால், ஹர்ரு சுஜதவம் புக்கியா, அழுதவர்களாக பணிந்து விழுவார்கள். அல்லாவா சொல்கிறான் நான் பணிகிறேன், அப்போ அல்லாஹ் சொல்கிறான் என்று உங்களுக்கு ஒரு ஆதாரத்தை காட்டும் பொழுது முழு சரணாகதி அடையணும். குட்டு பய மாதிரி செவிட்டு பய மாதிரி இருக்கக்கூடாது. குருடர்களை போல செவிடர்கள் போடனா குருடன் என்ன செய்ய மாட்டான், பார்க்க மாட்டான், செவிடன் கேட்க மாட்டான். அப்போ பார்க்காதவனும் கேட்காதவன் எப்படி இருப்பான், அப்படி உட்காந்துருக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய வசனம்னா என்ன செய்யணும், அல்லாஹ் என்னை படைத்த என் இறைவனை இதை சொல்கிறான், எனக்கு இந்த கட்டளையாக எடுக்கிறான், நான் எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் என்பது என்னுடைய அர்த்தமே தவிர, என்ன செய்யணும், அது அல்லாஹ்வுடைய வசனம் சொன்ன கூட கேட்காதீங்கன்னு ஒரு எதிர்மறையாக செய்கிறாங்க, அது புரிஞ்சுக்கிடுவாங்க. அல்லாஹ்வுடைய வசனத்தை கொண்டு எச்சரிக்கப்பட்டால் நீ என்ன செய்யணும், ஈமான் அதிகரிக்கணும், உள்ளங்கள் நடுங்க வேண்டும், அதற்குரிய மரியாதையை கொடுக்கணும்னு அர்த்தம். இந்த வசனத்தின் விளக்கம் வந்து 8:2 19:58 இருந்து உங்களுக்கு என்ன செய்யும் விளங்கும், அதை பார்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து கடைசி கேள்வி, சில மௌலவிமார்கள், இது முக்கியமான கேள்வினால கொஞ்சம் ஒரு 5 கூட பண்ணாலும் பரவாயில்ல, சில மௌலவிமார்கள் அல்லாஹ் வாக்குறுதி அளித்தது போல இரண்டாவது தடவையாக பனி இஸ்ராயில்களுக்கு இஸ்ரேல் என்ற தேசத்தை தற்போது அளித்துள்ளதாக கூறுகிறார்கள், இது சரியா? பைத்துல் முகத்தஸை இடித்துவிட்டு சாலமோன் கோயில் அமைக்க வேண்டும் என்பது யூதர்களின் குறிக்கோளாக இருக்கிறது. உங்கள் இறைவன் உங்களுக்கு அருள் புரிவான் என்ற வசனத்தின் அடிப்படையில் யூதர்களுக்கு சாலமோன் கோயிலை கட்டுவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானா? தற்போது அமெரிக்கா டெக்சாஸிலிருந்து யூதர்கள் செந்நிற காளை கன்றுகளை பலியிடுவதற்காக பைத்துல் முகத்தஸிற்கு இறக்குமதி செய்துள்ளார்கள் என்ற செய்தி வருகின்றன, தயவுசெய்து விளக்கவும் அப்படின்னு சொல்லி அன்பருங்க திருவாரூர்லேருந்து கேட்குறாரு. இதில் என்னென்னு கேட்டால், சூரத்து பனி இஸ்ராயில்னு ஒரு சூறா இருக்குது, இஸ்ரான்னு இதுக்கு பேர், பனி இஸ்ராயில்ங்கிற பேர் அந்த சூறாவுக்கு இருக்கிறது, இஸ்ரா என்ற மேராஜ் இருக்கிற இஸ்ரா, இஸ்ராங்கிற பேரும் அந்த சூறாவுக்கு இருக்கிறது, அது 17வது சூறா. அந்த 17வது சூறாவில் வந்து 4 வசனத்தில் இருந்து 8வது வசனத்து வரைக்கும் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. இந்த செய்தி என்ன செய்கிறாங்க என்று கேட்டால், வருங்கால முன்னறிவிப்பு என்கிற மாதிரியான சில மூடர்கள் இதுக்கு விளக்கம் கொடுத்து இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு பின்னாடி நடக்க போகிற ஒரு விஷயத்தை இது சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அது ஒரு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி அந்த எந்த ஒரு முன்னறிவிப்பும் அதில் கிடையாது. அதில் என்ன இருக்குன்னு கேட்டால், ஏற்கனவே அவர்களுக்கு நடந்த விஷயத்தை சொல்லி காட்டுற விஷயந்தான் இது. இது முன்னறிவிப்புண்டா, இனி நடக்கிறத பற்றி பேசுனா முன்னறிவிப்பு. இதில் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஓ கலைனா இலா பனி இஸ்ரா இலஃபில் கிதாபி, இஸ்ராயல் மக்களுக்கு அவங்களுடைய வேதத்தில், தௌராத்தில்னு அர்த்தம், அவங்களுடைய வேதத்தில் நம்ம சொல்லியிருந்தோம், இல்லை துஃபுன்ன ஃபில்லர்லி மர்றத்தைனி, இந்த பூமியில் 2 நீங்கள் குழப்பம் செய்வீர்கள், உள்ள தாளுன்ன உழுவன் கபீரா, பெரிய அளவுக்கு வரம்பு மீறுவீர்கள் என்று அந்த தௌராத்தில் எல்லாம் சொல்கிறான். தௌராத்திலேயே என்ன செய்கிறான்னு கேட்டால், டேய் நீ 2 அநியாயம் பண்ணுவேன் என்று சொன்னோம். சொன்ன பிறகு நடந்துச்சால நடந்துச்சு, அந்த சொன்ன அதாவது முந்தைய வேதத்தில் இவங்களுக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டது. ரசூல்லாவுடைய காலத்தில் இந்த வசனம் இறங்கும்போது நிறைய பேர் முடிந்து விட்டது, அடைய உங்களுக்கு சொன்னச்சில அந்த மாதிரி நடந்துச்சா இல்லையா,
அப்படின்னு ரெண்டு தடவை உனக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டு, ரெண்டு தடவை எச்சரிக்கை செய்யப்பட்ட மாதிரி விளைவு உனக்கு ஏற்பட்டு விட்டது என்று யாவப்படுத்துகிற வசனம் தானே தவிர, இனிமேல் உள்ளதை பற்றி பேசுகிற வசனம் அதில் இல்லை. என்ன வருது? ஃபைதா ஜாவாது ஊழாகுமா, அந்த முதலாவது வாக்குறுதி வரும்பொழுது பாசனா நாம் அனுப்பினோம், இனிமேல் அனுப்பவும் இல்லை. பாசனா அழைக்கும் இபாதன் லனா உலி பாசின் ஷதீதின், கட்டுமையான வலிமை மிக்க நமது அடியார்களை அவர்கள் மீது அனுப்பினோம். இப்போ ஜாசு ஹிலால தியாரி இப்போ காண வத மஃபூலா, அவங்க வீடுகளுக்குள்ளையெல்லாம் ஊடுருவி போனார்கள். அது செய்யப்பட்ட வாக்குறுதியாக இருந்தது. இவங்க எல்லை மீறின உடனே ரெண்டு தடவை அநியாயம் பண்ணுவீங்க, முத தடவை அநியாயம் பண்ணும்போது என்ன செஞ்சோம், ஒரு கூட்டத்தார் அனுப்பி வச்சோம். அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், கடுமையான வலிமை மிக்கவெல்லாம் இருந்தாங்க, உங்கள் வீடுகளுக்குள்ளெலாம் ஊடுருவி என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் உங்களை வந்து அழித்தாங்க. தௌராத்தில் சொல்லப்பட்டுச்சு, அது நடந்து விட்டது. நல்லா யோகப்படுத்தோம், சொன்னபடி நடந்துச்சா இல்லையா? அடுத்து என்ன செஞ்சோம், சும்மா ரதனாலுக்கு முழு கரத்தை அழகும். நீங்கள் வந்து அவங்கள ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பை தந்தோம். உங்களை வந்து அந்த புக்த நசருங்கிற அந்த கூட்டத்தார்கள் வந்து என்ன செஞ்சாங்க, உங்களை வந்து அழித்தாங்க. நீங்கள் என்ன செஞ்சீங்க, பிறகு உங்களுக்கு வலிமையை கொடுத்து நீங்கள் அவங்கள ஜெயிக்கிற மாதிரி ஆக்கினோம். வம்தது நாக்கும் எம்பாலி பணியின, உங்களுக்கு பிள்ளைகளையும் செல்வங்களையும் வழங்கினோம். ஒஜால் நாக்கும் அக்சர நஃபீரா, அதிக எண்ணிக்கை உள்ள மக்களாக உங்களை ஆக்கினோம் என்று முதல்ல இது சொல்லிட்டான். அப்போ அதுக்கடுத்து எல்லாம் சொல்கிறான். இப்போ உங்களுக்கு தௌராத்தில் சொல்லப்பட்டுச்சு, சொல்லப்பட்டபடி முதலாவது வாக்குறுதி பின்னர் நிறைவேறியது. நிறைவேறின பிரகாரம் செஞ்சாங்க, எதிரிகள் வந்து உங்களை அழித்தாங்க, அநியாயம் பண்ணினீங்க, எதிரிகளுக்கு ஆதிக்கத்தை கொடுத்தான், அவங்கள்ட்ட அடி வாங்கி செத்தீங்க, அவங்க கை ஓங்குனுச்சு, அதோடு முடிஞ்சு போய் பிறகு என்ன செஞ்சோம், நீங்கள் அவங்கள ஜெயிக்கிற மாதிரியான ஏற்பாடை செஞ்சோம், நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க. அதுக்கடுத்து இன் அகசந்தும் அகசந்தும் எம்பசிக்கும், நீங்கள் நல்லது செஞ்சால் உங்களுக்கு தான் நல்லது. ஒயின் அசத்தும் பழகா, நீங்கள் தீங்கு செஞ்சால் அது உங்களுக்கு தான் உள்ளது. இது முதல் விஷயம் முடிஞ்சிருச்சு. ரெண்டு தடவை செய்வேன்னாச்சில்ல, ஃபிதாஜா வாது லாகிரத்தி, மற்றொரு வாக்குறுதி வரும்பொழுது, மற்றொரு வாக்குறுதினா ரெண்டாவது தடவை உள்ள அநியாயம் பண்ணுவாங்கல்ல, அது வரும்பொழுது லேசு உஜுஹக்கும் எதுகுலில் மஸ்ஜித கமா தகுனு அவள மர்றா ஒளிவு தப்பீரும் மாலோ தத்பீரா, அவங்க வந்து உங்களுடைய மஸ்ஜிதுக்குள்ளே நுழைந்து பைத்துல் முகஸ் நுழைந்து முந்தி நுழைந்தது போலவே முற்றிலும் அழிப்பார்கள். அழிப்பு என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் செஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அசாரப்புக்கும் இரகமக்கும் அந்த நேரத்தில் அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யக்கூடும். என் ஒத்தும் உதுனா, நீங்கள் எல்ல மீறினா நாமும் எல்ல மீறுவோம். ஒஜால்னா ஜஹன்னமல் இல் காஃபிர்னு ஹசீரா, நரகத்தை வந்து காஃபிர்களுக்கு நினைஞ்சிருக்கிறோம், சித்தப்படுத்தி வச்சுருக்கிறோம் என்று வருகிறது. இதில் என்ன வருதுன்னு கேட்டால், ரெண்டு தடவை நீங்கள் எல்ல மீறுவீங்கன்னு சொல்லப்பட்டுச்சு, அதன்படி என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் அதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டாங்க. இனிமேல் நீ அல்லாஹ் என்ன செய்யலாம், உங்களுக்கு ரஹமத் செய்யக்கூடும், நீ ஒழுங்காக நடந்தால் ஒழுங்காக நடப்பேன் அப்படின்னு பொதுவான ஒரு வாக்குறுதி தான் அதில் இருக்குது. நீ நல்லவனை நடந்தின்னு சொன்னால் அது குறிப்பிட்ட ஆண்டில், குறிப்பிட்ட நிகழ்ச்சியில், குறிப்பிட்ட சம்பவத்தில் உள்ளது கிடையாது. எப்போலாம் நீ நல்லதாக நடக்கிறியா அப்போலாம் உனக்கு நல்லது செய்வேன். எப்போலாம் இது பொதுவான எல்லாத்துக்கும் உள்ளது தானே, எனக்கு உங்களுக்கு அனைத்து சமுதாயத்துக்கும் உள்ளது என்னென்று கேட்டால், நீங்கள் ஒழுங்காக நடந்தால் நாங்களும் ஒழுங்காக நடப்போம், நீங்கள் ஒழுங்காக நடக்கலைன்னா நாங்கள் ஒழுங்காக நடக்க மாட்டோம்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒயின் உதுத்தும் உதுனா, நீங்கள் திரும்பினால் நாமும் திரும்புவோம். நீங்கள் எப்படி திரும்புறீங்க, மறுபடியும் கெட்டு போனீங்கன்னா மர எல்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் நாமும் திரும்புவோம், மறுபடியும் உனக்கு பாதிப்பை ஏற்படுத்துவோம் நல்லா சொல்கிறான். இது வந்து இது ஹமாஸை பற்றியோ இதுக்கு முந்தின சம்பவங்களை பற்றியோ கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இஸ்ரேல்காரனுக்கும் முஸ்லீம்களுக்கு எப்போவெல்லாம் சண்டை வருதோ அப்போவெல்லாம் அதை இதான் குரானில் சொன்னதும் வாங்க, இந்த ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், எகிப்து இஸ்ரேல் சண்டை வந்துச்சில்ல, அப்போலாம் நாங்கள் வந்து இளைஞர்களாக இருந்த ஒரு காலம், அப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த அல்லாஹ் இதை தான் சொல்கிறான், எகிப்து இஸ்ரேல் போரை பற்றி சொல்கிறான்னு நினச்சி அதில் ஒன்று சேர்ப்பாங்க. அதில் எகிப்தையும் கை எகிப்தையும் ஜெயிச்சு கொஞ்சம் இடத்தையும் கைப்பற்றி போயிட்டான். அப்புறம் என்ன செஞ்சுன்னு கேட்டால், சிரியாவோட ஜோர்டானோட எல்லா நாட்டையும் அவன் சண்டை அடைஞ்சி எல்லா சண்டையும் நடக்கும்போது என்ன செய்வாங்கன்னா இதைத்தான் குறிப்பிடுதும்பாங்க. இப்போ ஹமாஸோட சண்டை நடக்கு பாருங்கள், இப்போ பாருங்கள் நடக்க போகிற பாருங்கள் எல்லாம் வந்து அப்படி அது அப்படின்னு சொல்கிறாங்க. இது அதை பற்றிலாம் குறிக்கவே கிடையாது. அது இது வந்து எந்த ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை பற்றியும் கிடையாது. பல தடவை சண்டைக்கு வந்து அவன் தான் ஜெயிச்சிருக்கிறான். இந்த இப்போ சண்டை 200 நாள் போன பிறகு அவன் என்ன செய்யலை, ஜெயிக்க சரிக்கு சரியாக நின்றவங்களும் போராடிட்டு இருக்கிறாங்க. இதன் முடிவு என்ன ஆகுது தெரியல. என்ன மாதிரி ஆனாலும் சரி தான், அதை இந்த வசனம் பேசலை. அது என்ன முடிவு ஒன்றாலும் வந்துட்டு போகுது. இதை ஒரு முன்னறிவிப்பு மாதிரி செஞ்சு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் வந்து செய்கிறாங்க. அடுத்து வந்து அந்த மாட்டை இருக்கிற விஷயம் இருக்குல்ல, மாட்டை இருக்கிற விஷயம் வந்து சிகப்பு மாட்டை இருக்கணும்ன்ட்டு அவங்களுக்கு ஒரு சட்டம் இருக்குது. அதை வந்து வருஷம் வருஷம் அறுப்பானுவோம்.
அந்த சிகப்பு மாட்டை அறுக்க போகிறேன்னு நினைச்சுக்கிறாங்கன்னா பைத்தூர் மூசை இடிச்சுட்டு கோயில் கட்டுறதுக்காக மாடு அறுக்க போகிறாங்கிறாங்க. மாடு வருஷ வருஷம் அறுப்பாங்க, வருஷ வருஷம் என்ன செய்யணும், அதுக்குன்னு ஒரு பண்டிகையுடைய நாள் வரும், அந்த நாளில் என்ன செய்வாங்கன்னா மாட்டை அறுப்பாங்க. அந்த மாட்டை இருக்கிற ஒவ்வொரு வருஷம் மாட்டை இருக்கும்போது என்ன செய்வாங்கன்னா இங்கே உட்காந்து இந்த சூப்பர் முஸ்லீம் மாதிரி இந்த மடப்பையில் உட்காந்து என்ன செய்வாங்க, பேசுவணும், என்னது ஏதோ மாடு வாங்கி விட்டார்கள், மாட்டை அறுக்க போகிறார்கள், மாட்டை இருக்கிற எதுக்குன்னா பைத்து மூசை இடிச்சுட்டு கோயில் கட்டுவதற்காகண்டி. நாலு வருஷமாக சொல்கிறாங்க, வருஷ வருஷம் மாடு வாங்குறான். அவங்களுக்கு மூசா நபிட்டர் இல்லை மாட்டை இருக்க சொன்னாங்கள, அப்போவே மஞ்சள் மாடு தான் வேணும்னு சொல்லி அல்ல சொல்லி அல்ல ஒரு கஷ்டப்பட்டு தேடுற மாதிரி ஒரு மாட்டை சொன்னான்ல, அப்போ அறுத்த வங்கி அன்னையிலேருந்து வருஷ வருஷம் அந்த சிகப்பு மாட்டை தேடுவாங்க. எங்கேயாவது கிடைச்சான்னு அந்த சிகப்பு கடரில் மாடு கிடைக்காது. அப்படி எங்கேயாவது கிடைந்ததில் அமெரிக்காவில் வாங்கியிருக்காங்க, நாளைக்கு வேறு நாட்டில் வாங்குவாங்க, அதுக்கு முந்தி வேறு வருஷம் வாங்கினாங்க, வருஷ வருஷம் வாங்கி போன மாதம் அந்த பண்டிகை நடந்துச்சு. அந்த பண்டிகையின் போது என்ன செய்வாங்க, பத்து நாள் கொண்டாட நடத்துவாங்க, அந்த நாளில் என்ன செய்வாங்கன்னு மாட்டை போட்டு அறுப்பாங்க, அது முடிஞ்சு போயிடும். அடுத்த வருஷம் மாடு வாங்குவாங்கள, அப்போ சொல்லுவாங்க பைத்து முகம் இடிக்கிறதுக்கு மாதம் வாங்க போகிறாங்க. பைத்துள் முகத்தை இடிக்கிறதுக்கு மாட்டுக்கு சம்பந்தம் கிடையாது, மாடு வாங்குறது அவங்களுடைய மதத்துடைய ஒரு நம்பிக்கையில் உள்ள ஒரு விஷயம், அதை ஆண்டுதோறும் செய்கிறார்கள், ஒரே ஒரு தடவை செய்யலாம், ஆண்டுதோறும் செய்யக்கூடிய ஒரு பண்டிகை அது அவங்களுக்கு. அதனால் அது மாட்டு வாங்கிட்டாங்களாம்ல, பைத்து இடிக்க போகிறாங்களாம்ல, அறுக்க போகிறாங்களாம்ல அப்படின்னு சொல்லி செய்கிறாங்கன்னா, அந்த மாட்டு சம்பவத்தை வச்சுக்கிட்டு நிறைய யூடியூப்பில் எடுத்தால் பில்டு பயங்கரமாக விட்டு அடிக்கிறாங்க இந்த மாட்டு சம்மந்தமாக. அது எல்லாமே கட்டுக்கதைகள், மாட்டு அறுத்தல் என்பது அவங்களுக்கு இருக்கிறது, அது வருஷ வருஷம் நடக்குது. இப்போ தான் நடக்கலை, எனக்கு தெரிஞ்சு பத்து வருஷமாக மாடு வாங்கிட்டு இருக்கிற நம்ம பார்க்குறோம், நியூஸில் பார்க்குறோம், வெளில சிவப்பு மாடு அறுக்கிறாங்கன்னு. இன்னும் ஒவ்வொரு காலத்திலையும் செய்வாங்க, சிவப்பு மாடு கிடைக்காட்டி விட்டுருவாங்க. அப்போ இந்த இடம் வந்து நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை அது தப்சீர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்வதாக இருந்தால், முதல் விஷயம் என்னென்னு கேட்டால், இவங்க வந்து தௌராத்தை மீறி வந்து குழப்பம் பண்ண விஷயத்தை முதல் குழப்பம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ரெண்டாவது குழப்பம் என்பது ஜக்கரியா நபி யஹ்யா நபி எல்லாம் கொலை பண்ணாங்க இல்லை, ஈசா நபியை கொல்ல முயற்சி பண்ணாங்க இல்லை, அதை அல்லாஹ் சொல்கிறான் என்று தான் அறிஞர்கள்லாம் அதை விளக்குறாங்க. எதுக்கு இது சொல்கிறேன்னு கேட்டால், இனி வர்றதை பற்றி அது பேசலை, ரெண்டு முடிஞ்சிருச்சு, ரெண்டுமே செஞ்சு முடிச்சுட்டாங்க. அப்போ ரெண்டு முடிந்த ஒரு விஷயத்தை குரான் இறங்கும் போதே அது முடிஞ்சு விட்டது, முடிந்ததாக அல்லாஹ் என்ன செய்ய சொல்லி காட்டுறான். ரெண்டு தடவை குழப்பம் பண்ணுவாங்க, ரெண்டு தடவை அநியாயம் பண்ணுவாங்க, ரெண்டு தடவை என்ன செய்ய அழிக்கப்படுவாங்கன்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறானே தவிர, இப்போ வந்து 2025 நடக்கிற ஒரு விஷயத்தை பற்றி அது பேசவே கிடையாது. அதில் அவன் ஜெயித்தாலும் சரி தோத்தாலும் சரி அது முன்னறிவினுடைய அடிப்படையிலானது கிடையாது என்பது என்ன செய்யணும், நம்ம விளங்கி கொள்ள வேண்டும்.